சமாதானம் தெரிவிக்கிறான். துரோணஞ்ச துரோணரையும் பீஷ்மஞ்ச பீஷ்மரையும் ஜெயத்ரதஞ்ச உன் பிள்ள அபிமன்யு கொலைக்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதஞ்ச ஜெயத்ரதனையும் கர்ணஞ்ச உன் விரோதியான கர்ணன் ததான்யானபி யோதவீரான் மிச்சம் நிற்கிற அத்தனை யோத்தாக்கள் வீரர்கள் மயாஹ தான்ஸ்தம் என்னாலே என்றோ கொல்லப்பட்டு விட்டார்கள். தம் ஜெகி நீ இப்போது அவர்களை ஜெயிப்பாய் கொள்வாய். மாவ்யதிஷ்டாக நடுங்க தேவையில்லை, அன்பு காட்ட தேவையில்லை, அதர்மமான் நினைக்க தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அர்ஜுன் முதல்ல நினைச்சான் இவர்களை கொள்ளுவது அதர்மமோ, இல்லை தர்மந்தான். உறவுக்காரர்களை கொன்னா அன்புண்டே, தேவையில்லை. விரோதிகள் கொன்றுவிடு. என்னால் இப்பேற்பட்டவர்களை கொல்ல முடியுமா? பயப்படாதே, நான் என்னைக்கோ கொன்னுட்டேன். இந்த ஒரு சமாதானத்துல எத்தனை பதில் இருக்குன்னு பாருங்கப்போ. நான் என்னைக்கோ கொன்னுட்டேன்னு சொன்னானோ இல்லையோ, இது தர்மமா அதர்மமா? கொன்னப்புறம் என்ன பேச்சு அர்ஜுனா? நான் கொன்ன எடுத்து அன்பு காட்டட்டுமா வேண்டாமா? உன் விரோதி இவர்கள் அப்படின்னு வச்சு நான் கொன்னுட்டேன், இனிமே அன்பு காட்ட முடியாது. இப்பேற்பட்டவாளை என்னால கொல்ல முடியுமா? பயம், நான் தான் கொண்டுட்டேனே. அதுக்கப்புறம் நீ என்ன பேசுகிறாய்? அன்பும் இல்லை, பயமும் இல்லை, அதர்மமும் இல்லை, அதனாலே நீ மேலே கொல்லலாம். மயா ஹதான்ஸ்தம் ஜெகிமா கதிஷ்டாக கலங்காதே. யுத்தஸ்வர் சேதாசி ரணிய சபத்னான் எழுந்திருந்து யுத்தத்தை தொடுப்பாய். சபத்னான் எதிரிகளே ரணே யுத்த பூமியிலே சேதாசி நீ எல்லாரையும் கொள்வாய் என நன்றாக தூண்டிவிட்டான் கண்ணன். ஓரளவுக்கு சந்தேகங்கள் தீர்ந்துடுத்து அடுத்து சஞ்சயன் தெரிவிக்கிறான். இப்படி கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க ஏதச்சுருத்வா வச்சனம் கேசவசிய கிருதாஞ்சலிர் வேபமான கிரீட்டி நமஸ்கிருத்வா பூயையேவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீதபீத பிரணம்ய ஏதச்சுருத்வா கேசவசிய ஏதது வச்சனம் ஸ்ருத்வா கேசவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் எந்த வார்த்தை? மூணு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. நான் தான் காலன், நீ நிமித்தமாறு, இவர்களை கொல்றதுனால தப்பில்லை, கொன்று நிறைய கீர்த்தியை பெற்றுக் கொள்வாய் என்கிற வார்த்தைகள் அர்ஜுனன் காதிலே விழுந்தன. கேசவசிய ஏதது வச்சனம் ஸ்ருத்வா இந்த வச்சனங்களை கேட்டு கிரீட்டி கிரீட்டத்தை அணிந்திருக்கிற அர்ஜுனன் கீழே விழுந்து சேவித்தான். தாத்பிரச்சனைங்கிற தெரிவித்தார், கிரீட்டம் போட்டு இருக்கிற தலை இப்பதான் பயன் பெற்றதுன்னா. இத்தனை நாள் அதுக்கு பயன் இல்லை, நமக்கு தலையில நிறைய பட்டம் எல்லாம் கட்டுவா, அது கூட கூடாதுன்னு நாம போய் பெருமாளை சேவிக்கிறோம்னா ஏதோ வித்வான் வராருன்னா இவா தலையில விடிஞ்சது, அது யாரோ வந்தானோ போனாரோ நமக்கு தெரியாது. இப்போ ஆறோ நாலு பேர் படித்தவன் வித்வான் வந்தா பரியட்டம் கட்டுறதுன்னு அந்த நாள்ல இருந்து ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருந்தா. ஆனா அந்த பரியட்டத்தினால இப்ப ஒரு லாபம் இல்லை, அந்த வித்வான் திரும்ப போத்தான் போறார். இப்ப பரியட்டம் கட்ட மாட்டேன்னு சொன்னா யார் நிறுத்த போறான்னா அது யாரோ, அது நம்ம ஆறு நிறுத்த போறது இல்லை. நமக்கு பரியட்டம் கட்டினான்னா கட்டாட்டான சேவை முக்கியமே தவிர ஆறு இப்ப பரியட்டத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கலே. அவன் ஆறுக்காக நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கானோ அவன் நிறுத்தவும் போறதில்லை. இப்ப நாம போய் சேவிச்சுருக்கோம், இது நமக்கு கட்ட வேண்டாம்னு இவா சொல்லிட்டு நாம நிறுத்திட்டு போறோமாண்ணா. நமக்கு நம்ம பெருமான் என்னைக்கும் பெருமான் பெருமான் தான். இதைத்தான் சுகாச்சாரியர் அழகா பாகவதத்துல தெரிவிக்கிறார், இந்த தலை ஒரு நாளும் பெருமான் முன்னே வணங்கினதில்லை, ஆனா தலையில நிறைய கிரீட்டம் போட்டு இருக்க அர்த்தம் என்னன்னார். அர்த்தம் என்னவா? அந்த கிரீட்டம் தலையில சுமந்த பாரம். நான் அவளுக்குதான் சொல்வதற்கு முடியும், தலையாலே பாரத்தை சுமக்கணும்னு கிரீட்டம் சுமத்துறான். அதை கழட்டி வைத்து என்னைக்கு கண்ணன் திருவடிகள்ல பணிகிறானோ அன்றுதான் கிரீட்டம் கிரீட்டமாகும். இன்று அர்ஜுனன் வந்து கண்ணன் திருவடிகளிலே பணிந்தான். கிரீட்டி கிரீட்டமுடையவனான அர்ஜுனன் நமஸ்கிருத்வா கீழே விழுந்து நமஸ்கரித்தான். நமஸ்கரித்த விற்பாடு பீத பீதா பயந்திருக்கிற உள்ளத்தோடே கூட பூய ஏவ கிருஷ்ணம் பிரணம்ய மறுபடியும் ஒரு தடவை கிருஷ்ணனை நோக்கி வணங்கினான். வணங்கின விற்பாடு கிருதாஞ்சலிகி வேபமானா கைகளை கூப்பியவனாய் வேபமானா நடுக்கத்தோடே கூடினவனாய் சகத்கதம் ஆக கத்கதமான தொண்டை தழுதழுக்கிற தொண்டையோடே கூட பேசத் தொடங்கினான். பயந்தான், பயத்திலே உடம்பு நடுங்கித்து கைகளை கூப்பினான், விழுந்து சேவித்தான். சேவித்ததோடே கத்கத ஸ்வரத்தோட பீத பீதனாய் உடம்பு நடுங்க கண்ணனை பார்த்து பேச தொடங்கினான்ங்கிறது 35வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். யத் பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். இது ராமானுஜர் அருளி செய்த ஒரு அழகான தனியன் ஸ்லோகம். தன் ஆச்சாரியரான ஆளவந்தாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தாலே. யாருடைய திருவடி தாமரைகளை நினைத்தபடியாலே ஒரு பொருளாகவே இல்லாத நானும்
பொருளாக மாறி கீதைக்கே பாஷ்யம் எழுதல்கள் அளவுக்கு ஆக்கப்பட்டேனோ அந்த உயர்ந்த திருவடிகளை நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆளவந்தாருடைய அனுகிரகத்தாலேதான் ராமானுஜர் இப்பேற்பற்ற பெருமைகளை பெற்றாராம். அதைத்தான் ஆனந்தமாக சுவாமி சொல்லிக் கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்தாலே. நம்முடைய சம்பிரதாயத்திலே கீதாச்சாரியன் அனுகிரகித்த பகவத்கீதைக்கு முத முதல்ல ஒரு கிரந்தம் சாதித்த பெருமை யமுனாச்சாரியரையே சாரும். அவர்தான் கீதார்த்த சங்கிரகங்கிற 32 ஸ்லோகங்களோட கூடின அத்புத பிரபந்தத்தை அனுகிரகித்தார். அதற்கு மேலே அதன் வழியிலேயே சென்று ராமானுஜர் கீதா பாஷ்யமும் சாதித்தார். மேலே அவருக்கு பிற்பாடு அவதரித்த வேதாந்த தேசிகன் அதை அடியொத்தி தாத்பரிய சந்திரிகைங்கிற விபுலமான வியாக்கியானத்தை அனுகிரகித்தார். அதோடு கூட பகவத்கீதைக்கு வெண்பா பாட வேண்டும்ங்கிற ஆசையாலே வாதிகேசரி அழகியவனவாளச்சியர் அவர் பகவத்கீதை வெண்பா என்றும் சாதித்துள்ளார். வேதாந்த தேசிகனே தமிழ் பாசரமாகவும் கீதைக்கு சுருக்கமாக பல பாசரங்களை சாதித்துள்ளார். இப்படி பூர்வாச்சாரியர்கள் பலர் கீதை அடியார்களுக்கு புரிய வச்சுடணுங்கிறதுக்காக எத்தனையோ முயற்சி எடுத்துள்ளார்கள். இப்ப நாமும் அவர்கள் காட்டிய வழியிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கீதார்த்தம் புரியறதோ இல்லையோ, கீதையாலே சொல்லப்பட்ட கண்ணனுடைய விஸ்வரூபம் புரிஞ்சிடுமோ இல்லையோ, ஏன்னா அது கண்ணுக்கு நேரே காட்டினது. மனசுக்கு ஒன்று புரிவதை காட்டிலும் கண்ணுக்கு நேர ஒரு வஸ்துவை பார்க்க முடிந்தால் தெளிவாக புரியும். அதனாலதான் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காட்ட வேண்டும்னு பிரார்த்தித்தான், கண்ணனும் தரிசனம் கொடுத்தான். 10வது அத்தியாயமான விபூத்தி அத்தியாயத்தாலே பெருமானுடைய சொத்து ஐஸ்வர்யம் குணங்கள் இது இத்தனையும் கேள்விப்பட்டான் அர்ஜுனன். அதோட சேர்ந்த பெருமானுடைய திருமேனியை காண வேணும். நாம் இப்ப ரங்கநாதனை போய் திருவரங்கத்திலே சேவித்தால் கிடந்த சயன திருக்கோலத்தில் இருக்கார். ரெண்டு தோள்களோட சேவை சாதிக்கிறார். ஒரு திருமுக மண்டலத்தோட சேவை சாதிக்கிறார். ரெண்டு திருவடிகளோட தரிசனம் கொடுக்கிறார். அந்த பெருமாளை சேவிக்கச்சு ஏதோ நம்ம போல ஒரு மனுஷ ரூபங்கிற அளவுக்கு புரியுமே தவிர ஜகத்தத்தனையும் அந்த திருமேனிக்குள்ள அடக்கின்றிருக்காங்கிறது நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பில்லை. புரியும். ஆழ்வாராச்சாரியர்களுடைய பாசரங்களை கேட்டுட்டு போய் சேவித்தால் ஓ இதற்குள்ளதான் எல்லாம் அடக்கம்ங்கிறது புரியும். அப்படி இல்லாவிட்டால் ஏதோ பெருமாள் ஒரு திருவுருவத்தோட சேனிச்சென்றிருக்கார்னு தோணும். இப்ப அர்ஜுனனுக்கு என்ன ஆசைன்னா உலகம் முழுக்க உன் திருமேனில இருக்குங்கிறதையே கண்ணுக்கு முன்னாடி காட்டுட்டியானா அப்ப நம்பறதுக்கு சுலபமாக இருக்குமே, அதுதானே உன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தும் என்பதற்காக பிரார்த்தித்தான் கண்ணனும். அவன் ஆசை தீர தன்னுடைய மிகப்பெரிய உருவமான விஸ்வரூபத்தை காட்டினான். விஸ்வம் என்னால் லோகம், விஸ்வரூபம் என்னால் உலகத்தையே தன்னுடைய உருவமாக கொண்டு காட்டுதல். லோகம்னா 7-14 லோகம், லீலா விபூதி முழுவதும். அது அத்தனையும் தன்னுடைய திருமேனியில் அமைத்து எத்தனை தேவதைகள் உண்டோ, சித்தர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் சாரணர்கள் அசுரர்கள் பிராமணர்கள் க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்கள் விலங்கு ஸ்தாவர ஜங்கம தேவ மனுஷ்ய இனி ஒரு உருவம் கூட ஒரு பொருள் கூட மிச்சமில்லாமல் எல்லாவற்றையும் தன் திருமேனியிலே அமைத்து காட்டினான். அந்த உருவத்துக்குத்தான் விஸ்வரூபம்னு பேர். அர்ஜுனனும் கண்டான், ஆனந்தப்பட்டான். அபார ஆனந்தம் ஒரு பக்கம், கண்ட பயம் மற்றொரு பக்கம். ஆனந்தத்தோடையும் ஸ்தோத்திரம் பண்றார், அதே சமயத்துல பயமா இருக்குன்னு சொல்லிக்கிறான். நேத்திக்கு நாம 35வது ஸ்லோகம் வரைக்கும் அனுபவித்துள்ளோம். கைகளை கூப்பி கொண்டான், கீழே விழுந்து நமஸ்கரித்தான், அஞ்சலி ஹஸ்தத்தோடே பிரார்த்திக்க தொடங்குகிறான். 36லிருந்து 46வது ஸ்லோகம் வரை 11 ஸ்லோகங்கள் அர்ஜுனனுடைய கொண்டாட்டம். ஸ்தோத்திரம் பண்றான் பெருமானே. அஞ்சலைய தீதி அஞ்சலி, அஞ்சலிங்கிற சொல்லு மிக உயர்ந்த சொல். பெருமான் நம்மளை நிகிரகிக்கணும், நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு கையில கத்தி எடுத்துன்னு வந்துட்டாருனா நமக்கு எதிர் அஸ்திரம் வேணுமோ இல்லையோ, கைகூப்புதல் ஒண்ணுதான் அஸ்திரம். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்லுவார்கள். அஞ்சலி என்னும் முத்ரை வெகு சீக்கிரமாக பகவானை பெற்று கொடுக்க வல்ல உயர்ந்த சாதனம். அஞ்சலி அஞ்சலினா என்ன?
என்பது பெருமானுக்கு வாசகம். அம் பகவானை ஜலயதி நீர்பண்டமாக உருக்கும். ஜலம்னா தீர்த்தம், ஜலயதி நீராக உருக்குகிறது. அகாரவாச்சியனான விஷ்ணுவை நீராக உருக்கிடுற சொல்லியோ, அதனாலதான் அதுக்கு அஞ்சலி அஞ்சலின்னு பேர். நாம மட்டும் கை கூப்பு விட்டால் நமக்கு அதுக்கு மேல தண்டனை கொடுக்கறதுக்கு சக்தியே பெருமானுக்கு இல்லை. அதை குறித்து தான் அர்ஜுனனும் புரிந்து கொண்டு அஞ்சலி பண்ணி, ஏதச்சுருத்வா வசனம் கேசவசிய கிருதாஞ்சலி வேபமான கிரீடி நமஸ்கிருத்ய பூய ஏவாக கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய, கீழே விழுந்து நமஸ்கரித்தான். பிரணாமத்தை பண்ணி கைய கூப்பி கொண்டு சகத்கதம் தொண்ட அடைச்சென்று தழுதழுத்த குரலோட பேச தொடங்குகிறான். ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜெகத் பிரகிருஷ்ய தனுரஜ்யதே ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமசந்தி ச சித்த சங்காஹ. ஒரு பக்கத்துல யாரெல்லாம் ஆனந்தமா தேவரீரை சேவிக்கிறீர்னு சொல்லிட்டான், யாரெல்லாம் பயந்து ஓடுற ஆளுங்கத்தையும் தெரிவிக்கிறான். தேவர்கள் உன்னை சேவித்து ஆனந்தப்பட்டு ஈடுபடுகிறார்கள், ராட்சசர்கள் உன்னை கண்டவுடன் பயந்து ஓடுகிறார்கள் என்று ரெண்டு விதமானத்தையும் நடத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். ஸ்தானேன்னு ஸ்லோகம் தொடங்குகிறது. ஸ்தானே என்னால் உனக்கு ஒக்கும், உனக்கு ஏற்புடையது. ஸ்தானேங்கிற சொல்லு கடைசியில போகணும், சொல்லு ஸ்லோகத்தின் முதலிலே வந்திருந்தாலும் அத பின்னுக்கு வச்சுங்கோ. முதல்ல பார்க்க வேண்டியது, ஹே கிருஷிகேஷ இந்திரியங்களை அடக்கினவனே, தவ பிரகீர்த்தியா உன்னுடைய இந்த கீர்த்தி புகழை கண்டு, விஸ்வரூபத்தை கண்டு, அதன் பிரபாவம் திக்கெட்டும் பரவியிருப்பதை கண்டு, உன் புகழை கண்டு, ஜகத்து பிரகர்ஷதி அனுரஜதேச்ச ஜகத்தென்னால் ஜகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் கந்தர்வர்கள். உலகம் இன்பம் அடைவதுன்னு சொன்னால் லோக இன்பம் அடையாது, லோகத்தில் இருக்கிறவா தானே இன்பம் அடைவர்கள். இதுக்கு லட்சணைன்னு பேர். லட்சணைனா ஒரு சொல்ல நாம பிரயோகப்படுத்துறோம், அதனுடைய அர்த்தத்தை நேரடியா வச்சிருந்தா அங்க பொருள் படாதுன்னு இருந்தால் சொல்லுக்கு வேற அர்த்தம் வரும். மஞ்சாக்ரோஷந்தின்னு அடிக்கடி சொல்லுவார்கள், கட்டில்கள் சத்தம் போடுறதுன்னா. கட்டில் சத்தம் போடுமா? கட்டில உட்காண்டிருக்கிறவா தானே சத்தம் போடுவா. மஞ்சாக்ரோஷந்திங்கிற இடத்திலே மஞ்சம்ங்கிற கட்டிலுக்கு கட்டில உட்காண்டிருக்கிறவான்னு அர்த்தம் பண்ணிக்கிற மொழியோ. இன்னொன்னு சொல்றேன், கங்காயாம் கோஷகா, கங்கைக்கு நடுவிலே இடைச்சேரின்னு எழுதினார்கள். கங்கைக்கு நடுவில் சேரி இருந்ததுன்னா அடிச்சு விடாதோ, கங்கை கரையிலேன்னு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இவ்விடத்திலேயும் அர்ஜுனன் தெரிவிக்கிறான், ஜகத் பிரகிருஷதி ஜகத்து ஆனந்தம் அடைகிறது என்னால் ஜகத்திலே உள்ள தேவர்களும் கந்தர்வர்களும் ஆனந்தம் அடைகிறார்கள். ஏன்னா ஜகத்தே ஆனந்தம் அடைஞ்சுடுத்துனா இந்த ஸ்லோகத்துல பிற்பாதியில் இருக்கிற சில பேர் பயப்படுறாங்கிறது ஒட்டாது ஒல்லியோ. ஸ்லோகத்திலேயே அடுத்த பகுதியில் இன்னார் பயந்து ஓடுற ஆளுங்கிறத சொல்ல போறான். ஜகத்தை ஆனந்தப்பட்டுனா எப்படி சில பேர் பயப்பட முடியும்? அதனால இவ்விடத்திலே ஜகத் என்பதற்கு உலகத்திலே உள்ள தேவர்கள் கந்தர்வர்கள் இவர்கள் பிரகிருஷதி ஆனந்தப்படுகிறார்கள். அனுரஜ்யதேச்ச அனுராகம் என்றால் ஈடுபாடு. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு முதல்ல ஈடுபாடு. இது இந்த இடத்திலே இந்த பலு வைக்கிற முடியுது. இதுல துவாரகாதீசன் ஸ்ரீ நாத துவாரகா படம் போட்டிருக்கான். பார்த்த உடனே பெருமாள் கோவர்தனோத்தரணம் பண்ணிட்டு இருக்கார், துவாரகையில சேவித்த பெருமாள்னு ஆனந்தம் ஏற்படுறது. அது முதல் படி. அதற்கு மேல துவாரகைக்கு சேவிக்க போறச்சே அவரை எப்படியெல்லாம் சேவித்தோங்கிறது ஞாபகத்துக்கு வந்தால் இன்னொரு தர சேவிக்கணுங்கிற ஈடுபாடு வருது. மகிழ்ச்சிங்கிறது முதல் படி, ஈடுபடுதல்ங்கிறது அடுத்த படி. விஸ்வரூபத்தை பார்த்த உடனே மகிழ்ச்சி, நம்ம பெருமாள் ஜெயிச்சு விட்டார், எல்லாருக்கு மேல பெரிய ரூபத்தை காட்டுட்டாரே. அடுத்ததை சேவிக்க சேவிக்க மெதுமெதுவா அர்த்தம் விரிவடைகிறது, புரிய புரிய ஈடுபாடு ஏற்படும் முடியும். நேத்து ராத்திரி உங்களை ஒண்ணு பண்ண சொல்லி அனுப்பிச்சிருந்தேன், பண்ணி பார்த்தீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. எத்தனை வரணத்தை எந்தெந்த பாசுரத்தின் மூலமா பார்த்திருக்கோமோ அந்த வரணத்தை எல்லாம் பெருமானிடத்துல வைத்து பாருங்கோள், ஈடுபாடு பிறக்கும். கேட்கறச்சே உங்களுக்கு ஏற்பட்டது ஆனந்தம் மட்டுமே, ஈடுபாடு வந்துடாது. அதை நம்ம போய் அசை போடத்தான் ஈடுபாடு வரும். பசுமாடு மேயறதுக்கு போறது இல்லையோ, அப்ப கிடுகிடுன்னு சாப்பிடுடும், மொத்தத்தையும் இந்த இடத்துல போய் அடக்கினுடும். அப்ப சாப்பிடவே சாப்பிடாது, உள்ள வெறும அடக்கினுட்டு கொட்டில போய் உக்காண்டு இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்து அசை போட்டு உள்ள தள்ளுறது இல்லையோ. பகவத் விஷயத்தை கேட்க வரச்சையும் அதே போலத்தான், கேட்கிற வேகத்துல கேட்டுடணும். நீங்க அப்பவே எல்லாத்தையும் எழுதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. இந்த பல பேர் எழுத்துலே ரொம்ப மோகம்,
அதனால புஸ்தகத்தை கையில வச்சுடுவா, அத பார்த்து பார்த்து சொல்ற இக்கு வச்சு விடாம எழுதிடுவா. அப்புறம் இக்கு வச்சு தான் ஞாபகம் இருக்கும், என்ன சொன்னாருங்கிறதுக்கு ஞாபகத்திலே இருக்காது. கேட்கிற சமயத்துல முதல்ல கேட்ல மனசுல தரிச்சுனுட்டு போன பிற்பாடு தான் மறுபடியும் யோசிக்கணும். ஒரு நாலஞ்சு விஷயம் மறந்து போகும், அதனால தப்பில்லை. ஏன்னா சொல்றவருக்கு அதே கதிதான், உங்களுக்கு மட்டும் ஒண்ணு தனியா இல்லை. இப்போ சொல்றவனா இருக்கட்டும் கேட்கிறவனா இருக்கட்டும், பத்து ஞாபகம் வச்சுன்னு வந்தா இங்க அஞ்சு தான் தோணும். அஞ்சு தோன்றதுக்குள்ள உங்க பார்த்த பயத்துல இன்னும் ரெண்டு மறந்து போயிடும். மிச்சம் இருக்கிற மூணை சொல்றோம், அந்த மூணுல நீங்க ஒன்ன ஞாபகம் வச்சிருந்தாலே பெரிய சமாச்சாரம். இவ்வளவுதான் எந்த உபன்யாசமும் எதுவுமே. நம்ம என்ன முன்னோர்களா, அத்தனையும் மயர்வர மதனிடம் அருள பெற்று பகவத் அனுகிரகத்தாலே சொன்னதுங்கிறது அந்திருந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பொருந்தும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நினைக்க நினைக்க ஈடுபாடு ஏற்படுமே, ஆனந்தப்பட்டார்கள், அடுத்தது ஈடுபாடு அடைந்தார்கள். இது ஒரு பக்கம். மனசுல ஆனுகூல்ய சிந்தை இருக்கிறவாள்லாம் ஆனந்தப்பட்டுட்டார், மனசுல பிரதிகூலமான எண்ணத்துல வந்தவர்கள் ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமசந்தி ச சித்த சங்காக ரக்ஷாகும்சி ராட்சசர்களோ வெண்ணில் பீதானி பயப்பட்டவர்களாய் திசோ திரவந்தி ஒரு ஒரு திசையை பார்த்து ஓடுகிறார்கள். ராட்சசர்களுக்கு பயம், தேவர்களுக்கு கந்தர்வர்களுக்கு ஆனந்தம். பெருமாள் ஒரே விஸ்வரூபத்தை தானே காட்டுறார், அது எப்படி சில பேருக்கு பயம் ஏற்படுறது சில பேருக்கு ஆனந்தம் ஏற்படுறது? இதே போல ராமாயணத்துல ஒரு கதை, ராமராவண யுத்தம் நடைபெற்று வருகிறது. அதுல லக்ஷ்மணன் சக்தி ஆயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்துட்டார். ராவணன் பார்த்தான், லக்ஷ்மணனை தூக்கிட்டு போயிட்டோம்னால் ராமன் உயிர் வாழ மாட்டான், லக்ஷ்மணன் இருந்தாத்தான் ராமன் இருப்பன். அவன் அனாயாசமா தூக்கிட்டு போயிடலான்னு வந்து இடது கை ஒரு கையை கொடுத்து தூக்கிட்டு போக பார்த்தான். குரங்குகள் வர்றதுக்குள்ள தூக்கின் போடணும்ட்டு ஒரு கையால தூக்க முடியல, இடது கை பத்தும் கொடுத்தான் தூக்க முடியல, வலது கை பத்தும் கொடுத்தான் தூக்க முடியல. அவனுக்கு தோணித்து, இந்த லக்ஷ்மணன் என்ன இவ்வளவு பாரமா இருக்கானே, சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கே பரதானுஜா, நான் ஹிமாச்சலத்தை ஒத்த கையில தூக்கியிருக்கேன், மேரு பருவத்தை ஒரு கையில தூக்கியிருக்கேன், அதென்ன இந்த லக்ஷ்மணனை தூக்கறதுக்கு நம்மால முடியலையே. சொல்றச்சே ஸ்லோகத்துல வால்மீகி பகவான் லக்ஷ்மணனை தூக்க முடியலேன்னு எழுதலை. ராவணன் சொல்றானா, சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் என் கைகளாலே மேருவை ஹிமாச்சலத்தையும் தூக்கிட்டேன், நசக்கே பரதானுஜா இந்த பரதன் தம்பியே தூக்க முடியலேங்கிறான். ராமன் தம்பியேன்னு சொல்லிருக்கலாம், அல்லது லக்ஷ்மணனேன்னு சொல்லிருக்கலாம், சத்ருகனனுக்கு அண்ணனேன்னு சொல்லிருக்கலாம், ஒண்ணுமில்லாத பரதன் தம்பியேன்னு ஏன் சொல்றான்னா, பரதங்கிற சொல்லுக்கு பொருள் பரதஹா ராஜ்ய பரணாத், ராஜ்ய பாரத்தை தாங்கினவன் பரதனு. இவன் அவன் தம்பி பாரமா இருக்கான் போல் இருக்கு, வேணும்னு அந்த எண்ணம் தோத்த நசக்கே பரதானுஜா என்று அங்க தெரிவித்தார். ராவணனால முயற்சி பண்ணி பார்த்து முடியலே, ஓடி போயிட்டான். அடுத்து ஹனுமான் வந்தார், அவர் தூக்கின்னு போயிடலாங்கிறதுக்காக வந்து ரொம்ப அவலீலையா அனாயாசமா கைய கொடுத்து லக்ஷ்மணனை தூக்கின்னு போயிட்டாராம். அதை வால்மீகி எழுதுறார், லகுத்வம் அகமது கபேகே, இந்த குரங்கு ரொம்ப சுலபமா தூக்கின்னு போடுத்துனார், அவருக்கும் பரிகாசம் அதிகம். வால்மீகி எழுதச்சே, ராவணன் இத்த கஷ்டப்பட்டான் எழுதிட்டு ஹனுமான் மகாவீரர் தூக்கிட்டு போனான்னு எழுதிருக்கலாம், கொஞ்சமான நியாயம். ராவணன் கஷ்டப்பட்டு முடியலேன்னு ஒரு பக்கம் எழுதிட்டு குரங்கு தூக்கின்படுத்துனான், இது வேணும்னு எழுதின ஸ்லோகம் தானே அவரை பொறுத்த வரைக்கும். ஹாஸ்யரசன் நன்னாவே வால்மீகிக்கு தெரியும், ஆனா அது ஏன் வைத்தாருங்கிற கருத்து முக்கியம். இப்பேற்பட்ட ராவணனால தூக்க முடியல, ஆனா ஒரு குரங்கு தூக்கின்படுத்துனான், ராவணன் தூக்க வரச்சே லக்ஷ்மணன் ஏதானும் பாரமா இருத்திண்டாரா, இல்ல ஹனுமான் தூக்க வரச்சே லேசாயிண்டாரா? அவர் தான் மயக்கமா கிடக்கிறாரே மூர்ச்சையா, அவருக்கு பாரமாக்கிக்கவும் தெரியாது லேசாக்கிக்கிறதுக்கும் தெரியாது. ஆனா ராவணனால தூக்க முடியலே, லக்ஷ்மணன் ஏன் தூக்கினான்? மனசுல இருந்த ஆனுகூல்ய பிராத்திகூல்யங்கள் காரணம். ஆனுகூல்யத்தோட ஹனுமான் வந்தார், சுலபமா தூக்கின்னு போயிட்டார். பிராத்திகூல்யத்தோட ராவணன் வந்தான், தூக்க முடியாமலே போயிற்று. பெருமானிடத்துல போகும்போது அவர் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துப்பார். நம்ம மனசுல என்ன எண்ணத்தோட போகிறோமோ அப்படித்தான் நமக்கு பலன் கொடுக்கிறான் பெருமான். அதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார், ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமசந்தி ச சித்த சங்காக, சித்தர்களுடைய கூட்டங்கள் சனகன் சனத்குமாரன் முதலான சித்தர்கள் எல்லாம் எல்லாரும் கைகூப்பி கொண்டு சர்வே சித்த சங்காக நமசந்தி ச கைகூப்பி வணங்குகிறார்கள். ஆக தேவர்களும் கந்தர்வர்களும் ஆனந்தப்பட்டு ஈடுபட்டார்கள், சித்தர்களுடைய கூட்டங்கள் கைகூப்பி வணங்குகின்றன.
ராட்சச கூட்டங்கள் பயந்து ஓடுகின்றன. என்ன யார் யாருக்கு என்னென்ன நிலை ஏற்பட்டதுங்கிறதை 36ல் சொன்னார். அடுத்து 37வது ஸ்லோகத்தாலே கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோ வியாதி கர்த்தே அனந்த தேவேஷ ஜெகன்நிவாச துவக்ஷரம் சதசத் தத்பரம் யத் துவமாதி தேவ புருஷ புராணஸ்தமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யஞ்ச பரஞ்ச தாம த்வயா ததம் விஸ்வமனந்த ரூப. 37வது ஸ்லோகம் கஸ்மாச்சதே ந நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதி கர்த்தரே. அதோட ஒரு பகுதி முடியறது. ஸ்லோகத்தை ரெண்டா பிரிச்சுக்குங்கோ. 37வது ஸ்லோகத்திலே முதல் பாதி கீழோட சேர வேண்டியது, மேல் பாதி மேல் ஸ்லோகத்தோட சேர வேண்டியது. மேல் ஸ்லோகத்திலேருந்து ஸ்தோத்திரம் பண்றான், அதுல அடுத்த பாதியை சேர்த்துக்கணும். முதல் பாதிங்கிறது கீழ்பிரகரணத்தோட சேரும். இதால சொல்லி முடிக்கிறான் இத்தை. கஸ்மாத்தச்சே ந நமேரன் மகாத்மன். ஹே மகாத்மாவே, முதல் விழிச்சொல் வரிசா விழிச்சொல் வைக்க போகிறான். மகாத்மன் மகாத்மாவே, கரியசே மிக பெரியவரே, பிரம்மணோபி ஆதி கர்த்தரே. பிரம்மணா அபி, நான்முக கடவுளான பிரம்மாவுக்கு கூட ஆதி கர்த்தரே, அவரை சிருஷ்டித்த நாராயணனே என்னும் மூன்று கூப்பிடுகிறான். மகாத்மாவே, பிரம்மாவை கூட சிருஷ்டித்திருக்கிற கர்த்தாவே, கரியசே மிக பெரியவனே, இந்த மூனை சொல்லி கூப்பிட்டு கஸ்மாத்து சதேன நமேரன். இத்தனை பெருமகள் இருக்கிறபடியாலே கஸ்மாத்து எதுனாலே தே உன்னை ந நமேரன், யார்தான் உன்னை சேவிக்க மாட்டேன்னு மறுப்பர்கள். இத்தனை பெருமை இருக்கிறச்சே யாரான் உன்னை குறித்து சேவிக்க மாட்டேன்னு சொல்லுவார்களா? ஆளவந்தார் அழகா தெரிவித்தார், யாரான் வைதிகன் ஒத்தன் இருந்தால் நமரிஷ்யதி வைதிக கஹ. ஸ்தோத்திரத்தனத்துல விசாரிக்கிறார், வைதிகன் ஒத்தன் இருந்தால் உன்னை கண்டு ஆனந்தப்படாமலோ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாமலோ ஒருத்தன் இருந்துட முடியுமா? பெருமான சேவிக்கிறோம், அவனை கண்டு எனக்கு ஆனந்தமா இல்ல, ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்னு ஆறான்னு சொல்லி நீங்க பாத்துருக்கணும். சொன்னா அப்ப அவன் மனசுல நல்லெண்ணம் இல்லைன்னு தானே பொருள். யார் உன்னை தொழமாட்டேன்னு சொல்லுவார்கள்? கண்ணன் மெதுவா கேக்குறாப்புற நினைச்சுன்னு அர்ஜுனன் பதில் சொல்றான், இவ்வளவு பெரியவனாக இருந்து சத்திய சங்கல்பனாக இருந்து பிரம்மாவை கூட படைத்தவனாக இருக்கிற உன்னை பார்த்து தொழமாட்டேன்னு யார் சொல்லுவார்கள்? பெருமானுடைய பெருமையை பார்க்கும் போதே கை தானா கூப்பர் சொல்லியோ. அழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், கண்டவாற்றால் தனதே உலகனன் நான். தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்துல சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளை நீங்க சேவிச்சிருப்பீர்கள். அவரை சேவித்த உத்தர க்ஷணத்தே கீழே கடக்கிற கை தானே கூப்பிடுமா? அவர் எப்படி இருக்கிறார்? ஆதிராஜ்யம் அதிகம் பவனானாம் ஈசதே விஷனயன் கிள மௌலிகி என குரத்தாழ்வான் தெரிவித்தா போலே காஞ்சிபுரம் தேவப்பெருமானுடைய கிரீட்டமே ரொம்ப ஆச்சரியம். நீண்டு இருக்கும், நீண்டது நேரம் இருக்காது, எல்லாம் பின்னோக்கி வளைந்திருக்கும். அந்த பெருமாள் சங்க சக்கரம் பிடிச்சிருக்கிறதுல சேவித்தீள்னா அடுத்த தரம் புறச்சே நேர சேவிச்சுட்டு பக்கவாட்டுல போய் ஒரு தரம் சேவிங்க. பக்கவாட்டால சேவித்தா எல்லா பெருமாளும் இப்படி பிடிச்சிருக்கலாம், இப்படி பிடிச்சிருக்கலாம், தன் தோள்களுக்கு நேர கூட பிடிச்சிருக்கலாம், அதுக்கு மேல யாருக்குமே பின்னாடி போகாது. ஆனா நீங்க தேவப்பெருமாளை பக்கவாட்டுல போய் சேவித்தீள்னா அவர் திருமேனியே இப்படி இருக்காது, இப்படித்தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிமிந்துட்டு இருக்கார் நெஞ்சேன்னு அர்த்தம். இப்படி இருந்தா ஒரு மாதிரி, இப்படி இருந்தா ஒரு மாதிரி, சில பேர் இப்படி இருக்காளோ இல்லையோ. இந்த இப்படி போக போக நானே பரதேவதைங்கிறது பொருள். அதைத்தான் அழ்வார் சாதித்தார், கண்டவாத்தால் உலகே தனதனன் நான். தனதே உலகு, அவர் நிக்கிற நிலைய நாம சேவித்தாலே ராஜா இவன் தான் அப்படின்னு எழுதி பட்டம் எழுதி சாசனம் எழுதி கொடுத்துருவாளோ. திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார், காண்டகுதோள் அண்ணல் தென் அத்தியூரர் கழறன கீழ் பூண்ட வன்பாளன் ராமானுஷன். ராமானுஷருக்கு தேவப்பெருமாள்னா அத்தனை ஆசை. காண்டகுதோள் அண்ணல், பெருமானுடைய தோள்கள் எப்படி இருக்குமா? எல்லா மனுஷருடைய கண்களாலே பாக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா தேவப்பெருமாள் தோள்னு சொல்லலாமா? அத்தனை ஆச்சரியமான திருத்தோள்கள் அல்லவா? பெருமான் கையிலே சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்கிறத பார்த்தாலும், இந்த பறந்திருக்கிற தோள்களை பின்னோக்கி நிமித்தின் இருக்கிறத பார்த்தாலும், என் தகப்பனார் சொல்லுவார், இந்த பெருமாளுக்கு இனிமே நிமிர்றதுக்கு இடம் இல்லைன்னு. அவ்வளவு நிமிந்தாச்சு. நாம நிமிந்தோம்னா அகங்காரம் விடுவா. அவர் நிமிர நிமிரத்தான் அவருக்கு பெருமை. தன்னுடைய தோள்கள் விரிந்து திருமார்பு அகன்று கைகளிலே சங்க சக்கரங்களை பிடித்து சேவை சாதிக்கிறாரே, அந்த பெருமாளை சேவிச்சுட்டு நான் அவர் முன்னாடி சொல்றதுக்கு யாருக்கான்னு மனசு வருமா? அவர் நிக்கிறத பார்த்தாலே தான் நாம குறிஞ்சிப்படுறமே.
அடுத்த நிமிஷம் கைகூப்பிண்டு கீழே விழுந்துடுறோம் இல்லையோ. அதைத்தான் அர்ஜுனன் தெரிவித்தான். இந்த விக்கிரகத்தை பார்த்தே நமக்கு அந்த அன்பு எண்ணமும் வந்துடுறதே, விஸ்வரூபத்தை பார்த்துட்டு நிமிர்றதுக்கு யாருக்கான்னு தோணுமா? அதனாலதான் தஸ்மாச்சதையே நான் அமேரன், உன்னை யார்தான் கைகூப்பி வணங்க மாட்டார்கள், நீ பெரியவனாக இருக்கிறாய், சத்திய சங்கல்பனாக இருக்கிறார், பிரம்மாவையே படைத்தவனாக இருக்கிறாய். திருமழியாழ்வார் சாதிக்கிறார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து, நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகன் சங்கரனாரை படைத்தான், இப்படியேதானே சிருஷ்டி வளர்ந்தது. ஆக பிரம்மத் பிரம்மாவுக்கு கூட ஆதி கர்த்தாவே, எல்லோரும் உன்ன வணங்குவர்கள். அடுத்து 37வது ஸ்லோகத்தினுடைய பின்பாதி, 38னுடைய முன்பாதி அப்படி சேர்த்துங்கோ. சேர்த்துட்டாதான் ஸ்லோகத்துக்கு அர்த்த சரிவர வரும். அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச துவம் அக்ஷரம் சதச தத்பரம் யத் துவம் ஆதி தேவ புருஷ புராண தமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். அனந்த தேவேஷ, ஹே தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, நாயகனே, ஜெகன்னிவாச ஜகத்தையே இருப்பிடமாக கொண்டவன், ஜகத்தை தன் திருமேனியிலே வைத்து ரட்சிக்க கூடியவன், ஜகத்து முழுக்க வியாபித்திருக்கும் அவர், ஜெகன்னிவாச என்னால் ஜகத்தை வாசஸ்தானமாக கொண்டவர். எப்படி வசிக்கிறார்? வியாபித்து வசிக்கிறார், ஜகத்து முழுக்க வியாபிக்கிறாரே. பெருமானுக்கு ரெண்டு வித வியாப்தி உண்டு, அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா. உள்ளேயும் வியாபிக்கிறார், வெளியிலேயும் வியாபிக்கிறார். உள்ளே வியாபிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம், வெளியிலேந்து வியாபிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம். ஒரு வஸ்துவை ரெண்டு பக்கத்திலேந்து நம்மால வியாபிக்க முடியாது. இப்ப இந்த வாழைப்பழம் இருக்கே, இதற்குள்ள பழம் முழுக்க வியாபிச்சிருக்கும் இல்லையோ, ஆனா வாழைப்பழம் தட்டுல இருக்கா? தட்டு வெளியிலேந்து வியாபிக்கிறது, பழம் உள்ளுக்குள்ளேந்து வியாபிக்கிறது. ஆனா பெருமான் வெளியில தட்டாக இருந்து வியாபிப்பர், உள்ளுக்குள்ள பழத்தை போல இருந்தும் வியாபிப்பர். அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா, உள்ளே வியாபிக்கிறான், வெளியேயும் வியாபிக்கிறார். இப்ப இதை எடுத்து அடியன் கையில வச்சிருந்து நன்னா இப்படி மூடி நுட்டேன்னா, இந்த பொம்மையை அடியன் கை வெளியிலேந்து வியாபிச்சிருக்கு, அதே சமயத்துல நான் உள்ள போக முடியாது இல்லையோ. இப்ப இது உள்ளுக்குள்ள எதையான ஜலத்தை கொட்டி மூடிவிட்டேன்னா அது வெளியில வியாபிக்காது. ஒரு வஸ்துவை ஒன்னும் வெளியில வியாபிக்க முடியும் இல்லே, உள்ள வியாபிக்க முடியும். ஆனா பகவானோ உள்ளேயும் வியாபிக்கிறான், புறமேயும் வியாபிக்கிறான். அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா, அதைத்தான் சாதிக்கிறார் இங்கே. ஜெகன் நிவாச ஜகத்து முழுக்க வியாபித்திருப்பவனே, தேவேஷ தேவர்களுக்கு ஈஸ்வரனே, ஈஸ்வரத்துவம் ஐஸ்வர்யம் நியமன சாமர்த்தியம் எல்லாரையும் தன் நியமனத்துக்கு உட்படுத்தி வச்சிருக்கார். அதே சமயத்துல வியாபகத்துவமும் உண்டு, இந்த ரெண்டு குணமும் பெருமானிடத்துல சேர்ந்து இருக்கு. ஒரு திருஷ்டாந்தம் பார்ப்போம். ஆகாசம் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கும் இல்லையோ, ஆனா அதுக்கு நியந்திரத்துவம் கிடையாது. வியாபகத்துவம் இருந்தா நியந்திரத்துவம் இருக்காது, நியந்திரத்துவம் இருந்தால் வியாபகத்துவம் இருக்காது. வியாபகத்துவங்கிறது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கை, நபஸ். ஆகாசம் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கும், ஆனா ஆகாசம் சொன்னா யார் கேட்பா? அது ஆணையிட்டாரான்னு கேட்பாளான்னு நிச்சயமா மாட்டார்கள். அதனால நியந்திருத்தம் இல்லை, அதுக்கு நியமனம் பண்ண முடியாது, ஆனா வியாபிக்கலாம். இந்த தேசத்து ராஜா இருக்காரே, அவர் நியமிச்சா தேசம் கேட்கும், ஆனா தேசம் முழுக்க அவரால் வியாபிக்க முடியாது. நியந்திருத்தம் இருந்தா வியாபகத்துவம் போடும், வியாபகத்துவம் இருந்தா நியந்திருத்தம் போடும். ராஜா தன்னுடைய ஆசனத்துல சிம்மாசனத்துல உட்காண்டிருக்கார், எத்தனை பெருசு அவரால் உட்காண்ட முடியும்? ஆசனத்தை நீங்க எவ்வளவு பெருசா வேணா போடுங்க, ராஜா எத்தனை பெரியவரா வேணா இருக்கட்டும், மிஞ்சி போனா ரெண்டடி போடுவிடா, மூணடி போடுவிடா, நாலடி போடுவிடா, அதுக்கு மேல ராஜாவால வியாபிக்க முடியாது. ஆனா நியமனம் பண்ண முடியும், ஆகாசத்தாலே வியாபிக்க முடியும், நியமனம் பண்ண முடியாது. ஈஸ்வரனாலே வியாபிக்கவும் முடியும், நியமிக்கவும் முடியும். இதுதான் வியாபகத்துவ நியந்திரத்துவங்கள் பெருமானிடத்துல சேர்ந்திருக்கும்னு சொல்லுவார்கள். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 3வது பத்து வியாபகத்துவம், 4வது பத்து நியந்திருத்தம். அதே அர்த்தத்தை இங்கேயும் பார்க்கலாம், தேவேஷ ஜெகன்னிவாச. ஜெகன்னிவாசன்னு சொன்னதுனாலே வியாபகத்துவம், தேவேஷன்னு சொன்னதுனாலே நியந்திருத்தம். அனந்த மூன்று விதமான முடிவு எல்லைகளுக்கு உட்படாதவன், அந்த அனந்த கால தேச வஸ்து பரிச்சேத ரகிதன் எம்பெருமான். காலத்தாலே இவ்வளவு காலம் இருப்பன் சொல்ல முடியாது, தேசத்தாலே இத்தனை தூரத்துக்குத்தான் இருப்பன் சொல்ல முடியாது, எங்கும் இருக்கிறபடியாலே தேசத்துக்கு உட்பட மாட்டான்.
என்றும் இருக்கிறபடியாலே காலத்துக்கு உட்பட மாட்டான், எல்லாவற்றிலும் இருக்கிறபடியாலே உருவத்துக்கு உட்பட மாட்டான். இந்த மூணு விதமான எல்லைக்கோடுகளும் பெருமானிடத்தில் இல்லை. இதைத்தான் திரிவித பரிச்சேத ராகித்யம்னு சொல்லுவார்கள். மூணு விதமான எல்லைகளும் அச்ச அனந்த தேவேச ஜெகன் நிவாச துவம் அக்ஷரம் சத் அசத் தத் பரம் யத் துவம் அக்ஷரம். அழிவில்லாததான ஆத்மா பத்த ஜீவாத்மா. ஜீவாத்மாக்களை மூன்றாக பிரிப்பர்கள், பத்த முக்த நித்ய. பத்தாத்மாக்கள்னா நாம் எல்லாரும் இன்னும் மோட்சத்துக்கு போகாதவர்கள். முக்தாத்மாக்கள்னா இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க போயிட்டாலும் இல்லையோ அவர்கள்லாம் முக்தாத்மாக்கள். நித்யாத்மாக்கள் அங்கேயே இருக்கிறவா, இந்த பக்கம் வந்ததில்லை. இது பத்த முக்த நித்யான்னு மூணு பிரிவு. பத்தாத்மாக்களுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறான் துவம் அக்ஷரம்னு தெரிவித்தார். ஆக இங்கிருக்கிற எந்தெல்லாம் சம்சாரி ஜீவாத்மாக்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ளே வியாபித்திருக்கிறான். சத் அசத்து, சத் அசத்து தத் பரம். சத்து அசத்து, சத்துன்னு சொல்றது ஒன்றை அசத்துன்னு சொல்றது ஒன்றை, இதெல்லாம் பிரகிருதியை குறிக்கும். அசித்த சொல்லுகிறான் அர்ஜுனன். இத்தனை நாடி சொன்னது ஜீவாத்மாக்களுக்கு அந்தராத்மான்னு பார்த்துட்டோம். இப்ப சொல்றது அசித்தத்துவங்களுக்கும் அந்தராத்மானுடு. அசித்துனா ஞான சூன்யமாக நாம கண்ணால பார்க்கும்படி இருக்கிற பொருட்கள், அது அத்தனை அசித்து. சித்து ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மாவே துவம் அக்ஷரம்னு சொன்னான். சத்து அசத்து, சத்துக்கும் அசத்துக்கும் அந்தராத்மா. சத்துனாலும் அசித்து தான், அசத்துனாலும் அசித்து தான். ஆனா வித்தியாசம் என்னன்னா சத்துன்னு சொல்லுவது காரிய ரூபத்தில் இருக்கிற அசித்தை, அசத்துன்னு சொல்லுவது காரண ரூபத்தில் இருக்கிற அசித்தை. கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்துங்கோ, அப்பதான் இப்ப என்ன சொல்ல போறேன்னு புரியும். நடுநடுல இந்த கட்டம் வந்துட்டு தான் இருக்கும், அதுலேருந்து நாம ஓடிப்பட முடியாது. அப்ப நேத்திக்கு முழுக்க சுலபமா வரணத்தை பத்தி கேட்டமோ இல்லையோ, அப்ப இன்னைக்கு கொஞ்சம் கட்டப்பட்டு தான் ஆகணும். நேத்திக்கு வந்தவா பாடு கட்டம், இன்னைக்கு வந்தவா பாடு சுலபம். சத் அசத்து, சத்துக்கும் அசத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான். அசத்துன்னு சொன்னால் காரண ரூபத்திலே பிரளய காலத்தில் இருக்கிற பிரகிருதி, சத்துன்னு சொன்னால் காரிய ரூபத்திலே சிருஷ்டி காலத்தில் இருக்கிற பிரகிருதி. பிரகிருதிங்கிறது எல்லா இடத்திலும் உண்டு, மூல பிரகிருத்தின்னு சொல்லுகிறோம். அந்த பிரகிருதி பிரளய காலத்துல எப்படி இருக்கும், சிருஷ்டி காலத்துல எப்படி மாறும், பிரளய காலத்திலே நாம ரூப விபாக அனர்கமாக இருக்கும், பெயரோ உருவமோ இராது. சிருஷ்டி காலத்திலே பெயரும் உருவமும் இருக்கும். இப்ப இது கண்ணாடி சொல்லலாம், இதை கடிகாரம் சொல்லலாம், இதை ஜமக்காலம்னு சொல்லலாம், இதை வேட்டின்னு சொல்லலாம், அத்தனையும் அசித்து. இந்த அசித்து நாமத்தோட ரூபத்தோட வெவ்வேறு வகைப்பட்டதா இருக்கும் இல்லையோ, இதுக்கு காரிய அவஸ்தான்னு பேர். காரியம்னாலே உருவான அவஸ்தை, இன்னொன்னு காரண அவஸ்தை. காரணம்ங்கிறது தான் பிரளயத்தின் போது இருக்கும், அது மண்ணுண்ட பிடிச்சாப்புல இருக்கும். மண்ணு அதுக்கு வெறும் மண்ணுன்னு சொல்லலாம். மண்ணை பொம்மை பண்ணிவிட்டா பொம்மை, பொம்மைக்கு உருவம் உண்டு. மம்ம குடம் பண்ணிவிட்டா குடம், குடத்துக்கு உருவம் உண்டு. மண்ணை சட்டி பண்ணிவிட்டா சட்டி, சட்டிக்கு உருவம் உண்டு. பேருண்டே சட்டி பொம்மை பானை. சட்டிக்கு உருவம் வேறே, பானைக்கு உருவம் வேறே, பொம்மைக்கு உருவம் வேறையோ இல்லையோ. நாம ரூப வித்தியாசங்களோடு இருந்தால் காரியாவஸ்தை, நாமரூப வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக இருந்தால் காரணாவஸ்தை. காரண நிலையில இருக்கிற பிரகிருதிக்கும் அந்தராத்மா, காரிய நிலையில இருக்கிற பிரகிருதிக்கும் அந்தராத்மா. இதைத்தான் சாந்தோக்கிய உபனிஷத்து சத்வித்யா பிரகரணம் ஆறாவது பிரபாடகத்திலே உத்தாலகர் தம் பிள்ள ஸ்வேதகேதுவுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். தம் பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்பிச்சார். பிள்ள போனா 12 வருஷம் காலக்ஷேபம் பண்ணான். திரும்பி வந்து அவன் நிக்கிற நிலையை பார்த்தா இவன் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலேன்னு புரிஞ்சு விட்டான். 12 வருஷம் வீண், இவனை போய் பாடசாலைக்கு அனுப்பிச்சோம் என்ன கத்துண்டான்னு தெரியல. அவனை பார்த்து கேட்டார், உத்தத மாதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அவிஜாதம் விஜாதம். எதெல்லாம் கேட்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் பார்க்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் உணரப்பட வேண்டுமோ, ஏ உத்தாலக ஸ்வேதகேதோ தெரிஞ்சுண்டியான்னு கேட்டார். உள்ள சொன்னான், 12 வருஷத்துல எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுட்டேன். நீ என்னமோ எதெல்லாம் எதெல்லாம்னு அடிக்கிட்டு போனீர்னா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்கள்லாம் 30-40 வருஷம் படிச்சுட்டு இப்ப 50 வயசாகுது உமக்கு, நீர் பாட்டுக்கு பேசுறீர். நாங்க இப்பதான் 12 வருஷம் கத்துன்னு வந்திருக்கோம். அதுவும் அந்த 12 வருஷத்துக்குள்ள அனுபவிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு? அதை பார்த்துட்டு இருக்கிற நாழியில படிச்சுட்டு வந்தா அதற்குள்ள இதை கத்தின்றீரா அதை கத்தின்றாரேன்னு கேட்கிறீரே, அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் எதை விட்டுட்டேன்னு பிள்ள கேட்டான். தாப்பனார் கேள்வியை மாத்தினார், எதை ஒன்றை அறிந்து கொண்டால் லோகத்தில் அறியாததெல்லாம் அறிந்ததாகுமோ, எதை ஒன்று அறியாவிட்டால்
எத அறிந்தும் அறியாததாகுமோ அந்த ஒன்றை அறிந்தாயார். தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நீ கேட்ட கேள்வியே முதல்ல புரியலேன்னுட்டான். அப்புறம் என்ன, நான் தெரிஞ்சின்றதும் தெரியாததையும் பத்தி ஏதோ ஒன்ன தெரிஞ்சு விட்டா தெரிஞ்சிருக்காததெல்லாம் தெரிஞ்சின்றதாயிடுமா? அந்த ஒன்ன தெரிஞ்சுக்கிறேன்னா எதை தெரிஞ்சின்றாலும் லாபம் இல்லை. அப்படி ஒரு பொருள் முதல்ல உண்டான்னு கேட்டான், அதுதான் பிரம்மம்னு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் உத்தாலகர். பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் அறியாததத்தனையும் அறிந்ததாகிறது. பிரம்மத்தை தெரியாமல் போனால் எத்தனை அறிந்தாலும் அறியாததற்கு சமம். உததம் ஆதேசம் அப்ராக்ஷா, ஏன் அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, கேட்காதது கேட்கப்பட்டதாகிறது, பார்க்காதது பார்க்கப்பட்டதாகிறது, அறியாதது அறியப்பட்டதாகிறது, உணராதது உணரப்பட்டதாகிறது. அப்பேற்பட்ட பிரம்மத்தை தெரிஞ்சிந்தியான்னார். பிள்ளைக்கு தெரியல, இந்த நாள் பிள்ளையா இருந்தா வாத்தியாருக்கே தெரியாதுன்னு இருக்கும். நல்ல வேளை அந்த பிள்ளை அப்படி சொல்லல, எனக்கு ரொம்ப வாத்தியார் வேண்டியவர், ஆனா அவர் சொல்லல, தேவரீதே சொல்லலாமே என்று தாப்பனார பார்த்து கேட்க அவனுக்கு உபதேசிக்க ஆரம்பித்து தான் தத்துவமசி ஸ்வேதகேதோ தத்துவமசி ஸ்வேதகேதோ தத்துவமசி ஸ்வேதகேதோ 9 தடவை உத்தாலகர் பிள்ளைக்கு உபதேசித்தார். அப்ப சொன்னது என்ன, இதம் ஏகமேவ அக்ர ஆசீத், ஆத்மாகா இதம் ஏகமேவ அக்ர ஆசீத், பிரம்மவா இதம் ஏகமேவ அக்ர ஆசீத், அசத்வா இதமக்ர ஆசீத், சதோ வைசஹ சதாத்மானக் ஸ்வயம குருத ததாத்மானக் ஸ்வயம குருத தஸ்மாத் தத் சுகிருதம் உச்சத இதி ரசோ வைசஹ ரசத்குக்கே வாயம் லப்துவானந்தி பவதி என்று உபனிஷத்து உபதேசிக்கிறது. இப்ப நீ கண்ணால பாக்குறியே இதெல்லாம் காரியம், நீ பார்த்ததில்லை இதனுடைய காரணம் மூல பிரகிருதி இருந்தது. இப்ப பாக்கிறதுக்கு நாம ரூப வித்தியாசம் உண்டு, நீ பார்க்காத அதுவும் இருந்தது. எப்படி இருந்தது, அசத்வா இதம் அக்ர ஆசீத், அதத்தனை அசத்தாக இருந்தது, இப்ப சத்தாக மாறிவிட்டது. அசத்தா இருந்ததுன்னா நாமரூப வித்தியாசம் இல்லை, சத்தா இருக்குன்னா நாமரூப வித்தியாசம் உண்டு. அப்பவும் அசித்துத்தான், இப்பொழுதும் அசித்துத்தான், ஆனா வேறுபாடு. இப்ப மண்டபம் கல்லு உத்தரம் விசிறி விளக்கு அது இது இத்தனை பேரும் உருவம் சொல்லுகிறோம், ஆனா பிரளய காலத்தில் அதத்தனையும் இருக்காது. பெருமானுடைய சூக்ஷ்மமான ரூபத்துல ஒட்டி கொண்டு கிடக்கும். அந்த சூக்ஷ்ம நிலையில இருக்கிற அஜித்துக்கும் அந்தராத்மா அவன்தான், இப்ப ஸ்தூல நிலையில இருக்கிற அஜித்துக்கும் அந்தராத்மா அவன்தான். அதத்தான் சத் அசத், சத்துக்கும் அசத்துக்கும் அந்தராத்மாவே. தம் அக்ஷரம் சத் அசத் தத்பரம் யத் தத்பரம், அதை காட்டிலும் மேம்பட்டது யாதொன்றுண்டோ அதற்கும் அந்தராத்மா. அதை காட்டிலும் என்னால் பத்த ஜீவாத்மாவை காட்டிலும் மேம்பட்ட முக்த ஜீவாத்மாவை குறிக்கும். முக்தர்களுக்கும் அந்தராத்மாவே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச தம் அக்ஷரம் சதசத் தத்பரம் யத் தம் ஆதி தேவஹ, நீதான் எல்லாருக்கும் முதல் ஆதி. புருஷஹ நீயே புருஷோத்தமன், புராணஹ மிக பழையவன், புராணம்னாலே பழசுன்னு அர்த்தம். நம்ம ஏதாவது பழங்கதை பேச ஆரம்பித்தா ஆமா அவர் புராணம் பேச ஆரம்பிச்சுட்டாருங்கிற அளவு இல்லையோ, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமோ, புரா அபி நவம் புராணம், மிக பழையதாக இருப்பினும் புரா அபி நவம், அன்னன்னைக்கு புஸ்தகத்தை பிரிக்கச்சே புதுசு புதுசா இருக்கும். நவோ நவோ பவதி ஜாயமானா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறோம், இதை இப்ப 7:30 ஆர்த்தி ஆச்சு, எத்தனை தடவை நீங்க ஆர்த்தி சேவிச்சிருக்கீள், எதுக்கு இப்ப நாளைக்கு சேவிக்க போறீள், எதுக்கு இன்னைக்கு சேவிச்சீள், நேத்துக்கு சேவிச்சது தானே, அப்ப அதே தானே இன்னைக்கும், அதே துளசி தான், அதே மாலை தான், அதே சியக்காந்தாய கல்யாண தேவ மாத்தியான்னு சொல்றாளா, ஒன்னையும் மாத்துறதில்லை, அதே பல்லாண்டு பல்லாண்டு அதே பலகோடி 100,000 ஒன்ன கூட மாத்தாம நித்தியம் சொல்றா. ஆனா நாம அனுபவிக்கிறோம் என்ன, எத்தனை பழசா இருந்தாலும் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவது முதமா இருக்கும் இல்லையோ. அழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறாவது முதமே. புறா மிக பழையவனாக இருப்பினும் அபி நவம், அன்னன்னைக்கு புதுசு புதுசாக இருக்கிறது இல்லையோ, புராணா தமஸ விஸ்வஸ்ய பரம் நிதானம், அஸ்ய இதோ காணப்படுகிற விஸ்வஸ்ய ஜகத்துக்கு பரம் மிக மேம்பட்டதான நிதானம் ஆதாரமாக இருக்கிறீர். ஜகத்தத்தனைக்கும் ஆதாரமானவரே, ஜகத்தத்தனையும் வியாபிப்பவரே, ஜகத்தத்தனையும் நியமிப்பவரே, ஆதியானவரே, பழமையாக இருப்பினும் புதுசாக இருப்பவரே, புருஷோத்தமனே உனக்கென் நமஸ்காரங்கள் உரித்தாகுக என்ன அர்ஜுனன் கொண்டாடினான். இனி மேற்கொண்டு வேத்தாசி வேத்யஞ்ச பரஞ்ச தாம த்வயா ததம் விஸ்வம் அனந்த ரூப வாயுர் யமோக்னிர் வருணசாங்க பிரஜாபதிஸ்தம் பிரதி பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வா புனஶ்ச பூயோபி நமோ நமஸ்தே நமஃ புரஸ்தாதத பிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத
एव सर्व वेत्तासि वेद्यंच परंच धाम त्वया ततम विश्वम अनंत रूप त्वया उन्नाले ततम व्यापिक्कपट्टिरुक्किरदु विश्वम உலகம் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அனந்த ரூப எண்ணில் அடங்காத கணக்கில் அடங்காத உருவத்தை பெற்றவனே, இந்த ஜகத்து முழுக்க உன்னாலே வியாபிக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இருக்கிறாய்? வேத்தா அசி வேத்யஞ்ச. வேத்தான்னா அறிபவர், வேத்யம்னா அறியப்படும் பொருள். பெருமாள் தான் ரெண்டாகவுமே இருக்காராம். அறியப்படும் பொருளும் அவராத்தான் இருக்கார், அறிபவனும் அவராத்தான் இருக்கார். உலகத்துல இந்த ரெண்டு மட்டும் ஒன்னா இருக்கவே இருக்காது. இப்ப இது திருவேங்கடமுடையானும் அலர்மேல்மங்க தாயார் ரெண்டு பேர் சேவை சாதிக்கிறாளும் இல்லையோ, இதடியே இப்ப பார்த்தேன். அகலகிண்டைய நிறையும் என்ன? அலர்மேல்மங்க உரமார்பன், இவன் அறியப்படும் பொருள். பெருமாள் அடி அறிஞ்சுக்கிறேன். அப்பன்னா இவர் வேத்யம்னு அர்த்தம். அடியேன் வேத்தா, அறிவு வேதனம். வேதனம்னு சொல்லும் அறிவு, அறிவு இருக்கிற அறிவாளி, அறிவை கொண்ட அறிவாளி அறியப்படும் பொருளை அறிகிறான். மூணாயிடுதா, வேத்தா வேதனம் வேத்யம். வேத்யம்ங்கிறது அறியப்படும் பொருள், வேத்தாங்கிறவர் அறிபவர், வேதனம்ங்கிறது அறிவு. பகவத் விஷயத்திலே அறிபவனும் அறிவும் அறியப்படும் பொருளும் ஒண்ணுன்னு அர்ஜுனன். இந்த மூணு வெவ்வேறு இல்லை. அறியப்படும் பொருள் எம்பெருமான் தான், அறிபவனும் எம்பெருமான். நமக்குள்ள அவர் அந்தராத்மாவாக இருந்து செலுத்தவே தான் அறியறோம், இல்லைன்னா தெரிஞ்சிருக்கவே மாட்டோம் இல்லையோ. அவர் இல்லாம நான் அவரை பத்தி இப்ப தெரிஞ்சுவிட போறேன்னா, அதனால அறிபவனும் ஆத்மா அந்தராத்மாவா இருக்கிறதுனாலே அவரே அறிபவர், அவரே அறியப்படும் பொருள், அவரே அறிவு. அறிவுங்கிறது அச்சித்து, அது என்னைக்கு தானே வேலை செய்யும்? அவர் அதை தூண்டினாத்தான் அது நம்மிடத்துல வந்திருக்கும். லோகம் முழுக்க அறிவு நிறைய இருக்கு, அது கொண்டும் குறைச்சலே இல்லை. அதை நாம உபயோகப்படுத்துறோமா இல்லையாங்கிறதா இப்ப கேள்வியே தவிர, இது அறிவியலாளர்கள்லாம் புஸ்தகத்துல எழுதியிருக்கா. லோகத்திலேயே நிறைய அறிவை பயன்படுத்துறவர் கூட தம் மூளையில 10% மேல உபயோகப்படுத்துறது இல்லை அப்படின்னு எழுதியிருக்காளோ இல்லையோ. நமக்கெல்லாம் இன்னைக்கு சேமிக்கிற எண்ணம் அதிகம். பாரத தேசத்திலேயே வீணா எதையுமே நாம செலவழிக்கிறதே இல்லை. நீங்க மேற்கத்தி தேசம்லாம் போனீங்கன்னா செலவழிச்சுட்டே இருப்பா, அவ சேமிக்கவே மாட்டான். ஆனா நம்ம பாரத தேசம் நேரியது, நிறைய சேமிச்சு சேமிச்சு பழக்கப்படுத்திட்டோம் மூளை உட்பட. அதனாலதான் அத்தை கூட நம்ம செலவழிக்கிறதே இல்லை. என்னத்துக்கு வீணா கீதையா தாத்பரிய சந்திரிக்கையா கீதா பாஷ்யமா, அதெல்லாம் புஸ்தகத்தோட இருக்கட்டும். வேணும்னு யாரானு வாங்க சொன்னா வாங்கி அடுக்கி விடுறோம். இருந்ததுன்னா தலைக்கு வேணா வச்சுன்னு படுத்துக்கலாம், உள்ள போனா பாக்கலாம். அவ்வளவுதான் செய்வராமே தவிர, ராத்திரி தலைக்கு அணையா வச்சுன்னு தூங்கினா ஒருவேளை அது உள்ள ஏறுடுத்துன்னா திருப்தி, ஏறலைன்னா திருப்ப புஸ்தகத்தை எடுத்து உள்ளே வச்சிட வேண்டிதான். அதனால நாம உபயோகப்படுத்தாத ஒண்ணு வச்சுருக்கோம்னா மூளைதான். அந்த மூளையும் எம்பெருமான் தான், அறிவும் பகவான், அறிவாளியும் பகவான், அறியப்படும் பொருளும் எம்பெருமான். வேத்தாசி நீ அறிபவனாக இருக்கிறாய், வேத்யஞ்ச அறியப்படுபவனாக இருக்கிறாய், பரஞ்ச தாம மிக உயர்ந்ததான பிராபியமாக இருக்கிறாய். பரஞ்ச தாம பிராபியமான வைகுண்டம், பரந்தாமம்னு வைகுண்டத்துக்கு பேர், பரமமான தாமம். ஏன்னா அதற்கு மேல போவதற்கு இடம் இல்லையோ இல்லையோ. இங்கிருந்து அங்க போலாம், அங்கிருந்து அங்க போலாம், இந்திரலோகம் போலாம், அதுக்கு மேல லோகம் போலாம், பிரம்மாவனுடைய லோகம் போலாம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போலாம், அதுக்கு மேல போக இடம் இல்லையே. அதனாலதான் பரஞ்ச தாம வேத்தாசி வேத்யஞ்ச பரஞ்ச தாம த்வயா ததம் விஸ்வம் அனந்த ரூப. உன்னாலே உலகம் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கிறது. ஹே அனந்த ரூப, எல்லையற்ற ரூபங்களை படைத்தவனே, உலகத்தை பெருமான் வியாபிப்பது ரெண்டு விதத்துல வியாபிக்கிறார். ஒன்று, இந்த ஜீவாத்மாவுக்குள்ள ஒத்தொத்தருக்குள்ளேயும் வியாபிச்சிருக்காரே, அந்த வியாபத்துக்கு ஸ்வரூப வியாப்தின்னு பேர். இன்னும் ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை கேட்டுங்க. பெருமானுடைய வியாபகத்துவம் இரு வகைப்படும். ஒன்று ஸ்வரூப வியாப்தி, தான்கிற இயற்கையான தன்மையோட எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருவார். இன்னொன்னுக்கு விக்கிரக வியாப்தின்னு பேர். இந்த மனசுக்குள்ளே பெருமான நினைக்க 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 அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. ஒரு ஜீவாத்மாவுக்குள்ளும் அவனுடைய ஹிருத்குண்டரீகம், ஹிருதய கமலம்னு சொல்லுகிறோமே, அந்த கமலத்துக்குள்ளே அது தலகீழ பிடித்த முட்டிய போல இருக்கும் ஹிருதயம். அது தாமரைய போல மலர்ந்திருக்கும். கீழே நாளங்களாட்டம் எல்லா நரம்புகளும் ஓடும். அந்த ரத்தம் ஓடுறதுனால ஒரு சிகப்பு. அதனால ஹிருதயம்ங்கிறது தாமரை புண்டரீகத்தை போல இருக்கும். அதிலே ஒரு மனுஷனுடைய அங்குஷ்ட மாத்திரா கை கட்டவரல் அளவுக்கு பெருமான் உள்ள வீர்த்திருக்கிறார். அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. அவர் எதுக்கு உள்ளே இருக்கிறார்? என்னைக்கான இவனுக்கு நாம நல்லது பண்ணும் போது தடுக்காமல் இருக்கிறான் பாத்துக்கிறதுக்காக. சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டாகம்,
மத்த ஸ்பிருதிஞானம் அபோஹனஞ்ச, ஒரு ஆத்மாவுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறேன். அவனுக்கு எது ஞாபகம் வந்தாலும், எது புதுசாக புரிந்தாலும், எது மறந்தாலும் அது என் அதீனம் என்று பெருமான் தெரிவிக்கிறார். அப்ப அந்த கை கட்டவர் அளவுக்கு உள்ள இருக்காரே, அது ஒரு வியாப்தி. கண்ணுக்கே தெரியாமல் எல்லா இடத்திலையும் வியாபிக்கிறாரே, அது ஸ்வரூப வியாப்தி. ஸ்வரூப வியாப்தி வேறு, விக்கிரக வியாப்தி வேறு. ஸ்வரூபேனா எல்லா இடத்திலையும் வியாபிக்கிறார், விக்கிரக ரூபத்திலே உபாசகர்களுடைய ஹிருதயத்திலே வியாபிக்கிறான். வேத்தாசி வேத்யஞ்ச பரந்தாம துவயா ததம், உன்னாலே விஸ்வமத்தனையும் ததம். ஹே அனந்த ரூப, பலவிதமான எல்லையற்ற உருவங்களை படைத்தவனே, நீதான் எல்லாவற்றையும் வியாபிக்கிறாய். ததேவ அக்னிஹி தத் வாயு தத் சூர்யா தது சந்திரமாஹ ததேவ சுக்கம் அமிர்தம் தத் பிரம்ம ததாபஹ தத் பிரஜாபதிஹி. தைத்திரியத்திலே நாராயணக்கு அழகா தெரிவிக்கிறது, ததேவ அக்னிஹி, பெருமானே அக்னி, பெருமானே வாயு, பெருமானே வருணன், எல்லாம் அவனேன்னு தைத்திரிய உபனிஷத்து சொல்றது. அதன்படிதான் இப்ப அடுத்த ஸ்லோகம் 39வது ஸ்லோகத்தாலே, வாயுர் யமோக்னிர் வருண சசாங்க பிரஜாபதிஸ்தம் பிரபிதாமஹ்ச நமோ நமஸ்தேஸ்து ரஹஸ்ரகிருத்வஹ. பெருமான் தான் அக்னி, பெருமானே வாயு, பெருமானே வருணன், பெருமானே சூரியன், பெருமானே பிரஜாபதி. அவரே அவர், அவரே அவர்னு சொல்லுகிறார் அருள்யோ. இதுக்கெல்லாம் ஒரே வேற்றுமையில் படித்தல்னு சொல்லுவார்கள். சம்ஸ்கிருதத்திலே சாமானாதிகரண்யம்னு ஒரு பிரயோகம் உண்டு. அப்படின்னா என்னன்னு சொல்றேன், அது இந்த இடத்துல எப்படி பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு பார்ப்போம். அதை கொண்டு விஸ்வரூபத்துல ஒரு முக்கியமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானுடைய பேர்பட்ட உருவத்துல யாரார சேவித்தான்? பிரம்மாவை, சிவனை, இந்திரனை, வருணனை, சந்திரனை, சூரியனை, எல்லாரையும் சேவித்தாரே. அப்ப சந்திரன் சூரியன்கிறவர்கள்லாம் வெவ்வேறையா அல்லது பகவானேவா? பகவானுடைய திருமேனியில எல்லாரையும் சேவிச்சா எடுத்து, அப்ப சந்திரனே பகவான், சூரியனே பகவான், இந்திரனே பகவான் அப்படின்னு சொல்லிடலாமா? எதற்காக அதை கேட்கறேன்னா, இப்ப நம்ம சரீரம் கொல்லியும், அதுல கால் இருக்கு, கை இருக்கு, விரல் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, இது இத்தனையும் சேர்த்து ஆக்கப்பட்டது தானே இப்ப அடியேங்கிறவர். இந்த ஒன்னொன்னும் தனித்தனியா அல்லது நானேவா? நான்கிறது சரீரமும் ஒன்னா அல்லது சரீரம் வேறு நான் வேறா? நான்கிறது ஜீவாத்மா, அது சரீரம் ஆகாது. சரீரம் எப்படியும் வேறதான், நான்கிற ஆத்மா ஒண்ணுதான். ஆனா இந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு, அதுக்கு சரீராத்ம பாவம்னு பேர். இந்த ஆத்மாவுக்குன்னு இந்த சரீரம், இது என்னென்ன நினைக்கிறதோ அதெல்லாத்தையும் இந்த சரீரம் பண்ணும். மூணு விதமா சொல்லுவார்கள். ஒரு முதலாளி எதை ஆணையிடுகிறானோ அதை தொழிலாளி செய்வன், அவர் எதை சொல்றாரோ அதை செய்வர். நம்ம சரீரம் இருக்கோ இல்லையோ, நாம் அதை பார்த்து சொல்லவே வேண்டாம், இப்படி இதை எடுக்கணும்னா எடுத்துட்டேன், எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டேன் இல்லையோ. நான் ஒண்ணு என் கையை பார்த்து, கையே கையே, இவாளுக்கு நான் இதை எடுத்து காட்ட வேண்டும், அதனாலே கீழே போய் இதை கையிலே எடு அப்படி நான் சொல்லவே இல்லையோ இல்லையோ. நினைச்சதை செய்யும் சரீரம், சொன்னதை செய்வன் வேலைக்காரன், நினைத்ததை செய்யும் சரீரம், ரெண்டுத்துக்கும் வாசி உண்டு. அதனால நெருக்கம் அதிகரிக்கிறது இல்லையோ, நினைத்த உடனே செஞ்சுட்டோம்னா அப்ப அதிக நெருக்கம் சரீராத்ம பாவத்திலே. சரீரமாக நம் உடல் இருக்கிறது, ஆத்மா நாம். இப்ப அதே போல பெருமானை பார்த்தால், ஸ்ரீமன்னாராயணன் பரபிரம்மங்கிற ஆத்மா இருக்கே, அதற்கு சரீரமாக பிரம்மா, ருத்ரன், இந்திரன், வருணன், குபேரன், நான், நீங்கள், இத்தனை பேரும் இருக்கோம்னா நாம் அத்தனை பேரும் சரீரம், பெருமான் ஆத்மா. நமக்கு அந்தராத்மாவாக பகவான் இருக்கிறார், நாம் அத்தனை பேரும் அவனுக்கு சரீரமா இருக்கோம். அங்கான்யன்யா தேவதாகான்னு உபனிஷத் வாக்கியம், தேவதைகள் அத்தனை பேரும் பெருமானுக்கு சரீரம். சரீரம்னுட்டா இப்படி சொல்லலாமா? என்னுடைய மோதிரம்னே, என்னுடைய விரல்னு சொன்னேன், என்னுடைய கைன்னு சொன்னேன், என்னுடைய என்னுடையான்னு சொல்லச்செல்லாம் ரெண்டும் ஒரே வேற்றுமை இல்லை, வேற்றுமை மாறிப்படுது. வேற்றுமைன்னு தமிழ்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கத்து கொடுத்துருக்கா, ஐ ஆல் கூ இன் அது கண், இதான் ஆறு வேற்றுமை நடுவில் படிப்பா. ராமனை ராமனால், ராமனுக்கு ராமனின் கண், ராமனோடு, இதெல்லாம் விபக்திகள், வேற்றுமை உருவுகள். சம்ஸ்கிருதத்திலையும் அதே போலத்தான், ராமஹராமௌ ராமம் ராமௌ ராமேண ராமாய ராமாது ராமஸ்ய ராமே ஹே ராம என்ன வெவ்வேறு வேற்றுமை வச்சிருக்கமே. ஒரே வேற்றுமையில் படித்தல்னு ஒரு வழக்கம் உண்டு வியாக்கரணத்திலே. ஒரே வேற்றுமையில் படிக்கிறதுனா, வாழைப்பழம் தட்டு இரண்டு இருக்கிற சொல்லியோ, தட்டிலே வாழைப்பழம் இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு வேற்றுமை இல்லை, தட்டிலேன்னு வேற்றுமை மாறி போச்சு. வாழைப்பழம்னு முதல் வேற்றுமையில இருக்கு, தட்டு வாழைப்பழம்னா தான் ஒரே வேற்றுமை.
தட்டிலே வாழைப்பழம்னு சொன்னா வேற்றுமை மாறிவிடும். நான் கைன்னு சொன்னா ஒரே வேற்றுமை, என்னுடைய கைன்னு சொன்னா வேற்றுமை மாறிப்படும். நான் கடிகாரத்தை பார்த்தேன்னுட்டா வேற்றுமை மாறிப்படும். நான் கடிகாரம்னா ஒரே வேற்றுமையில இருக்கும். ஒரே வேற்றுமையில படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்ப படிக்க முடியும்னா, பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருந்து இதுவே அதுவா அதுவே இதுவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்தா தான் ஒரே வேற்றுமையில் படிக்க முடியும். இப்ப அர்ஜுனன் என்ன படிக்க போறான், நீ வாயு, நீ அக்னி, நீ வருணன், நீ குபேரன், நீ சூரியன், நீ சந்திரன். அடுத்த ஸ்லோகம் வரப்போறது இப்போ இதை கேளுங்கோ. வாயு யமஹா அக்னிஹி வருணஹா சசாங்கஹா பிரஜாபதி ஸ்வம். ஸ்வம்ங்கிறது நீ, நீங்கிறது முதல் வேற்றுமை தானே. துவம் யுவாம் யூயம் துவாம் துவா யுவாம் வியாம் யுஷ்பம்யா, அது யுஷ்ம சப்தம். அதுல இருக்கிற முதல் வேற்றுமைங்கிறது துவம். அதே போல அக்னி வருணன் இந்திரன் வாயு குபேரன் முதல் வேற்றுமை. நேர கண்ணனை பார்த்து நீ அக்னி, நீ வருணன், நீ வாயு, நீ குபேரன், நீ சூரியன்கிறான். அப்ப ரெண்டு பேருக்கு வேறுபாடே இல்லையோ இல்லையோ. நீன்னு சொல்லிட்டு அக்னி வருணன் சொன்னா ஒரே வேற்றுமையில ரெண்டு பேரை படிச்சுட்டு முடியாதே, இருவரும் வெவ்வேறு அல்லர்னு தோணும். வெவ்வேறு தான். பகவானே இந்திரன், பகவானே சந்திரன் அவன் சொல்ல வரல. நாளைக்கு அப்படின்னு வெறும் இந்திர சந்திரனையே நாராயணன்வா எல்லாரும். அந்த வம்புக்கெல்லாம் இப்ப அர்ஜுனன் போறது இல்லை. இந்த பிரயோகத்துக்கு சாமானாதிகரண்யம்னு பேர். அதாவது சரீராத்ம சம்பந்தம் ஓரிடத்துல இருந்தால் இரண்டையும் ஒரே வேற்றுமையில் படிக்கலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்க வேண்டும். இப்ப நானே கைன்னு சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு நெருக்கம். நானே கால்னு சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு நெருக்கம். சமானாதிகரணம் என்னால் பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திகி சமானாதிகரண்யம். ஒரு அழகான விளக்கம் இது. பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம். ஒரு குடம் இருக்கு, குடத்துக்கு நீல வரணம் பூசி விட்டா, குடம் வாயும் வயிறுமா பெருசா இருந்தது, குடத்துல வேலைப்பாடெல்லாம் பண்ணிருக்கா, குடம் தங்கத்துல பண்ணிவிட்டான். இப்ப தங்க குடம், வரண வேலைப்பாட்டு குடம், வாயும் வயிறுமான குடம், தண்ணீர் தூக்குகிற குடம், இடவழி இருக்கிற குடம், எல்லாம் ஒரே வேற்றுமை இல்லை தானே சொல்லியிருக்கேன். தங்க குடம், வாயும் வயிறுமான குடம், வேலைப்பாடு குடம், இந்த ஒன்னொன்னு வெவ்வேற பிரயோஜனத்தை காட்டும். தங்கம்ங்கிறது குடம் வேலை பெற்றதுங்கிறதுக்காக, வேலைப்பாடுங்கிறது குடம் அழகா இருக்குங்கிறதுக்காக, நீல குடம்னது பச்சை குடம் இல்லையன்னு சொல்றதுக்காக, இடவழி இருக்குங்கிறதுக்கு ஜலம் நிறைய தூக்கின்னு வரலாங்கிறதுக்காக. ஒன்னொன்னு உபயோகப்படுத்தின பிரயோஜனம் வேறோ இல்லையோ. ஆனா சேகரிச்சே நீளமான தங்கமான இடவழி உடைய வேலைப்பாடுடைய அழகிய குடம் இப்ப சேர்த்துட்டேன். இந்த குடத்துக்கு நான் என்னென்னலாம் பெருமை சேர்த்தேனோ அந்த ஓரொரு சப்தத்துக்கும் பொருள் வேறே, பிரயோஜனம் வேறே. ஆனா இத்தனை சப்தமும் சேர்த்து எதை குறிக்கிறது, குடத்தை. ஒரே குடத்தை தான் அத்தனையும் குறிக்கும். ஆனா அதற்கு பொருள் வேறையோ இல்லையோ. அதே போல அக்னிக்கு காரியம் வேறே, வருணனுக்கு காரியம் வேறே, இந்திரனுக்கு காரியம் வேறே, யமனுக்கு காரியம் வேறே. ஆனா அக்னி யமன் இந்திரன் குபேரன் பிரஜாபதி இவா இத்தனை பேரும் சரீரமா இருக்கிறபடியாலே பிரம்மம் ஒத்தனையே குறிப்பர்கள் என்பது இந்த சாமானாதிகரணத்துக்கு முக்கியமான பிரயோஜனம். இதை வச்சுட்டு தான் ராமானுஜர் ஸ்ரீபாஷத்திரே பல இடத்துல பல விஷயங்களை நிர்வகிச்சிருவார். இது எங்கிருந்து கிடைச்சதுன்னு பாட்டையும் சொல்லுறேன். எனக்கு இது வெறும் வேதத்தின இருந்து மட்டும் கிடைத்ததல்ல. அம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரம் பாடினார், நீராகி கேட்டவர்கள் நெஞ்சழிய. இது மணவாள மாமுனிகருடைய திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம். நீராகி கேட்டவர்கள் நெஞ்சழிய மாலுக்கு மேரார் விசும்பில் இருப்பரிதா. கீழே இந்த ஆழ்வார் கூக்குரல் போடுறார், பகவன் இன்னும் எனக்கு நீ சேவை சாதிக்காம இருக்கியனுட்டு. சீவைகுண்டத்துல உட்கார்ந்துருக்கிற பகவான் தத்தளிக்கிறானா, உட்கார முடியல. இவர் போடுற சத்தம் கீழே போயிட்டா தேவையில்லைன்னா, இவர் படுத்துற பாடு நம்மால தாங்க முடியல, என்னமோ கொஞ்ச நாள் பூலோகத்துல இருந்துட்டு வாருன்னு சொன்னா இத்தனை பாடுபடுத்துறாரே. நீராகி கேட்டவர்கள் நெஞ்சழியர். ஆழ்வார் பாடுறத கேட்டு எல்லார் மனசு நீரா போடுத்தான். மாலுக்கும் ஏறார் விசும்பில் இருப்பரிதா. ஏறார் விசும்புங்கிறது சீவை குண்டம், அந்த இடத்துல இருக்கிறத அரியதா படுத்து பெருமானு. அந்த அளவு இவர் கூக்கர் விட்டார் என்னான்னு அப்படி கத்தி விட்டார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீராறு சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறார் ஆழி வஞ்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் பஞ்சபூதங்களை இப்ப சொல்றார் ஆழ்வார். பெருமானை பார்த்து சொல்றார், நீராய்
நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். இந்த அஞ்சும் பெருமானா அழ்வார் இப்ப ஒரே வேற்று மேல படிச்சுட்டாரோ இல்லையோ, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சூரிய சந்திரனாய் அப்படிங்கறதெல்லாம் இந்த குடத்துக்கு சொன்ன பல விசேஷணங்களை போலே. சூரியனுக்கு வேற வேலை, சந்திரனுக்கு வேற வேலை, அக்னிக்கு வேற வேலை, குபேரனுக்கு வேற வேலை, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் ஒன்னொன்னுக்கு வேற வேலை. பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம். ஆனா இது இத்தனையும் சேர்த்து யார குறிக்கும்? பரமாத்மா நாராயணனை குறிக்கிற சொல்லியோ. அந்த பாசுரத்திலிருந்தான் ராமானுஜர் இந்த அர்த்தத்தை எடுத்திருந்தார். ஓ சரீராத்ம பாவ நிபந்தன சாமானாதிகரணத்தை அழ்வார் எத்தனை ஆச்சரியமா பிரயோகப்படுத்தியிருக்கார். அதனால அதுதான் பரபிரம்மத்தை குறிக்கிறது. இவ்விடத்திலேயும் வாயு யமஹ அக்னிஹி வருணஹா சசாங்கஹா பிரஜாபதி ஸ்துவம் ஸ்துவம்ங்கிறது முதல் வேற்றுமே. பக்கத்துல வர்ற அத்தனை சொற்களும் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையிலேந்து ஒரு சொல்ல படிக்கவே இயலாது. நீ இவனுக்கு இவனாலே இவனோடு என்றுதான் சொன்னா சொல்லு சேரும். இந்த புஸ்தகம் இருக்கே என்னுடைய புஸ்தகம்னு சொன்னேன், நான் புஸ்தகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு கேள்விப்பட்டது இல்லையோ? ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துல வாசிந்தான், அவனுக்கு கொஞ்சம் தலைவலி, தமிழ் கொஞ்சம் சுமாரா தான் அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனால தலைவலிக்கு கடுதாசி எழுதி கொடுத்துட்டு மத்தியானம் விடுப்புல போடுவோம் அப்படின்னு பிள்ள நினைத்தான். தமிழ் சரியா வராது இல்லையோ? எழுதறச்சே எனக்கு தலைவலிங்கிறதுக்கு பதில் நான் தலைவலின்னு எழுதி விட்டான். எழுதி வாத்தியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து விட்டான். வாத்தியார் வாங்கி படிச்சு பார்த்தார், உடனே கைது போட்டார். நீ இன்னைக்கு தான் உண்மை சொல்லியிருக்கேன்னு. ஏனென்றால் இந்த பள்ளிக்கூடத்துக்கே நீ தான் தலைவலி. இன்னைக்கு சரி, இந்த நான் தலைவலியா எனக்கு தலைவலியா கூட உனக்கு தமிழ் தெரியலன்னா நீ தான் எங்களுக்கு தலைவலி அப்படிங்கிறதுக்காக நான் தலைவலியே சரின்னு விட்டார். எனக்குன்னு சொல்ல வேண்டும், என்னுடைய தலை எனக்கு தலைவலி. ஆனால் நானும் அதுவும் ஒரே வேற்றுமையில் படிக்கப்பட்டால் அப்ப சரீராத்ம பாவம் வந்தே தீரும். ஆக இந்த வாயுவோ யமனோ அக்னியோ வருணோ சசாங்கனான சந்திரனோ இத்தனை பேரும் பெருமானுக்கு சரீரம். சரீரம்க்கு ஆத்மாவா இருக்கிறதுனாலே ஏகவசனத்திலே அதாவது பிரதமா விபக்தியிலேயே படைத்தான் அர்ஜுனன். பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி முதலானவர்கள் தம் பிரபிதாமஹ்ச. பிரபிதா பிரபிதாமகர்னு பிரம்மாவை சொல்லும், பிரபிதாமகன் பிரம்மாவுக்கும் தகப்பனாரான தேவரீர் அக்னியாகவும் வாயுவாகவும் யமனாகவும் வருணனாகவும் சசாங்கனாகவும் பிரஜாபதியாகவும் சேவை சாதிக்கிறீர். அப்பேற்பட்ட பெருமை படைத்த உமக்கு இனி அடுத்த ஸ்லோகத்துல நமஸ்காரம். ஆக பகவானுடைய வைபவத்தை எல்லாம் கீழ் ஸ்லோகத்திலே சொல்லிட்டு அடுத்து இப்பேற்பட்ட பெருமை படைத்த உன்னை வணங்குகிறேன். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வஹ புனஶ்ச பூயோபி நமோ நமஸ்தே நம புரஸ்தாதத பிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வே நமோ நமஸ்தேஸ்து நமஹா நமஹா தே அஸ்து. என்னுடைய வணக்கங்கள் உனக்கு உரித்தாகுக. நமோ நமஸ்தேஸ்து ஒரு நமஹா போராது, ரெண்டாவது நமஹாவும் சொல்லிட்டான். நமோ நமஸ்தேஸ்து பல பேர் நமோ நமஹாங்கிறத நமோன்னமஹான்வா அத போல சொல் இல்லை. நமோ நமஹ நமஹா நமஹ சேர்ந்தா நமோன்னமஹ ஆகாது. எழுதி வைக்கிறதுலயே பல பேர் நமோன்னமஹான்னு எழுதி வைக்கிறாப்பு. இன்னொன்னு ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு எழுதியிருப்பாதா, ஓம் நமோ நாராயணாய ஆயிடுத்தேன். அப்புறம் என்ன இன்னொரு நமஹ வேணும்னு கேட்டா இதை காரணம் காட்டுவா. அர்ஜுனன் மட்டும் நமஹா நமஹான்னு சொல்லலாம், நாங்க மட்டும் சொல்லக்கூடாதான்? திருமந்திரத்துல எட்டு எழுத்துனா ஒரு நமஹா தான், அதுக்கு மேல ரெண்டாவது நமஹா வாராது. நமோ நமஸ்தேஸ்து நமஹா நமஹா உனக்கு உரித்தாகுக. சஹஸ்ர கிருத்வஹ ஆயிரம் ஆயிரமான தடவை உனக்கு நமஸ்காரம். புனஶ்ச மறுபடியும் பூயோபி மறுபடியும் நமோ நமஸ்தே உனக்கு நமஸ்காரம் உரித்தாகுக. நமஹா புரஸ்தாத் உன் முன்பக்கத்திலே நமஸ்காரம். அத பிருஷ்டதஸ்தே தே பிருஷ்டஹ உன்னுடைய பின்புறத்திலே நமஸ்காரம். நமோஸ்து தே சர்வத எல்லா காலத்திலும் எல்லா திசைகளிலும் உனக்கு நமஸ்காரம். தேசிகன் தாத்பரிய சந்திரிகள் எடுத்து காட்டினார், பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனேபிச்ச. ஒருத்தர குறித்து பெருமை பேசினாலும் நாம் பிரலாபம் புலம்பி தீர்த்த அழறேன்னாலும் பயப்பட்டுட்டாலும் ஒருத்தர பயப்படுத்துற காலத்திலையும் திரும்பி திரும்பி சொல்லுவது அலங்காரத்துக்காக என்ன எடுத்து காட்டினார். நாம ஒரு விஷயத்தை கண்டு பயந்து போட்டோம்னா உட்டுடு உட்டுடு உட்டுடுனுவோம். சாமி ஒரு தரம் விட்டுடுன்னு சொன்னா போறதா? எதுக்கு அத்தனை தரம் சொன்னா பயந்து போயிட்டேன் இல்லையோ? இன்னொருத்தர பயப்படுத்தணும்னா கீழே பையுங்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணும் இல்லையோ? பயப்படுத்தணும்னாலும் பல தடவை சொல்லலாம். கொண்டாடணும்னால சுவாமி நமஸ்காரம் அடியே நடிகே நடிகே நடிகேன்னு ரொம்ப வேகமா சொல்றாருனாலே எங்கேயோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு இவர் இத்தனை தரம் அடியேங்கிறாருன்னா அப்ப கொண்டாடுறோம் இல்லையோ? கொண்டாடும் காலத்திலே பிரதிஜை பண்ற காலத்திலே சத்தியம் சத்தியம் புனசத்தியம்
பிரதிஜை பண்ற காலம். பிரதிஜை காலத்திலே கொண்டாடுற காலத்திலே பயந்திருக்கிற காலத்தே இன்னொருத்தர் பயப்படுத்துற காலத்திலே பிரலாபே புலம்புகிற காலத்திலே மறுபடியும் மறுபடியும் அர்த்தங்களை சொல்லுவார்கள். பயேச்ச விஜயே செய்வ பௌனப்புண்ண அலங்கிருதி. விஜயே செய்வ ஜெயிக்கிற காலத்திலையும் அரானு ஜெயிச்சுட்டாள்னா நீங்க ஓடி வரிச்சே பாருங்க, வெற்றி வெற்றி வெற்றி. திரும்ப ஒரு வெற்றி சொன்னாலும் அதே வெற்றி தான், மூணு வெற்றி சொன்னாலும் அதே தான். பின் எதுக்கு வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு வர்றார்னா, ஜெய காலத்திலையும் பல தடவை சொல்லுவார்கள். இங்கே நமஸ்கரிக்கிற காலத்திலே நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வா, ஆயிரம் ஆயிரம் தடவை மறுபடியும் மறுபடியும் உன் திருவடிகளுக்கு நமஸ்காரம் என்னும் உற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தாலே சொல்லி, அதே நாற்பதாவது ஸ்லோகத்திலே அனந்த வீரிய அமித விக்ரமஸ்துவம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வா சகேதி மத்வா. ஆச்சரியமான ஸ்லோகம் நாற்பது. அனந்த வீரிய, பெருமான் எல்லாத்த காட்டிலும் அளவில் அடங்காத வீரியம் படைத்தவன். வீரியம் என்னால் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ஸுகள், அபார வீரியம் படைத்திருக்கிறான். அமித விக்ரமஸ்தம் பராக்கிரமம் அதிகம். வீரியம்ங்கிறது வேறு, பராக்கிரமம்ங்கிறது வேறு. வீரியம் என்பது எல்லாவற்றையும் விகாரம் அடைவித்து தான் விகாரம் அடையாம இருக்கிறத குறிக்கும். பராக்கிரமம் என்னால் இது இத்தனையும் தன்னுடைய திருமேனில தாங்கறத சக்தி வச்சிருக்காரு இல்லையோ. அனந்த வீரிய அமித பராக்கிரம வீரிய அமித விக்ரமஸ்துவம் நீ சர்வம் சமாப்னோஷி. சர்வம் உன்ன ஒழிந்த ஜகத்தில் இருக்கிற மத்த அத்தனையும், உன்னை தவிர ஜகத்துல என்னென்னலாம் உண்டோ சமாப்னோஷி, அத்தனையும் ஆத்மாவாக இருந்து நீ வியாபிக்கிறாய். ஜகத்தனை நீ அந்தராத்மாவாக இருந்து வியாபிக்கிறாய். ததோசி அதனாலே சர்வஹா அசி, எல்லாமாகவும் நீ இருக்கிறாய். சர்வஹா என்றால் நீ எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறபடியால் லோகத்தில் இருக்கிற அத்தனை சொற்களும் உன்னைத்தான் சொல்லுகின்றன என்று பொருள். நாம எந்த சொல்ல சொன்னாலும் அது பகவானத்தான் சொல்லும். கடிகாரம்னு சொன்னாலும் அவரை குறிக்கும், மாலைன்னு சொன்னாலும் அவரை குறிக்கும், புத்தகம்னு சொன்னாலும் அவரை குறிக்கும். எதுனாலே இத புத்தகம்னு சொல்லுகிறோமே, இது எப்படி புத்தகம் ஆறுது? இது புஸ்தகம்ங்கிற தன்மை அடைந்ததற்கு யார் காரணம்? இதுதான் பிரளய காலத்துல சூக்ஷ்மமா இருந்ததே, எப்படி சிருஷ்டி காலத்துல புத்தகமாச்சு? பெருமான் உள்ளுக்குள்ள வியாபிக்கவே தானே புஸ்தகமாச்சு. இதுக்கு தான் அந்த பிரவேசம்னு பேர். அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம்னு சொல்லுவார்கள். ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ சத்தியத்தெச்சாபவது. பெருமான் சிருஷ்டியை முடிச்சுட்டு சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்னொன்னுக்குள்ளேயும் தான் புகுவர். அவர் புகுந்தா தான் அது உயிர் வரும். அது வரைக்கும் அது ஒண்ணுமில்லாததுக்கு சம்பந்தம். அந்த பிரவிஷா அந்த தனக்குள்ளே புகுகிறான், புகுந்தவுடனே எல்லாவத்துக்கும் உயிர் கொடுக்கிறான். சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வா. இந்த புத்தகத்துக்குள்ள பெருமான் புகுகிறார், புத்தகம்ங்கிற பெயர். கடிகாரத்துக்குள்ள பெருமான் புகுந்துகிறார், கடிகாரம்ங்கிற பெயர். மோதரத்துக்குள்ள பெருமாள் புகுந்துகிறார், மோதரம்ங்கிற பெயர். அப்ப இந்த ஒரு பேர் அவர் புகுந்ததுனாலதானே ஏற்பட்டது. அப்ப மோதரம்ங்கிறதே அவரை சொல்றதுன்னு சொன்னா என்ன? கடிகாரம்ங்கிறதே அவரை சொல்றதுன்னு சொன்னா என்ன? விசிறிங்கிறதே அவரை சொல்றதுன்னு சொன்னா என்ன? மந்திரம்ங்கிறதே அவரை சொல்றதுன்னு சொன்னா என்ன? அவர் உள்ளுக்குள்ள முழுக்க வியாபிச்சிருக்கார். அவர் இருக்கவே தான் அது இருக்கு, அவர் இருக்கவே தான் அதுக்கு உருவம், அவர் இருக்கவே தான் அவருக்கு பேரே. அப்ப அந்த பேரே அவரை சொல்றதுங்கிறதுல தப்பு கிடையாது இல்லையோ. அதத்தான் அர்ஜுனன் சர்வ சர்வஹா அசி, நீயே எல்லா சொற்களாலேயும் சொல்லப்படுகிறாய். அழ்வார் இதுக்குன்னு பாசுரம் பண்ணார். புகழுநல் ஒருவன் என்கோ, பொருவில் சீர் பூமி என்கோ, திகழந்தண் பறவை என்கோ, நீழ்ச்சுடர் இரண்டுமென்கோ, இகழ்விரு பனைத்துமென்கோ, கண்ணனை கூமாறு அறிய மாட்டேன். கண்ணனை எந்த சப்தத்தை சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியலேன்னார் ஆழ்வார். என் சாசனாம பீஷ்ம பிராடினாரே, விஸ்வம் விட்டுங்க வழக்காரா பூத பவ்ய பவத் பிரபு பூதகத் பூதகத் பாவகான்னு ஆயிரம் இருக்கேன்னா, ஆயிரம் தானே பாடினார். உலகத்துல கோட்டி சொல்லுன்னா இருக்கு. கோடி சொற்கள்ல எந்த சொல்ல வைத்து பெருமானை குறித்தாலும் மத்த 99 லட்சம் சொற்களும் போச்சுக்கிறதான். ஏன் என்ன சொல்லேன்னு? பால் என்கோ, நான்கு வேத பயனென்கோ, நுடங்கு கேள்வி இசை என்கோ, சாதி மாணிக்கம் என்கோ, சவிகள் பொன் முத்தம் என்கோ, விடாம எதுவனா சொல்லுவேன் விட்டார் ஆழ்வார். உன்னை இசைன்னு சொல்லுவேனா, ரத்தனம்னு சொல்லுவேனா, மாணிக்கம்னு சொல்லுவேனா, முத்துன்னு சொல்லுவேனா, பவளம்னு சொல்லுவேனா, கண்ணலா நெய்யா பாலா தயிரா சொல்லுவேனா, கரும்பா கண்ணலா கட்டியா அமுதமா சொல்லுவேனா, ஆகாயமா பூமியா எதுன்னு சொல்லுவேன்? கிருஷ்ணஹான்னு சொன்னா ராமன் கோச்சுக்கிறான், ராமஹான்னு சொன்னா வராகன் கோச்சுக்கிறான். லோகத்துல எந்த சப்தமாக இருந்தாலும் அது ஈஸ்வரனை சொல்லி அல்லது நில்லாது, அத்தனை அவனிடத்துலதானே போய் பரியவசிக்கும். ஆழ்வாருக்கு ஒரே பரபரப்பா போடுது.
எங்க பார்த்தாலும் எந்த சொல்லும் பெருமான சொன்னது இல்லையோ. கடைசியில சொன்னார், கண்ணனை கூமார் அறிய மாட்டேன், உன்னை எப்படி சொல்றதுன்னு தெரியலேன்னுட்டான். பெருமான் திரும்ப கேட்டான், ஏன் எனக்கு பேரே இல்லைங்கிறதுக்காக சொல்ல முடியல, எனக்கு அட்டப்படுறீதான்னா. அழ்வார் சொன்னார், அந்த கட்டம் இல்லை, எல்லாமே ஒன்னத்தான் சொல்றதுங்கிறதுனால குழம்பி போயிட்டேன். உனக்கு பேர் இல்லைன்னு எனக்கு இப்ப சந்தேகம் இல்லை, எதை சொன்னாலும் அது உன் பேரா இருக்கும் இல்லையோ. ஒரு குழந்தைய நடத்துல இங்க வாழைப்பழம் வச்சிருக்கா, மாம்பழம் இருக்கு, ரெண்டு மாம்பழத்தை கையில கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வாங்கிட்டு போடும். நாலு மாம்பழத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இடுக்கிக்கும். எட்டு மாம்பழத்தை கொடுத்தீங்கன்னா இங்க நாலு இங்க நாலுன்னு வச்சுக்கும். பதினாறு மாம்பழம் கொடுத்தீங்கன்னா பயிருக்கான்னு கேட்கும். நூத்தம்பது மாம்பழம் கொடுத்தீங்கன்னா மூட்டை இருக்கான்னு கேட்கும். இந்த மண்டபம் முழுக்க மாம்பழத்தால நிறைச்சிட்டு பிள்ளாய் எடுத்துன்னு போனா இந்த மாம்பழத்துல கை போனா அது நன்னா இருக்கேன்னு ஓடும், அந்த மாம்பழத்துல கை போனா இது நன்னா இருக்கேன்னு ஓடும். கடைசியில் அது எதையுமே எடுத்துக்காது, விக்கிச்சு போய் நின்னுடும். ஆழ்வார்னால அதுதான், எந்த சொல்ல சொல்லி உன்னை கூப்பிட போறேன்னு தெரியலையே, கண்ணனை கூமார் அறிய மாட்டேன். அதே விஷயத்தை அர்ஜுனன் தெரிவித்தான். தத்தோசி சர்வாக. அடுத்த ஸ்லோகம், சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம். ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, அஜானதா மகிமானந்த வேதம் மயா பிரமாதாது பிரணயேன வாபி யச்ச அபஹாசார்த்தம் அசத்தோசி விகார சையாசன போஜனேஷு ஏகோ அதவா அப்யச்சுத தத் சமக்ஷம் தத் க்ஷாமயே தாம் அகம் அப்ரமேயம். ரெண்டு ஸ்லோகங்களாலே அபராத க்ஷாமணம், பண்ண தப்புக்கு மன்னிப்பு வேண்டுதல், ரெண்டு ஸ்லோகங்கள் அதுதான். அர்ஜுனன் என்ன தப்பு பண்ணிட்டார், விஸ்வரூபத்துல பெருமான சேவிச்சுட்டு உயர்ந்தவன் புரிஞ்சுட்டான். அப்ப இத்தனை நாளி உன்னை என்னன்னு கூட்டுட்டு இருந்தேன், ஹே அடை அங்க எடப்பிள்ளையே, மாடு மேய்க்கிறவனே, கண்ணனே, தோழனே என்று படுக்கச்சே, சாப்பிடச்சே, உட்காரச்சே, விளையாடச்சே, உன்னை என்னென்னலாம் தாழ்ந்த சொற்களால கூப்பிட்டுருப்பேன், உன்னை தனிமையில இருக்கிறச்சே அவமரியாதை பண்ணிருக்கேன், உன்னை கூட்டத்துக்கு முன்னாடி வச்சு பரிகாசம் பண்ணிருக்கேன், இது இத்தனையும் பண்ணது தெரியாத்தனத்தாலே, நீடித்த ஸ்நேகத்தாலே, உன்னிடத்தில் இருக்கிற அன்பினாலே க்ஷமிப்பாய் என்ன அர்ஜுனன் இந்த ரெண்டு ஸ்லோகங்களாலே பிரார்த்திக்கிறான். அஜானதா மகிமானம் தவேதம், தவ இதம் மகிமானம், இப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை காட்டுகிற உன்னுடைய மகிமையை, மகிமானம் தவ உன்னுடைய இதம் இப்பேற்பட்டதான மகிமானம் பெருமையை, அஜானதா தெரியாதவனாக இருக்கிறேன், தெரியாதனத்தாலும் அஜானதாமையா தெரியாதவனான என்னாலே உன்னுடைய பெருமையை தன்னால நான் தெரிஞ்சுக்கலே, தெரியாத்தனத்தோடு இருக்கிற என்னாலே, பிரமாதாது மயக்கத்தாலேயும் பிரணயேன வாபி நீண்ட நாள் பழக்கம் அப்படின்னாலே கொஞ்சம் அந்த மாதிரி பேசுறதுக்கு தோணும் இல்லையோ, உரிமை எடுத்துன்னு பேசுவோம், நீண்ட நாள் பழகிட்டோம்னா ஒரு ஐம்பது வருஷமா ஒரு சிநேகிதன், நம்ம வீட்டுக்கு எப்பவும் ஒருவர் போவர், உள்ள வரைச்சே உட்காரா அப்படின்னு சொல்றது வழக்கம், தோல்ல கை போட்டு வருது வாடான்னு சொல்றது வழக்கம். இன்னைக்கு திடீர்னு அவர் உள்ள வளைஞ்ச உடனே சுவாமி எப்ப எழுந்துருளித்து இங்க எழுந்துருளுக்கார் அப்படின்னா ஏதோ கோபம்னு அர்த்தம், இத்தனை நாளா இவரை போடா வாடா சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு சுவாமி எழுந்துட வேண்டும், தீர்த்தமாட வேண்டும், அமுதி செய்ய வேண்டும், திருக்கண் வளர்ந்துட வேண்டும், இதெல்லாம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பரிபாஷை, அதெல்லாம் மறந்தே படுத்து இப்பெல்லாம் என்னமோ அந்த நாள்ல இருக்கிறவாள்லாம் பேசிட்டு இருந்தா. கடிதாசி எழுதணும்னு ஆரம்பிச்சாலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமதமா தனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் எழுந்தொருளி இருக்கும் சுவாமியினுடைய தேனைய மலரும் திருவடி தாமரர்களில் அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பி தண்டனிட்டு செய்யும் விண்ணப்பம் உபய குசலோபரி எழுதணும். இத்தனையும் கடிதாசில எழுதினாத்தான் ஓய்வ ஸ்ரீவைஷ்டவர்னுவா, நீங்க எத்தனை குணத்தை வளர்த்துட்டாலும் சீவைஷ்டம் உண்டோ இல்லையோ இதை எழுதித்தான் ஆகணும். இதுல ரொம்ப எழுதுறதுக்கு கட்டமா இருக்குன்னு பாதி பேர் இப்ப இதை அச்சு போட்டு வச்சுனுட்டான் அப்படின்னு அதை எழுதவே வேண்டாம், அதுல புள்ளி புள்ளியா போட்டிருக்கும், சுவாமி பேரை மட்டும் நிரப்பிட்டு அடியேன் அப்படின்னு போட்டுட்டா போறோம். இல்லைன்னா யாரு ஒரு ஒருத்தரும் கடிதாசி எழுதிச்சவ இத்தனை எழுதிட்டு இருக்கிறது. இதுல சாந்த சமதமாதி சாந்தி உடையவரே, சமம் தமம் முதலான குணங்கள் உடையவரேன்னு எதிராளியை கொண்டாடுறோம். ஒருத்தர் கடிதாசி எழுதிச்சே இந்த சாந்தான்னு எழுத விட்டு போச்சு, இங்கேருந்து ஒருத்தருக்கு கடிதாசி போச்சு, இங்கேருந்து நான் அனுப்பிச்சேன் 200 மைல் கண்ணுண்டு கடிதாசி போய் சேர்ந்தது, அவர் வாங்கி படிச்சு பார்த்தா எல்லாருக்கும் சாந்தா விட்டு போயிருக்கேன், சாந்த சமதமாதிங்கிற இடத்துல சமதமாதி தான் இருக்கு, சாந்த இல்ல வந்தது கோபம் இருக்கு, அது எப்படி என் பெருமகளுக்குள்ள உன்னை இவர் விட்டுடுவர், அங்கேருந்து வண்டியை போட்டுன்னு வந்தார், என் முன்னாடி கடிதாசத்துக்கு போட்டார், படிச்சு பாரு சாந்தா அதுல இல்லேன்னார். நான் திரும்ப சொன்னேன் அதனாலதான் எழுதலேன்னு, நான் ஏன் தெரியுமோ சாந்தன் எழுதல, இதுக்குன்னு 200 மைல் வந்து கத்தின் இருக்கீர், உமக்கு என்ன சாந்த, சாந்தி இருந்திருந்தா நான் சாந்தன் எழுதியிருப்பேன், உமக்கு தான் சாந்தி துளி கூட இல்லையே, எதுக்காக எழுதணும்னா இந்த நிலையில தான் இன்னைக்கு நாம கடிதாசி எழுதிட்டு இருக்கோம். பரிபாஷைகளும் இந்த நிலையிலே, பரிபாஷை பேசணும்னா வசத்தலோன்னு அர்த்தம், அடே அங்கன்னு கூப்பிட்டோம்னா நெருக்கான்னு அர்த்தம்,
இந்த நெருக்கத்தினாலதான் இத்தனை நாள் கண்ணனே ஏதேதோ சொற்களால உன்னை கூப்பிட்டுட்டேன், அதனாலதான் அவமானப்படுத்தினேன். அஜானதா மகிமானந்த வேதம் மயா பிரமாதாது பிரணயேனவாபி, நீண்ட நாள் பழக்கத்தினால விளைந்த அன்பு அதனால குறைச்சு கூப்பிட்டுட்டேன். பிரமாதாது மயங்கி போயிட்டேன், நீ எடப்பிள்ளே நீ ஏதோ மனுஷ பிறவி எடுத்தாயின்னு மயங்கி விட்டேன். நீதான் அவன்கிறது என் ஞாபகத்திலே இல்லை. அஜானதா மேலே இப்ப விஸ்வரூபம் பார்த்தப்புறம்தான் எனக்கு தெரியுது, இது வரைக்கும் பெருமை தெரியாதோ இல்லையோ. பெருமை அறியாத என்னாலே, மயக்கமடைந்திருக்கிற என்னாலே, நீண்ட நாள் பழக்கத்தாலே, அன்போடு இருக்கிற என்னாலே உன்னுடைய தாழ்ந்த சொற்கள் கூறப்பட்டன. அப்படி என்ன கூப்பிட்டேன்? அஜானதா மகிமானந்த வேதம் சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் சகாயிதி, உன்னை தோழன் என்று நினைத்து கொண்டு பிரசபம் அடக்கமில்லாத சொல், பிரசபம் என்ன அடக்கம் இல்லாத, யதுக்தம் என்னென்ன நான் சொன்னேன், ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி, ஹே கிருஷ்ணனே ஹே யாதவனே ஏ சகாவே அடை அங்க பிள்ளாய் போ வா என்று பல சொற்களால உன்னை அழைத்தேன் இல்லையோ, எல்லாம் சிறு பெயர், சின்ன சின்ன பெயர்களை குறித்து உன்னை அழைத்து விட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு புரிஞ்சுட்டேன். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானந்த வேதம் மயா பிரமாதாது பிரணயேன வாபி. அடுத்த ஸ்லோகமும் தொடர்ந்துடணும், ஏன்னா ரெண்டாவது ஸ்லோகத்துல தான் பிரார்த்திக்கிறான். முதல் ஸ்லோகத்திலே என்ன தப்பு பண்ணேங்கிறத சொல்லிக்கிறான், அடுத்த ஸ்லோகத்துல தான் க்ஷமிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறான். எச்ச அபஹாசார்த்தம் அசக்கிருதோசி, சத்காரம் செய்தல்ங்கிறது பெருமைப்பட நடத்தல், அசத்கரித்தல் என்னால் பெருமை குன்ற நடத்தல். எச்ச யாதொன்றானது அபஹாசார்த்தம் உன்னை பரிகாசம் செய்வதன் பொருட்டு, அசத்கிருதோசி என்னாலே நீ அவமானப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறாயோ, நான் உன்னை அசத்காரம் பண்ணிருக்கேன். இப்பவே பாத்துக்கேன், நீ கீழே உட்காண்டிருக்கே சாரதியா, நான் மேல உட்காண்டிருக்கேன் ரத்தியா, என் கால்னா உன் தோல்ல பட்டு இருக்கு, எந்த ஆச்சாரியனாவது சிஷ்யங்காலத்தான் தோல்ல போண்டு உபதேசி பாத்திருக்கீடா? இந்த ஒரு இடத்துலதான் நடக்கும், ஆச்சாரியனை விழுந்து விழுந்து சேவித்துண்ட அர்த்தம் கேட்டு பழக்கமே தவிர, சிஷ்யன் மேல உட்காண்டிருக்கா ஆச்சாரியன் கீழே உட்காண்டிருக்கார், சுவஸ்தமா சிஷ்யன் தன் கால ஆச்சாரியன் தோல் பக்கத்துல வச்சிருக்கார், வச்சுன்னுதான் இப்ப உபதேசமே நடக்கிறது. இது பேல என்ன, நான் இப்ப கண்ணனை அபச்சாரப்பட்டுவிட போறேன், இந்த ஒரு அபச்சாரம் எனக்கு போதாதா? ஆனா இத கண்ணன் புரிய வைக்கிறதுக்கு 11 அத்தியாயம் எடுத்து, இந்த முதல் அத்தியாயத்திலே புரிஞ்சிருக்க வேண்டாமா, முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டாமா? 11 அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை கேட்டப்புறம்தான் தப்புன்னே புரிஞ்சுதான் அர்ஜுனனுக்கு, புரிஞ்சுனுட்டானோ இல்லையோ. கீதை முடிஞ்சப்பறம் அர்ஜுன எங்க உட்காந்தான்? மறுபடியும் அங்கேயே ஏறி உட்காந்துட்டான். இவ்வளவுதான் நம்ம புத்தி. 700 ஸ்லோகம் கீதையை கேட்டுட்டு கண்ணனே உன் காலடிக்கு கீழே உட்காருன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லலையே. அப்ப உடனே தான் க்ஷத்திரியன் ராஜான்னு தோணிப்படுத்தலையோ. இதே போலத்தான் நம்ம மனசும், பகவானை பத்தி எத்தனை தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் அகங்காரம் மமகாரங்கள் நம்ம வந்து ஒட்டி கொள்ளும், அவனுக்கு அடிமைங்கிறது மனசிலே தெற்றன விளங்குவதே இல்லை. பிரார்த்திக்கிறான், எச்ச அபஹாசார்த்தம் அசத்கிருதோசி விகார சையா ஆசன போஜனேஷு, விகார அப்படி ஓய்வெடுக்கிற காலத்திலே, சையா படுத்திருக்கிற காலத்திலே, ஆசன அமர்ந்திருக்கிற காலத்திலே, போஜனேஷு சாப்பிடுகிற காலத்திலே, இந்த இத்தனை காலத்திலையும் கூப்பிட்டுருக்கேன்னு இல்லையோ. அர்ஜுனனும் கண்ணனும் ஒரே படுக்கையில படுத்துட்டு இருப்பாளாம். மகாபாரதத்திலே அழகா வேதவியாசர் தெரிவிக்கிறார், அர்ஜுனன் திரௌபதி கண்ணன் சத்யபாமை இவா நாலு பேரும் ஒரு படுக்கையிலே சயனித்திருக்கிறார்கள். இது சாதாரணமா நடக்காது, ஆணும் பெண்ணுமாக அவர்கள் தான் படுத்துப்பாளே தவிர இன்னொரு ஆண் பெண் சேர்ந்து ஒரு படுக்கையில படுத்து பார்த்ததில்லை. அத்தனை நெருக்கம் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும், அதனால நாலு பேரும் ஒரு படுக்கையில படுத்துருக்கா. வாசல்ல காவலாளி நிற்கிறான், கண்ணன் ஆணை விட்டுட்டான், ஒருத்தரையும் உள்ள விடாதே, இந்த காட்சியெல்லாம் யார் கண்ணையும் பட்டுடக்கூடாது, தடுத்துட்டான் காவல்காரன் விடலேன்னு நன்னா நின்னுட்டான். சஞ்சயன் வந்தான் கௌரவ சபையில இருந்து, நான் போய் கண்ணனை பார்க்கணும் தான், ஒத்தனையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வாயிற்காப்போம். சஞ்சயன் பிரார்த்திக்கிறான், நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு, பெரிய மனுஷாள் யாரையான்னு பார்க்க போவோம், அவ ஒத்தனையும் உள்ள விடாதேன்னு சொல்லி வச்சிருப்பா, நம்ம அவர் கண்டிப்பா பாப்பர்னு எண்ணம் இருந்தா என் பேரை சொல்லு, சரின்னு உள்ள விட்டா கூப்பிடு, இல்லைன்னா நான் இப்படியே போடுறேங்கிற மொழியும். சஞ்சயன் அதே போல உள்ள போய் சொல்லு, சொல்லாமே நம்பிச்சுடாதேன்னா வாயிற்காப்போன் உள்ள வந்து கண்ணடத்துல கதவை தட்டி, சஞ்சயன் வந்திருக்கார் நான் போன்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான்னா, கண்ணன் சொன்னான் சஞ்சயனை உள்ள விடுன்னுட்டான். சஞ்சயன் உள்ள வந்தான், நாலு பேரும் சயனிச்சிருக்கிறத பார்த்தான், ஆனந்தமா விழுந்து சேவித்தான், பேசினான், குசல பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டான். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் தாங்கலே, ஒத்திரியுமே விடக்கூடாது, கூட பிறந்தவா வாண்டான், கோகுல ஸ்திரீகள் வாண்டான்னே
யாரோ ஒரு சஞ்சயனை மட்டும் உள்ள விட சொன்னி எதற்காக? கண்ணன் திரும்ப சொன்னான், அர்ஜுனா சஞ்சயனுக்கு பொறாமையே தெரியாது, அவனுக்கு அசூயைங்கிறது என்னதுன்னே தெரியாது. எதை கண்டு நேர்மையா எடுத்துக்கூடிய சுவாவமே தவிர அவன் அசூயப்பட மாட்டான். நான் பயந்தது நம்ம கண்டு பொறாமப்படுவாளோன்னு தான். அதனால எனக்கு ஒண்ணு இல்லை, உனக்காபத்து அர்ஜுனா, அதனாலதான் உன் நன்மைக்காக நான் வேண்டான்னு சொன்னேன். ரெண்டாவது, சஞ்சயனுக்கு எதை பார்த்தாலும் அதை ஒண்ணுக்கு பத்தா பேச தெரியும்னா கண்ணன் உபன்யாச கால ஆட்டம்னு வச்சிருந்தோம். என்ன ஒரு விஷயம் இருக்குன்னுட்டா அதை அப்படியே சுத்தி 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 ஒண்ணுக்கு பத்தா சொல்லுட்றாளோ, அப்படி சொன்னா தான் ரசிக்கும். இப்ப பத்திரிகை எழுதுறாளே, நித்தியப்படி செய்தித்தாள் வருதே, அதுலே ஒரு நாய் மனிதனுக்கு கடித்தது அப்படின்னு வர்றதே இல்லை. ஏன்னா அது நித்தியம் கடிச்சுட்டு தான் இருக்கு, அதை நீங்களாம் படிக்கவே மாட்டேன். மனுஷன் நாயக் கடிச்சுட்டான்னா உடனே எழுதிடுவோம், அப்பதான் எல்லாரும் வாங்கி படிப்பா, ஓ மனுஷன் நாயக் கடிச்சான் போல் இருக்கு, இதனமோ வேற யாருக்கேன்னு அப்படி சொன்னாத்தான் ரசிக்கும்னா ஓரளவுக்கு அதை சொல்லலாம். அதே போலத்தான் உபன்யாசகர்கள் அப்படி பண்ணி பண்ணி ஒசத்தி சொல்ற முடியும். சஞ்சயனுக்கு அந்த சுவாவம் நன்னா உண்டு, நல்ல பேச்சு சாமர்த்தியம். இங்க நம்ம நாலு பேரும் படுத்திருந்ததை பார்த்துட்டானோ இல்லையோ, போய் துரியோதன இடத்துல என்ன பேச போறான் பாரு. துரியோதனா நீ முடிஞ்சே போயிட்டேன், என்னத்துக்கு வீணா யுத்தம் யுத்தம் இப்ப பேசிட்டு இருக்காய்? அங்க கண்ணன் அர்ஜுனும் ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்கா, அதுவே உனக்கு முற்றுப்புள்ளி, நீ சண்டை போட வேண்டிய தேவையே இல்லை. அத்தனை சகாவா இருக்கான் அர்ஜுனன் கண்ணனுக்கு, நீ எதற்கு வீணா போராடி பாக்குறாயின்னு சொல்லிடுவன். அதற்காகத்தான் காட்ட சொன்னேன் என்று கண்ணன் அர்ஜுனிடத்திலே தெரிவித்தான். அத்தனை தோழமை அர்ஜுனனோட ஒரு படுக்கையில படுத்தான் அல்லவா. விகார சையா ஆசன போஜனேஷு ஏகா, நான் தனிமையில இருக்கிற காலத்திலே உன் அவமரியாதப்படுத்திருக்கேன். அதவா அல்லது அதவா பச்சுத, இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் விழிச்சல் அச்சுத. அச்சுதன்னா நழுவுதல் இல்லாதவனே, ஆசிரித்தர்களை நழுவ விடாதவனே. ஏ அச்சுத அதவா தத் சமக்ஷம், எல்லார் முன்னிலையிலேயும் உன்னை நான் எத்தனை கேலி பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏகோ அதவா பச்சுத தத் சமக்ஷம் தக்ஷாமையே தாமகம் அப்பிரமேயம், அகம் என்னை துவாம் நீ அப்பிரமேயம் துவாம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத தேவரீர் அகம் என்னை தக்ஷாமையே, கீழே பண்ண தவறுகள் அத்தனைக்காக மன்னிக்க வேண்டுகிறேன். தது க்ஷாமையே, பண்ண தப்பு, எந்த தப்பு? ஹே யாதவ ஹே கிருஷ்ணா ஹே சகான்னு கூப்பிட்டுருக்கானோ இல்லையோ, அந்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்கிறான். இந்த ஸ்லோகத்தை இப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு நேர ஆண்டாளுடைய ஸ்லோகம் பார்ப்போம். கரவகள் பின்சென்னு காணம் சேர்ந்து உண்போம், அறிவுன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடரவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீதாராய்ப்பறை உன்னை சின்ன பேர் சொல்லி கூட்டுட்டேன், சீரியருளாதே. ஆண்டாள் பாசுரம் இங்கே தக்ஷாமையே, உன்னை சின்ன பேர் சொல்லி கூட்டுட்டேன், சீரி அருளாதே கோபிச்சுக்காதேன்னு அர்ஜுனனுடைய ஸ்லோகம். இதுக்கு தான் நேர வடமொழியும் தென்மொழியும். இப்படி வச்சுங்களேன், வடகலையும் தென்கலையும் அடியா அப்படின்னு சொன்னது நெத்திய பத்தி சொல்லல. இப்போ வடகலையும் தென்கலையும்ங்கிறது சம்ஸ்கிருதமும் திராவிடமும்னு சொன்னேன். வடக்கு பக்கத்துல சம்ஸ்கிருதம் இருக்குன்னா, இதோ அர்ஜுனன் சொல்லிட்டானே தக்ஷாமையே, நான் சின்ன பேரை வச்சு ஹே கிருஷ்ண ஹே தாதவ ஏ சகான்னு கூப்பிட்டேன், மன்னித்து விடுவாய். ஆண்டாள் தமிழ் என்ன தெரிவித்தா, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரிய விழாதே. இது தென்மொழியிலே ஆண்டாள் பாடின அற்புதமான பாசுரம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ரெண்டு ஒன்னா இருந்துட்டோம், மேலெழுந்த வாரியா பார்க்கறச்சே ஒன்னாறு காப்பல் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பாக்கறச்சே ஒரு வேறுபாடு. இந்த இடத்திலே கீழே என்னென்ன சொற்களை சொல்லி அர்ஜுனன் கூப்பிட்டுருக்கான், கிருஷ்ண யாதவ சக சின்ன சின்ன சொல்லா கூப்பிட்டுட்டான். இப்ப யாருன்னு தெரிஞ்சுட்டான், பராத்பரனான நாராயணன் இப்ப புரிஞ்சுட்டான். அப்ப நிஜமாவே சிறு பெயரை சொல்லி கூப்பிட்டான், நிஜமாவே நீ நாராயணன் தெரிஞ்சுட்டான், சின்ன பேருக்கு அபராத க்ஷாமணன் பிரார்த்திச்சுட்டான். இதுதான் அர்ஜுனனுடைய கதை. ஆனா ஆண்டாள் கதை அப்படி இல்லை. கரவகள் பின்சென்னு காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா. 28 பாட்டு, 28 ஆண்டாள் கண்ணனை என்னன்னு கூப்பிடுறா, கோவிந்தான்னு அழைக்கிறாள். கோவிந்தான்னா மாடுகளின் பின்னே போபவனே, மாட்ட ரட்சிப்பவனே, இடையனே, இடப்பிள்ளையே. இது 28 பாட்டு. 28 பாட்டுல இடப்பிள்ளையேன்னு கூப்பிட்டுட்டு கீழ்ப்பாசரங்கள் எல்லாம் நாம் சின்ன சின்ன சொல்ல சொல்லி அழைச்சுட்டேன், இப்பதான் நிஜமா உன் வசந்த சொல்லுதுன்னு தெரிஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருவன்னு ஆண்டாள் சொல்றாள். அப்ப உயர்ந்த சொல்லுது கோவிந்தா, எடப்பிள்ளையேங்கிறது உயர்ந்த சொல்,
கீழ என்ன சொல்லு சொன்னது இப்ப தப்பா போச்சு. நாராயணனே நமக்கே பர எதிர்வான், பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன், ஓங்கி உலகடந்த உத்தமன், ஆழிமழைக்கண்ணன் பற்பநாபன் மாயன். இதெல்லாம் முதல் அஞ்சு பாட்டுல இருக்கிற சொல். முதல் ஐந்து பாட்டுல நாராயணன் பரமன் வாசுதேவன் பற்பநாபன் ஊழி முதல்வன் தாமோதி இத்தனை கீழ இத்தனை சொற்கள் பார்த்தோமே, இது எல்லாமே நிஜமா பெருமையை சொல்லுகிற சொற்கள். ஆனா இப்ப கோவிந்தான்னு சொல்றதுதான் எளிமையை சொல்லுகிற சொல். ஆண்டாள் அப்படியே மாத்தி விட்டா கதையை, நான் நாராயணன் கோவிந்தன் நாராயணன் என்னும் பரமன் என்னும் உத்தமன் என்னும் சின்ன பெயரா கூப்பிட்டுட்டேன். இப்ப புரிஞ்சுட்டேன் கோவிந்தன்கிறது ரொம்ப பெரிய பேர்னுட்டு, அதனால இப்ப கூப்பிடுறேன். தப்பு பண்ணே மன்னிச்சிருன்னா ஆண்டாள். உன்னை கோவிந்தன் என்னும் மாதவன் என்னும் கோவிந்தன்னும் அல்லது இடப்பிள்ளை என்னும் கிருஷ்ணா என்னும் அங்கா என்னும் சகா என்னும் சின்ன சின்ன பேரா வச்சு கூப்பிட்டுட்டேன். இப்பதான் நீ நாராயணன் உத்தமன்னு தெரிஞ்சுட்டேன். இது அர்ஜுனன் சொல்றது. ஏன் ரெண்டு பேரும் வெவ்வேறையா சொல்லிட்டான்? என்னால் ஆண்டாள் பாடுவது இடப்பிள்ள பாவனையிலே பாடுகிறாள். தன்னை இடைச்சியா நினைச்சு பாடுறா. கண்ணனுக்கு என்னைக்குமே ஒரு எண்ணம் உண்டு, கோவர்தனோத்தரணம் பண்ணினார், பெரிய கிரிய தூக்கி பிடித்தான். சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு, அழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். ஐயம் சப்தஹாயனோ பாலகா, ஏழே வயசு பிள்ளை, புயலுரு வரமழை வரகுடை, குடை எடுத்து பிடித்தான். புயலுரு வரமழை பொடி தர மணிநிறை, மயலுரு வரகுடை எடிய நெடுவிய நெடியவர். திருமங்கியாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் எட்டாம்பத்திலே. இந்த பாட்டை மத்து நீங்க வரிசையா சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா பல்லு ஒண்ணுமே வாயில் இருக்காது. ஆச்சரியமான பாசுரம். வியமுட விடையினம் உடதர மடமகள், குயமிட தடவரை அகலமதுடையவர், நயமுட நடையனம் இடையவர் நடபையில், கயமிட கணபுரம் அடிகள் தமிடமே. இப்படியே பத்து பாட்டும் வரும். என்ன இப்படி நிலக்கடலையை உடைக்கிறாப்புல வாயில போட்டு உடைச்சுட்டார் பாட்டு. அதுல இது ஒரு பாசுரம். புயலுரு வரமழை பொழிதரா மணிநிறை, மயலுரு வரகுடை எடுவியா நெடியவர். புயலுரு வரமழை, புயலை போல மர அபாரமா அடிக்கிறதான். பொழிதர மணிநிறை, அது பொழிகிற காலத்துல கண்ணன் தூக்க ஆசைப்பட்டான். எத்தை மயலுரு வரகுடை எடுவிய நெடியவர், ஆசிரியமா இருக்கக்கூடிய மலைய தூக்கி கோவர்தனமாக பிடித்தான், குடையாக பிடித்தான். குடைய பிடிச்ச எடுத்து ஓன்னு மழை கொட்டின்னு இருக்கு. குழந்தைகள் எல்லாம் கண்ணனை சுத்தி நிற்கிறார்கள். அவளுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துருத்து, இந்த பிள்ளை இடப்பிள்ளைதானா இல்ல தேவனோ கந்தர்வனோ யக்ஷனோ, இல்லைன்னா கொடையெல்லாம் தூக்கி இந்த மாதிரி மலையை பிடிக்க முடியுமோ? கேட்டுட்டா குழந்தைகள்லாம், நீ தேவனா நீ கந்தர்வனா நீ யக்ஷனா நீ யாருன்னா. கண்ணனுக்கு கோபம், நான் என் வேஷத்தை எல்லாம் மறைச்சிண்டு எடப்பிள்ளையா இங்க வந்து வேஷம் போட்டு இருக்கேன், இதை கண்டுபிடிச்சிருவா போல் இருக்கேன் இந்த குழந்தைகள்லாம். அப்போ நாராயணனா இருக்கிறத மறந்துட்டு இந்த சீவைய குண்ட மம்பே வேண்டான்ட்டு தானே இங்க கீழே வந்து இறங்கியிருக்கான். அங்க இருக்கிற நித்த சூரிகள் கண்ணுல மண்ணை தூவிட்டு கீழே வந்து இத்தனை மாயமும் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக வந்திருக்கிறான். யாரானோத்தன் அங்க வந்து பழச ஞாபகப்படுத்திட்டா கண்ணனுக்கு ஆகவே ஆகாது. இந்த தேசத்து பிரதான மந்திரி இருக்கார், எப்ப பார்த்தாலும் பின்னாடி குத்திட்டே இருக்கா துப்பாக்கியை வச்சிருந்து. அவரை சுத்தி பத்து பேர் துப்பாக்கியோட நிக்கிறான். பார்த்தாடி எனக்கு எப்ப பாக்கச்சவன் ஏன் இவனே குத்தின்றே இருக்கான் துப்பாக்கியில இருந்தா தோணும். இது மத்த பேர் குத்துறாளோ இல்லையோ, சுத்தி வர பாதுகாவல் பாதுகாவல் வரானோ இல்லையா, அவருக்கு தோணாதா இது என்ன தலைவேதனையா இருக்கே? வாழ்நாள் முழுக்க ஒரு பத்து நாள் தொலைச்சுட்டு நாம பிறந்த கிராமத்துக்கு போய் நிம்மதியா வேண்டிய ஸ்நேகிதாளோட தோளோட கை போட்டுண்டு உட்காண்டு விளையாடிண்டு சாப்பிட்டு கால் மேல கால் போண்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பத்து நாள் விடுமுறை எடுத்துனுட்டார், சொந்த கிராமத்துக்கு வந்துட்டார். வந்து சேர்ந்துட்டு அவளோட சேர்ந்து விளையாடுறார். கிராம காவல் அதிகாரிட்ட சொல்லிச்சுட்டார், புதுதில்லியிலேருந்து ஆறு வந்தாலும் உள்ள விடாதீங்கன்னுட்டார். வேற இந்த கிராமத்து பக்கம் யார் வந்தாலும் பாக்கிறேன், ஆனா தலைநகரத்திலேருந்து யாரானு வந்தா விடாதீங்கன்னு சொல்லி வைத்தார். அவர் பாட்டுக்கு எட்டு நாள் கழிச்சுட்டார் விளையாடிண்டே இருக்கார். யாரோ தான் அந்த ஊர்க்காரன் வந்துட்டான், இவர் பிரதான மந்திரி பெருமை அத்தனையும் தெரிந்தவன். அவன் வாயில் காப்போனுக்கு மண்ணை தூவிட்டான், ஊருக்குள்ள வந்துட்டான். இவர் ஒத்தனோட உட்காந்து தோல் மேல தோல் கொண்டு விளையாடிச்சே வந்து நின்றான். பிரதான மந்திரியே பெருமை உடையவரே, நீரெங்க அங்கிருந்து இங்க வந்தீர், எப்பேற்பட்டது உங்களுடைய வைபவம், அதெல்லாத்தையும் விடலாமான்னு பேசினா வந்தது கோபம் இருக்கு, நான் அதை மறந்துட்டு இங்க வந்திருக்கேன், எனக்கு ஞாபகப்படுத்தி நீ கோபம் ஓட்டுறையா கோவடியிலே அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப அதே போலத்தான் இங்கேயும் கண்ணன் கொடைய பிடிச்சு நிக்கிறச்சே, நீ தேவனா நீ கந்தர்வனா நீ யக்ஷனானுடா, கோபந்துருத்து அகம்போ பாந்தவோகாதா, ந தேவஹா ந கந்தர்வா ந ச ராட்சசா, நான் தேவனம் இல்லை கந்தர்வனம் இல்லை யக்ஷனம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு தன்னு ஒத்துக்கிறதா இருந்தா இந்த மலையை தூக்கி பிடிக்கிறேன், ஏதானு மாற்றி பேசினா கீழே வச்சிருவேன்னா கண்ணன். குழந்தைகள் சொன்னா நீ எங்களுக்குள்ளேயே இரு, உன் ஆறிப்ப வேறுமைப்படுத்தி பேசினார்கள், சந்தேகம் வந்தது எங்க அறிவில்லாத்தனம், இனிமே ஒரு நாளும் கேட்க மாட்டோம்னு சொன்னார்கள். அப்ப பெரியவர் ஒருத்தர் தன்னுடைய பெருமையை மறந்து எளியவர்களோட பழகணும்னு ஒரு இடத்துக்கு வந்திருந்தால் அப்ப பெருமையை ஞாபகப்படுத்துற சொல்லுதான் தப்பு.
நிஜமாவே பெருமையை சொல்ற சொல்லு கூட அல்ல. அவரே மறைச்சிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கார். அப்பவே நீர் பிரதான மந்திரியேன்னு சொன்னால் அது பெரிய சொல்லல்ல, அதுதான் சிறுபெயர். ஆனால் ஆண்டாள் பார்த்தாள், கண்ணன் எப்ப நம்மோட ஒருத்தனா எடப்பிள்ளையா பழகணும் வந்திருக்கானோ அங்க போய் நான் பைத்திகார்த்தனமா நாராயணன் என்னும் ஊழி முதல்வன் என்னும் ஓங்கி உலந்த உத்தகன் என்னும் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன்னு பாடினா எவ்வளவு அறிவில்லாத்தனது. தப்பு சொல்லுட்டேன், இப்ப புரிஞ்சுட்டேன் பாரு. குற ஒண்ணுமில்லாத கோவிந்தா என்ன நெஜத்துல கோவிந்தனை சொல்ல காரணம் நாராயண நாமமும் உத்தமன் என்னும் பையத்து என்ன பரமனும் சிறு பேர். இந்த பிரகரணத்திலே சிறு பேர், இந்த இடத்துல பார்த்தா அதுதான் சிறு பேர். கண்ணனை பொறுத்த வரைக்கும் கோவிந்தன் தான் பெரிய பேர். ஆனா இங்க அந்த கதை இல்லையோ இல்லையோ, நிஜமாவே பெருமையை விஸ்வரூபத்தை காட்டினான். அதனால ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஏசகாங்கிறது சின்ன பேர், நாராயண விஸ்வரூபாங்கிறது பெரிய பேர். அதற்குத்தான் க்ஷாமணன் பிரார்த்திக்கிறான், அஜானதா மகிமானந்த வேதம் மயா பிரமாதாது பிரணயேன வாபி. இங்கு இருப்பது அஜானதா பிரமாதாது பிரணயேன, அஜானதா தெரியாத்தனத்தாலே சிறுபிள்ளத்தனத்தாலே, பிரமாதாது மயக்கத்தாலே, பிரணயேன அன்பினாலே. ஆண்டாள் பாட்டிலே அறியாத பிள்ளகளோம் அன்பினால், அறியாத அஜானதா பிள்ளகளோம், அடுத்து சொன்ன பிரமாதாது, அங்க அன்பினால்னு இருக்கு, இங்க பிரணயேனன்னு இருக்கு. சப்தம் கூட மாறல பாருங்க, அஜானதா பிரமாதாது பிரணயேன வாபி, அறியாத பிள்ளகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இரவான் இதாராய்ப்பறை. ஆக ஏகா அதவா அப்பெச்சுத தத் சமக்ஷம் தக்ஷாமையே தாம் அகம் அப்பிரமேயம் என்று பிரார்த்தித்தான். அதற்கு மேலே அபராத க்ஷாமணத்தை பெற்றுக்கொண்டு உயர்ந்த ரெண்டு ஸ்லோகங்களை விண்ணப்பிக்கிறான் அர்ஜுனன். இந்த ரெண்டு ஸ்லோகங்களுமே ராமானுஜராலே கத்யத்ரயத்திலே எடுத்து ஆளப்பட்ட ஸ்லோகங்கள். கத்யத்ரயத்திலே சுவாமி அங்கங்கேருந்து சில ஸ்லோகங்களை எடுத்திருக்கார். புராணத்திலிருந்து பிதரம் மாதரந்தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யாணி க்ஷேத்ராணி ச கிருகாணி ச சர்வதன்மாஞ்ச சந்தெஜ்ஜ சர்வகாமாஞ்ச சாட்சரான் லோகவிக்ராந்த சரணோ சரணந்தே அபரஜம் விபோ. இது திருவிக்கிரமன் திருவடிகளிலே சரணாகதி. அந்த ஸ்லோகத்தை அப்படியே இறக்குமதி பண்ணிவிட்டார் சுவாமி. ரங்கநாதனுக்கும் பெரிய விராட்டியாருக்கு முன்னே சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அப்ப அந்த ஸ்லோகத்தை அங்கிருந்து சொன்னார். கீதையிலேந்து ரெண்டு ஸ்லோகத்தை எடுத்து விட்டார். அதுல இது முக்கியமான ஸ்லோகம், பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தமஸ்ய புஜ்யஸ்ய குருர்கரீயான் ந தத் சமஹ அஸ்தி அப்யதிக குதோன்யஹ லோகத்ரயே ப்யப்ரதிம பிரபாவ. லோகத்ரயேபி மூன்று உலகத்திலேயும் கிருதகமென்னும் அகிருதமென்னும் கிருதாகிருதகமென்னும் மூணு லோகம், பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்யம், அத மூணாக பிரிப்பர்கள். மூன்று லோகத்திலே ஆகட்டும் அல்லது ரிக்கு யஜு சாமங்களான மூன்று வேதங்கள், மூன்று வேதங்களிலும் மூன்று லோகங்களிலேயும் அப்பிரதிம பிரபாவ பிரதிமை, ஒன்றுக்கு மற்றொன்று பிரதிபலிப்பு. பிரதிமைன்னா பிரதி எடுக்கிறதுங்கிற மூலியம், பெருமானே உனக்கு நிகரானவன் பிரதிமையானது கிடையாது. அப்பிரதிம உனக்கு நிகரான வைபவமுடையவன் இல்லாதவனே. அப்பிரதிம பிரபாவ லோகஸ்ய பிதாசி சராச்சரஸ்ய லோகஸ்ய பிதா அசி, சராச்சரங்களோடு கூடியதான இந்த லோகத்துக்கு நீயே தந்தையாக இருக்கிறாய். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவம் அஸ்ய பூஜ்யஸ்ய, இந்த லோகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் அஸ்ய பூஜ்யஸ்ய பூஜிக்க தகுந்தவனாக இருக்கிறாய், எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறாய், எல்லோராலும் பூஜிக்க தகுந்தவனாக இருக்கிறாய். குரு கரியான் தாய் தந்தையை காட்டிலும் பெருமபடைத்த ஆச்சாரியனாகவும் இருக்கிறாய். ஆச்சாரியனும் நீயே, பூஜிக்க தகுந்தவனும் நீயே, தகப்பனாரும் நீயே. அழ்வார் தெரிவித்தார், நீயே தாய் நீயே தந்தை, சேலையை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன் மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு தெரிவித்தார். எல்லாவித உறவும் எம்பெருமான் தான், தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய். மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா நிவாசா நாராயணா சரணம் சுகிருதி கதி கம்யம் நாராயணா, எல்லாம் நாராயணன் உபனிஷத்து போதித்தே. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, சராச்சரங்கள் சர அசைவன அச்சர அசையாதன, அசைவன அசையாதன கூடியிருக்கிற இந்த லோகத்துக்கு பிதாசி நீ தந்தையாக இருக்கிறாய். இதை எதுக்கு இப்ப அர்ஜுனன் சொல்லணும், கீழ் ஸ்லோகத்திலே என்ன மன்னிச்சிருவன்னு கேட்டுண்டான், இந்த ஸ்லோகத்திலே நீ தந்தைங்கிற தாத்பர சந்திரிகையில தேசியன் உடனே கேட்டுண்டார். ரெண்டு ஸ்லோகத்துக்கும் சங்கதி பாருங்கன்னார், மன்னிச்சிருவன்னு கேட்டுட்டான், அடுத்த ஸ்லோகத்துல தந்தைங்கிற எதுக்குன்னா நடுவுல கண்ணன் ஒரு கேள்வி கேட்டாலும் பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப என்ன மன்னிச்சிரு. நாம எங்கேயான வண்டியில போயிட்டு இருக்கோம்,
நம்ம கால் மேல இத்தூர் இன்னொருத்தர் ஏறிட்டு நர நரான்னு மெதிச்சிருவர். மெதிச்சுட்டு அடியேன் மன்னிக்க வேணும் அப்படின்னு மெதிக்கிறது மெதிச்சாச்சு. அப்புறம் என்ன அடியேன் மன்னிக்க வேணும்? இப்போ பண்ற தப்ப பண்ணிட்டு என்ன அபராத க்ஷாமணம்? உன்னை எதற்காக நான் மன்னிக்க வேணும்னு கண்ணன் நினைத்தான். அர்ஜுனன் பதில் சொல்றான், பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, உலகத்துக்கு அத்தனைக்கு நீ தகப்பன். அப்படின்னா பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க வேண்டியது உன் கடம், வேற வழி இல்லைன்னு அர்த்தம். நான் பிள்ளையானபடியால தப்பு பண்ணிட்டே தான் இருப்பேன், நீ தகப்பனானபடியால ரட்சித்து தான் தீர வேண்டும். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தமஸ்ய பூஜ்யஸ்ய, இவா இத்தனை பேருக்கு நீ பூஜிக்க தகுந்தவனாகவும் குரு கரியான மிகச்சிறந்த கிடைப்பதற்கரியதான குருவாகவும் இருக்கிறாய். ந தத் சமஹா அஸ்தி, குணத்திலே உனக்கு சமமானவன் ந அஸ்தி. தத் உனக்கு சமஹா, சமமானவன் ந அஸ்தி, இல்லை, குணத்துல பெருமானுக்கு சமமானவன் கிடையாது. ந தத் சமஹா அப்யதிக குதோன்யா அந்யா, வேறொருத்தன் உன்ன காட்டிலும் குதஹா அப்யதிகா, அப்யதிகான்னா உன்ன காட்டிலும் மேம்பட்டவன். குதஹா அந்யா, உனக்கு சமமானவனே இல்லைன்னுட்டா அப்புறம் மேம்பட்டவன் எங்க இருக்க போகிறான்? ந தத் சமஹா, உனக்கு சமமானவன் இல்லை, அப்ப நிச்சயமா மேம்பட்டவன் இருக்க போவதே இல்லை. ந தத் சமஹா அஸ்தி அப்யதிக குதோன்யா லோகத்ரயே பிரதிம பிரபாவ, உலகம் மூன்றிலும் வேதம் மூன்றிலும் நிகரற்ற பெருமை படைத்தவனே. ஒப்பிலாத அப்பனை பத்தின ஸ்லோகம். திருவெண்ணஹரப்பன் ஒப்பிலி அப்பனாக சேவை சாதிக்கிறார். ஆராம்பத்தில் மூணாம் திருவாய்மொழி, நல்குரவும் செல்வம் நரகமும் சிவர்க்கவுமாய், வெல்வகையும் நட்பும் விடமும் அமுதவுமாய், பல்வகையும் பெருந்த பெருமானன்னை ஆழ்வானே செல்வம் மல்குகுடி திருவெண்ணார் கண்டேனேன மாழ்வார் சாதிக்கிறார். விருத்தமான ரெண்டு வஸ்துக்கள், நல்குரவும் செல்வம் நரகம் சிவர்க்கவுமாய், வெல்வகையும் நட்பும் விடமும் அமுதவுமாய், எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கார் ஒப்பிலாத அப்பன். நாம் அவரை மாற்றி உப்பிலாத அப்பனை ஆக்கிவிட்டோம். அவர் ஒப்பிலி அப்பனாக இருந்தார், இன்று நமக்காக உப்பிலி அப்பனாயிட்டார். பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்குன்னு வயோதிக ரூபத்தை எடுத்துன்னு வந்தார். பெண்ணனுடைய பிதா ரிஷி கேட்டார், என் பெண்ணு ரொம்ப சின்னவள், உமக்கோ நன்னா தளிய பண்ணி போடணும் போல் இருக்கு, இவளுக்கு உப்பு போட்டு கூட பண்ண தெரியாதேன்னார். அதுக்கென்ன உப்பே வாண்டான்னு தான் பெருமான். லோகத்தில் இருக்கிற எல்லா பர்த்தாக்களும் இப்படி இருந்தா ரொம்ப நன்னா இருக்கும், எதை போட முடியாது தெரியாதுங்கிறாளோ அது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன இல்லறம் இனிக்கும். அதுக்காக சொன்னேன், இல்லறம் கொஞ்சம் இனிக்கணும், வம்பு தும்பு இல்லாத ஓடணும்னா சக்கரை போட தெரியாதா வேண்டாம், உப்பு போட தெரியாதா வேண்டாம். இன்னைக்குதான் எப்படியுமே வைத்தியர் அதெல்லாம் வேண்டாங்கிறாரோ இல்லையோ, அது அவ பண்ணாததே நம்ம திருப்தியா எடுத்துன்னு போயிடலாம். அவர் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு விடுறதை விட இவள் சொன்னாங்கிறதுக்காக விட்டா நமக்கான சுவஸ்தமா ரசிக்கும் இல்லையோ, இது யாரோ சொல்லி கேட்பதற்காக. இதுக்கெல்லாம் முன்னோடி ஒப்பிலாத அப்பன் தான், அவர் முதல்ல உப்பத்தான் விட்டுட்டார், ஆனா உண்மையில அதை ஒப்பிலாதவன். திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், ஒருவரையும் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கிற நாளால் கருவர போல் நின்னானே கண்ணபுர தம்மானே கண்டாள்களோ, செருவரமுன் நாசருத்த சிலையன்னோ கைத்தளத்ததென்கிற நாளால், ஒருவரமுன் போர் தலைத்த பொன்னாழி மத்துருகை என்கிற நாளால், ஒருவரையின் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கிற நாளால், கருவர போல் நின்னானே கண்ணபுர தம்மானே கண்டாள்களோ. நீலமேக சாமலனாக பெருமான் நின்று சேவசாதிக்கிறான். திருக்கண்ணபுரத்திலே சவரி பெருமான், உற்பலாவதகே திவ்ய விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம். அந்த எம்பெருமானை சேவித்த திருவங்கியாழ்வார் நாயிகா பாவத்தோடே பாடுகிறாள், யாரும் என் அப்பனுக்கு ஒப்பிராக மாட்டான், ஒருவரையும் நின் ஒப்பார் ஒப்பிலா என் அப்பா என்கின்றாளால், என் அப்பனான சபரி பெருமாளுக்கு ஒருத்தரும் ஒக்க மாட்டார்கள் என்று திருமந்த மன்னருடைய பாசுரம். அதே போல இங்க தெரிவிக்கிறான், ந தத் சமஹா அப்யதிக குதோன்யா லோகத்ரயே பிரதிம பிரபாவ, வேதாந்த மோதித்து ந தத் சமஸ்ய அப்யதிகச்ச திருஷ்யதே, ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா, தன்னொப்பார் இல்லப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன், என் அப்பனுமாய் தன்னொப்பார் இல்லப்பன், தனக்கு நிகரற்றவனான அப்பன் எம்பெருமான், அவனே பொன்னப்பன், அவனே மணியப்பன், அவனே முத்தப்பன், தன்னொப்பார் இல்லப்பன், தனக்கு ஒப்பில்லாத அப்பன் ஒப்பிலி அப்பன். அந்த எம்பெருமானத்தான் கொண்டாடுகிறான். ந தத் சமஹ அப்யதிக குதோன்யா லோகத்ரயே பிரதிம பிரபாவ. அடுத்த ஸ்லோகம், தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதையே துவாம் அகம் ஈசமீட்யம். தஸ்மாத், அதனாலே இத்தனை விதமான பெருமை உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சின்றபடியாலே, பிரணிதாய காயம் என்னுடைய உடம்பை வசக்கி உடம்பை சுருக்கி உன்னிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறேன். நம்ம நெடுநடுன்னு ஆறடிக்கு நின்றுட்டு கேட்கலாமா? பெருமானுக்கு முன்னே உடல் குறுகி கூனி குறுகி, முதுகு வளைந்து, நா தழுதெழுத்து, கழுத்து அழுந்து போய்
பெருமானே கொடுன்னு கேட்டால் கருணையோடைய வள்ளல் எம்பெருமான் கொடுக்கிறான். அதை பிரார்த்தித்தான். தஸ்மாது பிரணம்ய பிரணிதாய காயம், என் உடம்பை காயத்தை சுருக்கி வணக்கி, துவாம் அகம் ஈஷமீட்யம், நீதான் ஈசன், நீதான் ஈட்யன். ஈட்யன்னா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், ஸ்தவ்யன் அர்த்தம். ஈசன் எல்லோருக்கும் முழுமுதற் கடவுள், நியமனம் பண்ணுபவன். ஈசனாக ஈட்யனாக இருக்கக்கூடிய துவாம் உன்னை அகம் பிரசாதையே, என் குறித்து பிரசாதப்படு அனுகிரகிப்பாயின்னு பிரார்த்திக்கிறேன். நீயே சரண்யன், நீயே சரணாகத வத்சலன். சரண்யனுக்குண்டான லட்சணம் சொன்னான், சரணாகதனுக்குண்டான லட்சணம் சொன்னான். சரணாகதன் எப்படி குறுகி நிற்க வேண்டும்ங்கிறத சொல்லிட்டார், சரண்யன் எப்படி கொடுக்க வேணுங்கிறதையும் சொல்லி, அடுத்தது பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யு பிரிய பிரியாயார்கசி தேவசோடும். கண்ணன் கேட்டான், உன்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டாய், எதை போலேன்னு கேட்டான். எப்படியா பிதேவ புத்திரஸ்ய, ஒரு பிள்ளை பண்ண தப்பெல்லாம் எப்படி பிதா மன்னிக்கிறாரோ, புத்திரஸ்ய புத்திரனுடைய குற்றங்களை பிதா இவ, ஒரு தகப்பன் எப்படி மன்னிப்பரோ அப்படி மன்னிப்பாய். சகேவ சக்யுகு, ஒரு சகா நண்பனுடைய குற்றத்தை நண்பன் எப்படி மன்னிப்பாயோ அதை போலே க்ஷமிப்பாய். அடுத்து பிரிய பிரியாயார்கசி, ஒரு பிரியான காதலியனுடைய குற்றத்தை பிரியனான காதலன் எப்படி மன்னிக்கிறானோ, காதலனின் குற்றத்தை காதலி எப்படி மன்னிக்கிறாளோ அதை போல என் குற்றத்தையும் மன்னிப்பாய். தகப்பனார் பிள்ளையை மன்னிக்கிறார், நண்பன் நண்பனை மன்னிக்கிறான், காதலர் காதலிகளுக்குள்ளே மன்னிக்கிறார்கள், என்னையும் அதே போல நீ க்ஷமித்து விடுவாய். அடுத்த ஸ்லோகத்திலே அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேனச்ச பிரவ்யதிதம் மனோமே ததேவமே தரிசய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. ஹே தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் காரணமானவனே, ஜெகன்னிவாச ஜகத்தத்தனைக்கும் ஆதாரமாய் இருப்பிடமாய் கொண்டவனே, உன்னை பார்த்தேன். எதை பார்த்துட்டேன், அதிருஷ்ட பூர்வம், பூர்வம் அதிருஷ்டம், இதற்கு முன்னே பார்க்கப்படாத இப்படிப்பட்ட உருவத்தை பார்த்தேன், கண்டேன். கிருஷிதோஸ்மி திருஷ்டுவா, பார்த்தபடியாலே கிருஷிதா அஸ்மி, மிக்க ஆனந்தம் அடைந்தவனாக இருக்கிறேன். அதே சமயத்தில் பயேனச்ச பிரவ்யதிதம் மனோமே, பயத்தாலே நடுக்கமடைந்த மனத்தினனாகவும் இருக்கிறேன். ஏற்கனவே பார்க்காத விஸ்வரூபத்தை பார்த்துட்டபடியாலே மிக்க ஆனந்தம், ஆனா பார்த்தது பயங்கரமா இருக்கிறபடியாலே பயந்தும் போனேன். பயேன சப்ரவ்யதிதம் மனோமே ததேவமே தரிசய, ததேவங்கிறதுக்கு பழையன்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்திலிருந்து தான் இந்த புது ரூபம் போரும் பழசுக்கே வந்துடுன்னு பிரார்த்திக்கிறான் அர்ஜுனன். ததேவ ரூபம் பழைய கண்ணனாக அழகா மயிர்த்தோக சாத்தி கொண்டு தாமரை கண்களோடே புன்சிரிப்போடே கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியின் நான்கு தோளும் என் நெஞ்சன் நிறைந்தன என்று சாதித்த அந்த திருவுருவத்தோடே ததேவ மே தரிசய தேவரூபம், உன்னுடைய தேவ கருணையே வடிவெடுத்தவனே, ததேவரூபம் மே தரிசய, உன்னுடைய பழைய ரூபத்தை எனக்கு காட்டி கொடுப்பாய். தேவேஷ தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, ஜெகன்னிவாச ஜகத்துக்கு ஆதாரமானவனே, பிரசீத என் விஷயத்திலே அனுகிரகிப்பாய், என் விஷயத்திலே அருள் புரிவாய். இது எதற்காக சொல்லுகிறான் என்னால், ஜெகன்னிவாச ஜகத்துக்கெல்லாம் ஆதாரமானவனே, ஜகத்தை தாங்குபவனே, ஜகத்தை ரட்சிப்பவனே. எதற்கு கண்ணன் கேட்டான், நீ திடீர்னு பழைய ரூபத்தை காட்டுன்னா நான் என்னத்துக்காக காட்டணும் என்று கேட்க, ஜகத்துக்கு ஆதாரமே நீ, அப்ப நாங்க கேட்கிற எல்லாத்தையும் நீ பண்ணித்தான் தீர வேண்டும், அதனாலே ஜெகன்னிவாச தேவேசன் பிரார்த்தித்தான். 45வது ஸ்லோகத்தாலே மறுபடியும் கேட்கிறான், பழைய ரூபம் எப்படிப்பட்டதுன்னு விளக்குகிறான். பழைய ரூபம் வேணுங்கிற அளவுக்கு இப்ப கேட்டாயிடுத்து, இனி பழைய ரூபம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வேண்டுமே. கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திரட்டுமகம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாவோபவ விஸ்வமூர்த்தே சஹஸ்ரபாகோ விஸ்வமூர்த்தே. ரெண்டு விழிச்சொற்கள், சஹஸ்ரபாகுனா ஆயிரம் ஆயிரமான கைகள் படைத்தவனே, ஆயிரம் கையனேன்னு பொருள் அல்ல, ஆயிரம் ஆயிரமான கைகள் படைத்தவனே, விஸ்வமூர்த்தே உலகத்தையே உனக்கு திருமேனியாக கொண்டிருக்கும் அவனே, சஹஸ்ரபாகோ விஸ்வமூர்த்தே. அந்த ரெண்டுமே இப்ப பார்க்கிற உருவத்தினுடைய வர்ணனை. விஸ்வரூபத்தை இப்ப பார்த்துட்டு இருக்காரே, பார்க்கிற உருவத்தை முதற்கண் வர்ணித்தான், அடுத்து பார்க்க ஆசைப்படுகிற உருவத்தை வர்ணிக்கிறான். அது முதல்ல பார்ப்போம். கிரீட்டினம் கிரீடத்தை தரித்தவனாய், கதினம் கதைய தரித்தவனாய், சக்கரஹஸ்தம் சக்கரத்தை தரித்தவனாய், இச்சாமி உன்னை காண இச்சப்படுகிறேன், துவாம் திரட்டுமகம் ததைவ ததைவ பழைய உருவத்தோடையே துவாம் உன்னை திரட்டும் பார்ப்பதற்கு அகம் நான் இச்சாமி ஆசைப்படுகிறேன்.
இந்த இடத்துல ஸ்லோகத்துல எவ்வளவு ஜாகிரதையா பிரயோகப்படுத்துறோம் பாருங்க. கிரீட்டினம், கதினம், சக்கரஹஸ்தம் எல்லாமே ஒருமை. ஒருமைன்னு ஏகவச்சனம். கிரீட்டினம், ஒரு கிரீட்டம் தரித்து கொண்டவனாய். கதினம், ஒரு கதையை பிடித்தவனாய். சக்கரஹஸ்தம், ஒரு சக்கரத்தை பிடித்தவனாய். அப்படின்னாலே விஸ்வரூபம் போயிடும்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் என்னென்னமோ நிறைய வச்சிருக்காரோ இல்லையோ, எத்தனையோ தலை, எத்தனையோ கிரீட்டம், எத்தனையோ கதை. இது ஒரு கதை, ஒரு கிரீட்டம், ஒரு சக்கரம்னாலே அர்த்தம் புரிஞ்சு வச்சு பாருங்க. ஆக ஏகவச்சன பிரயோகத்தாலே அர்த்தத்தை புரிய வைத்தான் அர்ஜுனன். ஒரு கிரீட்டம்னா ஒரு தலை, ஒரு சக்கரம்னா ஒரு கை, ஒரு கதைன்னா ஒரு கை. அப்ப அந்தந்த கையை பிடித்தத்தானே முடியும். அதோட இச்சாமித்தாம் திரட்டும் அகம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே. ஏ விஸ்வமூர்த்தே சஹசிரபாகுவே, இதை இப்ப கூப்பிடுறத பார்த்தவே தெரிஞ்சிடும் பாருங்க. அப்ப இருக்கிற கண் முன்னாடி இருக்கிற ரூபத்தை பார்த்து ஆயிரம் கையனே விஸ்வமூர்த்தனேன்னு கூப்பிடுறான். ஆனா எப்படி பார்க்க ஆசைப்படுறேன், அந்த ஒரு ஒரு கிரீட்டம் தரித்து, ஒரு கதையை தரித்து, ஒரு சக்கரத்தை தரித்து கொண்டு பழைய ரூபத்தோடே பார்க்க ஆசைப்படுகிறேன். அது என்ன ரூபம், தேனைவ ரூபேன சதுர்புஜேன. இங்கதான் அர்ஜுனன் பெருசா குழப்பிட்டான். தேனைவ ரூபேன, உன்னுடைய பழைய ரூபத்தோட காண ஆசைப்படுறேன். அந்த ரூபம் எப்படிப்பட்டது, சதுர்புஜேன, நான்கு கைகளோடைய ரூபத்தோடு பார்க்க ஆசைப்படுகிறேன். நமக்கு அப்ப தோணும், இத்தனை நாள் கண்ணன் நாலு கைகளோட ரூபத்திலேயே இருந்தார், ரெண்டு கைனா நினைச்சிட்டு இருக்கோம். திருவல்லிக்கேளின பார்சாதி பெருமாள் ரெண்டு தானே வச்சிருக்கார், அவர் தானே கீதாச்சாரியன். இந்த கண்ணனுக்கு எப்ப நாலு கைகள் வந்தது, இவன் கேட்கறச்சே பழைய நாலு கைகளோடேன்னு சுவஸ்தமா கொட்டுட்டான். ஆனா பழசில நாலு கை இருந்ததாங்கிற கேள்வி வரும். தேசிகன் தாத்பரிய சந்திரிகையிலே அழகா விசாரித்தார், கண்ணன் பிறக்க செய்தேவே நான்கு கைகள் தான். பிறக்கும் போது ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர, ஜாதோசி நீ பிறந்தாய், தேவதேவனே சங்க சக்கரங்களை கையிலே தரித்து கொண்டு நீ பிறந்தாய். விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்றார், பாகவதத்துல சுக்கர் சொல்றார், அந்த உருவத்தை சேவிச்ச உடனே தேவகி பிரார்த்திக்கிறார், உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமேதது அலௌகிகம், இந்த அலௌகிகமான நான்கு தோள்கள் படைத்த ரூபத்தை மறைத்துக்கொள். இது தேவகியனுடைய பிரார்த்தனை. இந்த கதை ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அதனால தேனை வருபேன சதுர்புஜேன, பல சமயத்திலே கோகுலத்துல கண்ணன் நாலு தோலை பிடிச்சிட்டே சேவை சாதிச்சிருக்கான். அது எதுக்குங்கிறதுக்காக பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா தெரிவித்தார். எம்பார் அந்த அபிநயத்துக்கு அர்த்தம் சொன்னாராம், அப்பூச்சி காட்டுற பாசுரம். அப்பூச்சி காட்டுதல்னா கண்ணன் ஒரு விளையாட்டு காட்டுவான், குழந்தைகள்லாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறச்சே இந்த ரப்பையர் கொல்லியும் கண்ணிமே, இது எப்படி திருப்பினா உள்ளுக்குள்ள சகப்பா தெரியுமா, அதை காமிச்சானா குழந்தைகள்லாம் பயப்படும். இதுக்குதான் அப்பூச்சி காட்டுதல்னு பேர். இதுக்கு பத்து பாட்டு பாடினார், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். கண்ண அப்படி கண்ணை புரட்டி பக்கத்துல இருக்கிற குழந்தைகளை பயப்படுத்துவான். இந்த பாசுரத்தை அரையர் சுவாமி அபிநயம் படிச்சுட்டு இருக்கார். நம்பெருமாள் திரும்பே அரையர் சேவைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். யாருக்கான அந்த அனுபவம் இல்லைன்னா அவசியம் போய் அங்கிருந்து சேவித்தால் தான் அதன் ஏற்றமே நமக்கு தெரியும். ஒரு பக்கத்துல நம்பெருமாள் எழுந்தருள் இருக்க, மற்றொரு பக்கத்துல அரையர் சுவாமிகள் அஞ்சு பேர் ஏழு பேர் கைகோர்த்து கொண்டு அந்த திவ்யதேசத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் காக்கிற உறுதிப்பாடோட எத்தனை அபிநயம், எத்தனை தூரம் பெருமான் முன்பே தாங்களும் முத்திரைகளை காட்டி காட்டி பண்ணுவார்கள். அது அந்த ஊர்ல இருந்து அனுபவித்திருந்தால் தான் அது என்னங்கிறது புரியும். அனுபவிக்காதவர் ஒரு பத்து நாள் போயிருந்து அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வருஷா வருஷம் போகணுங்கிற ஆசை தன்னடையே ஏற்படும். அப்ப அரையர் சுவாமி அபிநயம் பிடிச்சிருக்கார், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அதகன் வந்த அப்பூச்சி. இப்படி கண்ணை புரட்டி புரட்டி காட்டினார், முத்திரையில அவ்வளவுதானே காட்ட முடியும், ஆனாலும் இப்படி காட்டினார். உடையவர் கோட்டியில முதல்ல உட்காண்டிருக்கார், எம்பாருங்கிற கோவிந்த பெருமாள் கடைசியில உட்கார்ந்தார். எம்பாருக்கு தோணித்தான், இந்த அபிநயம் அவ்வளவு தூரம் ரசிக்கல என்ன, அவன் என்ன சாதாரண மனுஷ குழந்தையா, மனுஷ குழந்தையா இருந்ததுன்னா புரட்டி காட்டுவன், மற்ற குழந்தைகளும் பயப்படலாம், இது தெய்வ குழந்தைன்னா. மகானொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணனன்னோ கண்ணனாக பிறந்தான். ஜாதோஷி தேவதேவேசன் இருக்கே, சங்க சக்கர கதாதரன்னு ஸ்லோகம் இருக்கே, அதனால கண்ண புரட்டி விடத்தெல்லாம் இருக்காது. கண்ணன் என்ன பண்ணுவான், இந்த குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கிறச்சே அப்படி சுத்து முத்து யாரானு பாக்கறாளான்னு கண்ணோட்டம் விடுவன். ஒத்திரம் இல்லேன்னு தெரிஞ்சா ரெண்டு தோலை சடக்குன்னு நாலு தோலை ஆக்கி விடுவானான். சங்க சக்கரங்களோட சேவை சாதிப்பான், இது ஓன்னு கத்தும் அத்தனை குழந்தைகளும் பார்த்தது கிடையாது சொல்லி. இந்த மாதிரி முன்னாடி ஓ இது என்ன சங்க சக்கரங்களோட சேவை சாதிக்கிறானேன்னு பயப்படும். இதுதான் கண்ணனை பொறுத்தவரை அப்பூச்சி காட்டுதல். அது என்ன சாதாரண கண்ணை புரட்டுற விளையாட்ட கண்ணன் போய் விளையாடுவேனா, அது நம்ம வீட்டு பிள்ளையே இப்பெல்லாம் விளையாடுறதில்லை. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த விளையாட்டெல்லாம் குழந்தைகள்லாம் விளையாடினது, இப்ப குழந்தை பிறக்கிறச்சேவே அதுதான் பெரிய மனுஷன்.
அது பேசுறத பார்த்தாலோ என்ன நடத்தத பார்த்தாலோ இது என்ன பிறக்கிறச்சேவே 20 வயசு ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்றாப்புல இருக்கு. குழந்தைத்தனமான விளையாட்டுகள்ங்கிறதோ அந்த காலத்தை அப்படி போக்குறதுங்கிறதோ இன்னைக்கு காணும். 5 வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்தா ஓட்டப்பந்தயம் அன்னைக்கு தொடக்கம். அது எப்ப தொடக்க 4000 திவ்ய பிரபந்தம் தொடங்குறாடோ இல்லையோ தெரியாது. ஓட்டப்பந்தயம் நிச்சயமா அன்னைக்கே தொடங்கிடுவா. அதுவும் இந்த 10th, 11th, 12th வந்துட்டா எத்தனை மல்யுத்தம் குஸ்தி கத்தி என்னென்ன உண்டோ இத்தனை சண்டையும் அந்த பிள்ளை போட்டிருக்க வேண்டியதான். இவ்வளவு தூரம்லாம் தலையில ஒரு அழுத்தம் இருந்து நாம ஏற்கனவே பார்த்ததில்லை, கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. இன்னொரு 5-6 வருஷம் போட்டோம், இது மொத்த சுழலும் மறுபடியும் திரும்பி வந்துடும். ஏன்னா எதுவுமே வாழ்க்கை சக்கரம்ங்கிறது சுத்தி சுத்தி தான் வரும். கொஞ்ச காலத்துக்கு இந்த வேகம் எல்லாம் ஓடும், கொஞ்ச காலம் பொழுதுன்னா அப்புறம் பழைய பஞ்சாங்கம்னு கதவை திறக்கும், அது ஒரு 30 வருஷத்துக்கு ஓடும், மறுபடியும் இன்னொன்னு மாறி மாறி வரும். இந்த மாறி வருதல நாம பாக்குற சமயத்துக்கு எதுல சிக்கிக்கிறோமோ அதோட வாழ வேண்டிதான். ஏன்னா நாம அடுத்த 30 பாக்குறதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையோ. ஒரு 30 வருஷம் சுத்தம் எதுக்கு 30ங்கிறாள்னா 12 ராசி 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு 12, 2.5, 30 இல்லையோ. அதனாலதான் 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லையே 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லையன்னு சொல்லுவார்கள். என்னைக்கு உலகத்துல இந்த சுழற்சி சக்கரம் வந்துட்டே இருக்கும். குழந்தைகள்லாம் இந்த விளையாட்டே விளையாடுறதா தெரியல. யாரான ஒருத்தர் நமக்குள்ளேயே இயற்கை காட்சிகளை 10 நிமிஷம் நின்று ரசிக்க முடியுமா உங்களாலேன்னு சொல்லுங்க. இப்போ அந்த நாள்ல பண்ணிண்டா இன்னைக்கு அதுக்கு பொறுமை நமக்கு கிடையாது. ஒரு அழகா மரம் ஆடிட்டு இருக்கு, அதுல ஒரு குயில் உட்காண்டிருக்கு, கீழே ஒரு மயில் இருக்குன்னா நின்று ரசிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்பன்னா பகவத் விஷயம் நம்ம மனசுல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பகவானுக்கு அருகில் இருக்கோம்னா இயற்கை கருகில் இருக்கோம்னு அர்த்தம். இயற்கை கருகில் இருந்தா கொஞ்சமான அதை ரசிக்க தெரியணும்னு அர்த்தம். ஓடுகிறோம் 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 அவளெல்லாம் பிடிச்சு நிறுத்தி கேட்டு பார்க்கணும், எங்க ஓடுறீள்னு. அநேகமா அவளுக்கு பதில் தெரியாது. ஓடுறோம்னு சொல்றதுக்கு தான் தோணுமே தவிர அவர்களுக்கு அதுக்கு மேல என்ன தெரியும். எங்கேயோ மேற்கத்திய நாடுக்கு உபன்யாசத்துக்காக போயிருந்தேன், இந்த பாட்டை ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். நின்னர் இருந்தனர் கிடிந்தனர் திறந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் என்னமோ அறியல் வினர். பாட்டு நம்மாழ்வாருடைய முதல் திருவாய்மொழி முதல் பத்துல பாசுரம். நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர்னு சொன்னார். எல்லாம் பகவத் அதீனம். இது இத்தனையும் மக்கள் பண்ணிட்டே இருக்காங்க. உபன்யாசத்தை முடிச்ச உடனே 2 பேர் அங்கேருந்து எழுந்து வந்தா, சமயம் இருந்த பாட்டுல இந்த ஊருக்கு தகுந்தாப்புல இன்னொன்னு சேர்த்துக்கணும்னா அவள் என்னதுன்னு கேட்டேன். நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் ஓட்டினர்னா அவர். ஏன்னா ஓட்டிகிட்டே இருக்காளாம் ஓட்டிகிட்டே இருக்காளாம், எதுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்காள்னே அந்த ஊர்ல தெரியவே இல்லையோ இல்லையோ. மயில் கணக்குல ஓட்டிட்டு இருக்கா ஓட்டிட்டு இருக்கா. ஒரு நாள் 1.5 மணி போறதுக்கு பிரயாணம், 1.5 மணி வர்றதுக்கு பிரயாணம். ஏன் இந்த ஊர்லயே அத்தனை தூரம் பிரயாணம் பண்ணிட்டு தானே இருக்கும். அப்ப நின்னனர் இருந்தனரோட இன்னொன்னு சேர்த்து விடலாம். ஆழ்வார் அந்த நாள்ல அதை பார்க்கலே, அவர் குக்கிராமம் திருக்குருகூர் ஆழ்வார் திண்ணையில இருந்துட்டார், அதனால அவருக்கு அந்த கட்டம் தெரியலேன்னு சொல்ல வேண்டியதான். ஆக ஏதோ விளையாட்டுகள் கொஞ்சம் இருந்தா தான் வாழ்க்கையும் ரசிக்கும். ஒரு மன அழுத்தம் இன்னைக்கு எல்லாரும் ஏன் பேசுகிறோம், ரசிக்கத்தன்மையை படுத்தலையும். எதையுமே ரசிக்க முடியல, சங்கீதத்தை ரசிக்க முடியல, பெருமாளை ரசிக்க முடியல. கோவிலுக்கு போனா உடனே தீர்த்தம். ஒரு திரை போட்டிருக்கா 10 நிமிஷம் காத்துருங்கன்னு இவருக்கு ஆகாது. இவர் போற சமயத்துக்கு பெருமாள் காத்துருக்கணும். இவன் அவருக்காக காத்துட்டு இருக்கானோ இல்லையோ, இவர் போற சமயத்துக்கு அவரும் காத்துட்டு இருக்கணும்னாரு. எல்லாம் அவசரம். இந்த அவசரத்தோட பண்ணாலே அழுத்தம் மட்டும்தான் மிஞ்சும். அதை விடுறதுக்கு தான் இந்த குழந்தைகள்லாம் அந்த நாள் இப்படியே விளையாடிண்டா. அப்பூச்சி காட்டுறத மாத்தி வச்சு காட்டினார், இப்படின்னு அபிநயம் பிடிச்சு காட்டினாரா என்பார். இப்படித்தானே கண்ணன் பண்ணி காட்டினான். அரையர் சுவாமி அதை பார்த்துட்டார், ஓ இதுதான் சரியான அபிநயம், அடுத்த தரம் இப்படி காட்டாமல் பாட்டு வரச்சே அம்மனே அப்பூச்சி காட்டுகிறான் இப்படி வச்சு காமிச்சாராம். ஆசீர்பட்டார் ராமானுஜர். முன்னாடியிலேருந்தே கேட்டார், எம்பாரே இருந்தீரோன்னு கேட்டாராம். அவர் பின்கோட்டில இருந்திருந்தா தான் இந்த அர்த்தம் புரித்திருக்கும். அவர் இல்லாட்டா இந்த அர்த்தம் ஆறு சொல்ல போகிறார்கள் என்று ராமானுஜர் ஆனந்தப்பட்டார்னு சரித்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன், 4 கைகளோடைய பழைய உருவத்தோட சேவை சாதிப்பாயின்னு கேட்டால் பழைய உருவத்திலேயே 4 கைகள் உண்டு. அர்ஜுனனை பொறுத்த வரைக்குமானும் உண்டு. நமக்கு அந்த கண்ணு தெரியாது இருக்கலாமே தவிர அர்ஜுனன் மிக நெருக்கமானவன். என் திருப்பாணாழ்வார் அற்புதமா பாசுரத்திலே பாடியிருக்கார், துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சரைய வண்டுவாழ் பொழுச்சூழ் அரங்கநகர் மேயரப்பன். அரங்கநகரப்பனை பத்தி பாடிவரார், கையினார் சுரிசங்க நலாழியர் நீழ்வரை போல் மெய்யினார் துளப விரையார் கமல் நீள் முடி எம் ஐயனார் அணி அரங்கனார் அரவிணனவிச மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்த கவர்ந்ததுவே. அமலநாதிபிரானில் கையினார் சுரிசங்க நலாழியர் கையிலே சங்க சக்கரம் பிடிச்சிருக்கிற பெரிய பெருமாள்னு பாட்டு. நீங்க இன்னைக்கு ராத்திரியே வேணா வண்டி பிடிங்கோ, நேர ஸ்ரீரங்கத்துக்கு போங்கோ, பெரிய பெருமாள் கையில சங்க சக்கரம் இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. கிடையாது, 2 கைகள் தான் உண்டு. ஒரு திருக்கைய திருவடியை நோக்கி நீட்டி நுட்டார்.
இன்னொரு கையை மடிச்சு தன்னுடைய திரு தலையை காட்டுகிறார். ரெண்டே கை இருக்கிறச்சே திருப்பாணாழ்வாருக்கு எங்க சங்க சக்கரம் காட்சி அளித்தது? அழகா பெரியவாச்சன் வைக்கிறார் பண்ணார், அவருக்கு சேவை சாதித்தான் பாடினார் உனக்கென்னான். அந்த திருப்பாணாழ்வாருக்கு அவன் காட்ட கண்டவர், அவன் காட்ட அவர் கண்டா நமக்கு என்ன இதுல நட்டமாயிடுது? அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் தேனைவ ரூபேண சதுர்பூஜேன, அவன் என்னைக்கு நார்த்தோளவுதாக சேவித்திருக்கிறான் இப்பொழுதும் பிரார்த்தித்தான் தேனைவ ரூபேண சதுர்பூஜேன சஹசிரபாகோ பவ விச்சமூர்த்தே. ஏ விஸ்வமூர்த்தே சஹசிரபாகோ பழையபடியே சேவை சாதிப்பாய். அர்ஜுனனுடைய பிரார்த்தனை 46 முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த 3 ஸ்லோகங்களாலே அர்ஜுனன் ஆஸ்வாசப்படுத்தி விஸ்வரூபத்தினுடைய பெருமகளை கண்ணன் தெரிவிக்கிறான். மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தரிசிதம் ஆத்மயோகாது தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் என்மேத்தது அந்நேன ந திருஷ்டபூர்வம். ஹே அர்ஜுனா, இப்பொழுது நான் உனக்கு காட்டின ரூபத்தை உன்னை தவிர இதற்கு முன்னே ஆறும் கண்டதில்லை, நான் ஆருக்கும் காட்டினதும் இல்லை, பின்ன எனக்கேன் காட்டினேன்னு புருவத்தை உயர்த்தினான் அர்ஜுனன். நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஆத்ம சமசகா என் அத்த பிள்ளை, எனக்கு நெருக்கமானவன்கிறதுக்காக உனக்கு காட்டினேன், அப்படி யாருக்கு வேணா நீ காட்டிடுவியான்னா அர்ஜுனன். அது என்னுடைய சுவாத்தந்தயம் அர்ஜுனா, யாரிடத்திலையும் நான் அனுமதி பெற தேவையில்லை. ஒரு பாமரனுக்கும் காட்டுவேன், ஒரு ஒண்ணுமில்லாதவனுக்கும் காட்டுவேன், ரிஷிகளுக்கும் இல்லேன்னு சொல்லுவேன். என்னை பார்த்து கேளிக காலில்லையே சுவாதந்திர காஷ்டா பூமின்னு தேசிகன் தெரிவித்தார். பெருமான் நிரங்குஷ சுவதந்திரன் செருக்கு, கேட்கறதுக்கு ஆளில்லாத செருக்கு. இவனார் ஒரு அல்பன் அர்ஜுனன் காட்டுட்டியே, பிரம்மா பிரார்த்தித்தார் காட்டலையேன்னு கேட்டுவிட முடியாதே பெருமானை. எனக்கு பிடிச்சது நான் காட்டினேன், என் எம்பெருமானுக்கு ஒரே பதில் தெரிவிப்பனும் இல்லையோ, அதுதான் சுவாதந்திரியம் பெருமானுடையது. சுவாதந்திரியத்தை நினைக்க நினைக்க நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும், நமக்கு தோணும் இது என்ன ஏகாதிபத்தியமா இருக்கே, இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா, அவர் பாட்டு யாருக்கு வேணா காட்டுறார் யாருக்கு வேணா வேண்டாங்கிறார், வரமுறையே கிடையாதான்னு கேட்போம். இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாம யோசிச்சுக்கணும், அப்புறம் இந்த கேள்வியை கேட்கணும். இப்ப நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மோட்சம் கொடுக்க போறார் பெருமாள். எத்தனையோ ரிஷிகள்லாம் இன்னைக்கு மோட்சத்துக்கு போகாத காத்துட்டு இருக்கா. நம்ம மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறச்சே வரிசையில் நின்று இருக்கிற ரிஷிகள்லாம் அவனார் அல்பன் வெறும் ஆச்சாரியம் ஒருத்தரை பிடிச்சுனுட்டாங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு மோட்சத்துல கொண்டு போய் நிறுத்துறே, நாங்க எத்தனை நாளா பக்தி பிரபத்திகள் எத்தனை நாளா உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இன்னைக்கே கட்டப்பட்டு இருக்கோம், அவன் என்னமா கூட்டின்னு போறேன்னு ரிஷிகள் கேட்டால் அப்ப பெருமாள் என்ன பதில் சொல்லுவார்? சொல்ல மாட்டார், ரிஷிகளும் கேட்க மாட்டான், ஏன்னா சுவாதந்திரிய மூல்யம், அந்த கேள்வி கேட்கவே மாட்டார்கள். அப்ப நமக்கு நம்பிக்கையே அந்த சுவாதந்திரியம் மட்டும்தான், இல்லைன்னா நம்மள கூட்டின்னு போறச்சு அத்தனை பேரும் தூக்கி பின்னாடி போட்டுருவா. நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்ப மேல போறதுக்கு யோக்கியதைக்கு அதிகாரத்துக்கு? நம்ம ஒரு அதிகாரம் இல்லாத இருக்கிறச்சே பெருமான் கொண்டு போய் மோட்சத்துல வைக்கிறான் என்னால் நிரங்குஷ சுவாதந்திரியம் காரணம். அதனால அந்த சுவாதந்திரியம் இருக்கு நாம சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர அதை குறித்து கேள்வி கேட்க முற்படவே கூடாது. ஒரு தேவதைகளுக்கு கிடைக்காததை நமக்கு பெருமான் கொடுக்கிறான் என்னால் அது அவனுக்கு உண்டான சுவாதந்திரியம். மயா பிரசன்னேன தவ அர்ஜுன இதம் ரூபம் பரம் தரிசிதம் ஆத்மயோகாது தேஜோமயம். ஸ்லோகத்தை நீங்க இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கணும். தேஜோமயம் தேஜஸ்ஸாலே மிக நிரம்பினதாய், விஸ்வம் உலகம் முழுக்க வியாபித்திருப்பதாய், அனந்தம் அளவுக்கு உட்படாததாய், ஆத்யம் மிக பழையதான என்னுடைய இந்த உருவத்தை நீ இப்பொழுது கண்டாய். தேஜோமயம் விஸ்வம் அனந்தம் ஆத்யம் தத் அந்நேன ந திருஷ்டபூர்வம் தத், உன்னை காட்டிலும் அந்நேய வேறுபட்ட யாராலும் அதிருஷ்டபூர்வம் இதற்கு முன்னால் பார்க்கப்பட்டதில்லை. பின்ன எதுக்காக உனக்கு காமிச்சேன் தெரியுமோ? பிரசன்னேன மயா ஆத்மயோகாது என்னுடைய சங்கல்ப சக்தியாலே ஆனந்தமடைந்திருப்பவனான நான் தவ உனக்காக. ஹே அர்ஜுன இதம் ரூபம் இந்த ரூபத்தை தரிசித்தம் காட்டினேன் காட்டப்பட்டது, என்னுடைய சங்கல்ப விசேஷத்தாலே ஆனந்தப்பட்டு உனக்கு ரூபத்தை காட்டினேன். மேலே தேஜோமயம் விஸ்வம் அனந்தமாத்யம் என்மே தன்னேன ந திருஷ்டபூர்வம், இதை காட்டிலும் உன்னை தவிர முற்பட்டவர்கள் ஆறும் பார்த்தது கிடையாது என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்தாலே ந வேத யஜ்ஞ அத்யனைகி ந தானைகி நஜ கிரியாபிகி ந தபோபிருக்ரைகி, இந்த உருவத்தை எததனால பார்க்க முடியாதுன்னு தெரிவிக்கிறான் கண்ணன். அர்ஜுனன் பார்த்துட்டான், உடனே அர்ஜுனன் நினைக்க ஆரம்பிச்சான், நாம ஏதோ பண்ணிருக்கோம் அதனாலதானே கண்ணன் காட்டியிருக்கான், நாம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தவன், தானம் பண்ணிருப்போமோ யஜ்யம் பண்ணிருப்போமோ
தபஸ் பண்ணிருப்போமோ, எதுனாலயோ தானே கண்ணன் காட்டியிருக்கணும் என்று அர்ஜுனனுக்கு சந்தேகம் எழ கண்ணன் தெரிவிக்கிறான், தானத்தாலோ யஜ்ஞத்தாலோ தபஸாலோ அத்தியனத்தாலோ இந்த ரூபத்தை பார்த்துட முடியாது. சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு சந்தேகம், அப்ப எதுனால இந்த ரூபத்தை காட்டினார், நாம தான் எதுவுமே பண்ணலேன்னு இருக்கேன்னா, என் அன்பினாலே சங்கல்பத்தாலே காட்டினேன், நீ பண்ண எதற்காகவும் உனக்கு நான் இந்த ரூபத்தை காட்டவில்லை, எனக்கு காட்டணும் தோணித்து அர்ஜுனா நான் காட்டினேன். ஏன் தோணித்துங்கிறது பதில் இல்லை, தோணித்து ஏன் தோணித்துன்னா என்ன நம்மால பதில் சொல்ல முடியும், ஈஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு தோணியது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்தாலே ந வேத வேத அத்தியனாதிகளுக்கு வேத தெரிந்து கொள்ள முடியாது, யஜ்ஞம் வேதத்தாலேயோ யஜ்ஞாதிகளாலேயோ அத்தியனைகி பாராயணாதிகளாலேயோ ந தானைகி தானம் கொடுப்பதாலேயோ ந சக்கிரியாபி நிறைய ஹோமங்களாலேயோ ந தபோபிருக்ரைகி உக்ரமான தபஸாலேயோ ந இந்த காட்சி உருவத்தை பார்த்து விட முடியாது. ஏவம் ரூபா சக்கிய அகம் ருலோகே, அகம் ஏவம் ரூபா என்னுடைய இந்த உருவமானது, இந்த உருவத்தோடே கூடின என்னை ருலோகே இந்த பூமண்டலத்தில் மனுஷ ரூபத்தில் ந திரஷ்டும் சக்தியாக என்னை பார்ப்பதற்கு இயலாது. தானத்தாலோ யஜ்ஞத்தாலோ தபஸாலோ எதுனாலையும் இந்த ரூபத்தை பார்க்க இயலாது. திரஷ்டும் தது அந்நேன குருப்ரவீர, குருக்களுக்குள்ளே தலை சிறந்த வீரனே, கௌரவர்களிலே தலை சிறந்த வீரனே, தது உன்னை காட்டிலும் அந்நேன வேறுபட்ட யாரும் திரஷ்டும் ந சக்தியாக பார்ப்பதற்கு இயலாது. அப்படின்னா ஒரு சந்தேகம் கலப்பிண்டு தாத்பர சிந்திக்கையில தேசிகன் சமாதானம் சொன்னார், உன்னை காட்டிலும் வேறுபட்டவர் பார்க்க முடியாதுன்னுட்டா, கண்ணனை ஏற்கனவே நிறைய மகர்ஷிகள்லாம் பிரத்யட்சமா பார்த்திருக்காளோ இல்லையோ, அப்ப அதோட விரோதிக்கும். அப்ப அர்ஜுனனை மட்டும்னு சொல்லலாமண்ணா, உன்னை போன்ற பக்தி படைத்தவர்களை காட்டிலும் வேறுபட்டவர் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கணும், உன்னை தவறான்னு அர்த்தம் வச்சுக்கூடாது. உன்னை போல யாருக்கெல்லாம் ஸ்வயம் பிரயோஜன பக்தி இருக்கிறதோ அந்த பக்தி படைத்தவர்களை தவிர மத்த பேர் பார்க்க இயலாது. அடுத்து ஒரு கேள்வி பிறந்தது, இல்லையே வேதாந்தத்துல வேற மாதிரி சொல்லிருக்கே, பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிஷந்தி, பிருகதாரண்யக உபனிஷத்து சொல்றது, யஜ்ஞத்தாலும் தானத்தாலும் தபஸாலும் பிராமணர்கள் பகவானை அறிகிறார்கள் காண்கிறார்கள்னு சொல்றது. ஆனா இங்கேவர் என்ன சொல்றார், யஜ்ஞத்தாலோ தபஸாலோ யாகத்தாலோ பார்க்க முடியாதுன்னுட்டார். பிருகதாரண்யக்கு அப்படி சொல்றது, கீதோபனிஷத்து இப்படி சொல்றதேன்னா அதை ஒன்னே ஒண்ணு சேர்த்து கொள்ள வேண்டும், யஜ்ஞத்தாலோ தானத்தாலோ தர்மத்தாலோ பார்க்க முடியாதுன்னா, பக்தியற்ற கேவல யஜ்ஞத்தாலோ பக்தியற்ற கேவல தானத்தாலோ பக்தியற்ற கேவல தபஸாலோ பார்க்க முடியாது, பக்தியோட கூடின தானத்தாலோ தபஸாலோ ஹோமத்தாலோ பார்க்கலாம் என்றதற்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். அதேதான் இங்கே தெரிவித்தார், ஏவம் ரூபா சக்கிய அகம் ருலோகே திரஷ்டும் தது அந்நேன குரு பிரவேத. அந்த கண்ணன் அர்ஜுனனை சமாதானப்படுத்துகிறார், பயப்பட தேவையில்லை, மாதே வியதாக மாச விமூட பாகவா திருஷ்டுவா ரூபம் கோரம் இதற்கு மமேதம் வெபேத பீகி பிரீத்தி மனாக புனஸ்தம் ததேவமே ரூபமிதம் பிரபஷ்ய. அடுத்து தெரிவிக்கிறான், பிரபஷ்ய பார்ப்பாய் எதை, ததேவமே ரூபமிதம் பிரபஷ்ய, ததேவ அந்த பழைய நாற்தோடமுதான உனக்கு தேரோட்டியான ரூபத்தையே, ததேவ இதம் ரூபம் மே என்னுடைய ரூபத்தை பிரபஷ்ய நன்றாக பார்ப்பாய். அப்ப பழைய ரூபத்துக்கு இறங்குறான்னு அர்த்தம். இப்ப விஸ்வரூபம் முடிஞ்சு போய் கண்ணன் தன்னுடைய திருமேனியை சுருக்கி கொண்டு பழைய கண்ணனான வடிவத்தோடைய சேவை சாதித்து, மாதே வியதாக உனக்கு துன்பம் ஏற்பட வேண்டாம் விலகட்டும், மாச விமூட பாவகா மனசுல ஒரு கலக்கம் இருந்ததே நினைவு அழிஞ்சு போடுத்துனியே அது விலகட்டும், ரூபம் திருஷ்டுவா கோரமிதம் ஈதிருக் மமேதம் மமேதம் என்னுடைய இந்த இதம் கோரம் ஈதிருக்கு இப்பேற்பட்ட பயங்கரமான உருவத்தை கண்டு மனசு கலங்கியிருக்காய், துன்பம் அடைந்திருக்கிறாய், இப்போது அந்த ரூபத்தை நான் மாத்திக்க போறேன், துன்பம் விலகட்டும் மனக்கலக்கம் விலகட்டும், திருஷ்டுவா ரூபம் கோரமீதிருக்கு மமேதம் வெபேத பீகி பயம் நீங்க பெற்றவனாய், பிரீத்தி மனாக பிரீத்தியடைந்த மனசோடே கூட புனக மறுபடியும் துவம் நீ ததேவமே ரூபம் அந்த என்னுடைய பழைய ரூபத்தையே பிரபஷ்ய பார்ப்பாய். அப்ப அர்ஜுனனுடைய பிரார்த்தனை கிணங்க கண்ணன் தன்னுடைய ரூபத்தை சுருக்கி கொண்டால், சுருக்கி கொண்டு இதை பார், பார்த்த ஆனந்தம் அடைவாய், பழைய பயத்தை உற்றுடு. அது அழகான ஸ்லோகம் 49வது. இப்ப சஞ்சயன் தெரிவிக்கிறான், கண்ணன் சுருக்கினுட்டான் பழைய ரூபத்தோடையே சேவை சாதித்தான், என கண்ணன் வளர்ந்தான்னு கீழே சொன்னான் இல்லையோ, இப்ப அவனே முற்றுப்புள்ளி வச்சுட்டான்,
விஸ்வரூபம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே கண்ணன் சுருக்கினுட்டான், இத்தி அர்ஜுனம் வாசுதேவ ஸ்தோக்வா ஸ்வகம் ரூபம் தரிசயாமாச பூயஹ ஆஸ்வாசயாமாச சத பீதமேனம் பூத்வா புனஹ சௌமியவபுர் மகாத்மா. சௌமியமாக பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்கக்கூடிய வபு திருமேனியோடே மகாத்மாவான கண்ணன் சேவை சாதித்தான். இதி அர்ஜுனம் என்று அர்ஜுனனை குறித்து வாசுதேவா வசுதேவனன் பிள்ளையான வாசுதேவன் ததா உக்த்வா இதோ உன் பயத்தை போக்கடிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே ததா முன்னாடி சொன்னபடி உக்த்வா பேசிக்கொண்டே ஸ்வகம் ரூபம் தரிசையாமாச தன்னுடைய இயற்கை வடிவான நார்த்தோள் அமுதாக சேவை சாதித்தான். ஸ்வகம் தன்னுடைய இயற்கையான ரூபம் வடிவத்தை தரிசையாமாச காட்சி கொடுத்தான். பூயா மறுபடியும் காட்சி கொடுத்தான். இங்கே மறுபடியும் சொல்றார்னா விஸ்வரூபத்துக்கு முன்னாடி அதைத்தானே காட்டின்றான், அதனாலதான் மறுபடியும் அத்தோடைய காட்சி அளித்தான். ஆஸ்வாசையாமாச அர்ஜுனனுக்கு பக்கத்துலவே இப்பதான் தட்டி கொடுக்குறான். பக்கத்துல கண்ணன் இல்லையே, அவ்வளவு பெருசுனா இத்தனை நின்றார், இப்ப சுருங்கி எடுத்து இவன் நான் நடுங்கிது கண்ணை மூடிட்டு இருக்கான். பக்கத்துல போய் நின்று தட்டி ஆஸ்வாசையாமாச போரும் அர்ஜுனா மூச்சு விடு, பயந்ததெல்லாம் போரும், நான் தான் மறுபடியும் அதே ரூபத்தோட வந்துட்டேனே, நீ தானே கேட்டேன், நான் காட்டுறேன்னு சொல்லல, நீயே இத்தனையும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு காட்டி உடனே இந்த பயம் அந்த பயம் அத்த மறைச்சுக்கோ இத்த மறைச்சுக்கோன்னு சரி போனா போறது. அதே ரூபத்தை ஆஸ்வாசையாமாச ஆஸ்வாச படிச்சினான். ச பீதமேனம் பீதம் அந்த ரூபத்தை கண்டு பயமடைந்திருக்கிற ஏனம் இந்த அர்ஜுனனை ஆஸ்வாசையாமாச ஆஸ்வாசப்படுத்தி சௌமிய சௌமிய வபுஹு பூத்வா சௌமிய அழகிய மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வல்ல வபுஹு திருமேனியோடே பூத்வா அடைந்து புனக மறுபடியும் அடைந்து அவன் ஆஸ்வாசப்படுத்தினான். மகாத்மா கடைசியில வச்சிருக்கார் வேதவியாசர் மகாத்மானுடு தேசிகன் விசாரிச்சுட்டு சொன்னார். அது என்னதுக்கு அங்க ஒரு மகாத்மா, ஏனென்றால் இவன் சின்ன ரூபத்தோட இருக்கிறச்சே விஸ்வரூபம் காட்டுனான், கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான், பெரிய ரூபத்தோட இருக்கிறச்சே ரூபம் பயங்கரமா இருக்கேன்னா ஆமான்னா பார்க்க பயமா இருக்கும் சுருக்கிக்கோன்னா சுருக்கினுட்டான். இது என்ன பொம்மை விளையாட்டா, இவர் திடீர்னு சொன்ன உடனே வளர்ந்துக்கிறார், திடீர்னு சொன்ன உடனே குறைஞ்சுக்கிறார், அப்படி கூட பண்ண முடியுமான்னார். மகாத்மா ஒல்லியோன்னு பதில் சொல்லிட்டான். சாதாரண ஆத்மாவா இருந்தா இதை செய்ய முடியாது, மகாத்மானா சத்திய சங்கல்பம் படைத்தவன் ஒல்லியோ எல்லா விளையாட்டையும் விளையாடுவன். திருமூர்த்தியாழ்வார் தெரிவித்தார், சுருக்குவார இன்னியே சுருக்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்க மெய்து பெற்றியோய், யார் ஒன்ன வாமனமூர்த்தியா சின்னதாவான்னு சொன்னான்னு தெரியலையே சுருங்கினாய், யார் ஒன்ன திருவிக்கிரமனா வளர்ந்துடுன்னு சொன்னான்னு தெரியலையே பெருகினாய், மறுபடியும் உன்னை யாரு சுருங்குன்னு கேட்டுண்டா தெரியலையே சுருங்கினாய். அப்ப உன் இச்சையாலே பெருகுகிறாய் உன் இச்சையாலே சுருங்குகிறாய், யாரும் கேள்வி கேட்க ஒண்ணாது. அதேதான் இங்கே சஞ்சயன் தெரிவிக்கிறான். ஆஸ்வாசையாமாச ச பேதமேனம் பூத்வா புனக சௌமியவபுர் மகாத்மா சத்திய சங்கல்பம் படைத்த எம்பெருமான் தன்னுடைய லாவண்ய சௌந்தர்யாதிகளோடு கூடின திருமேனியை காட்டினான். இப்ப பாக்குறது அழகுதான், அப்ப பாக்குறது அழகுதான், ஆனா அது பயங்கரத்தோட அழகினாருக்கு, இது பிரியங்கரத்தோட கூடின அழகு. சஞ்சயன் சொல்ல அடுத்து அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், திருஷ்டுவா இதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீம் அஸ்மி சம்பிருத்த சச்சேதாக பிரகிருதி கதா. தன்னுடைய பழைய இயற்க நிலையை இவன் அடைஞ்சுட்டேன்னு சொல்லுட்டாப்போ, கண்ணன் இயற்க நடை அடைந்தது ஆச்சரியம் இல்லையே, என் அடுக்கம் போடுத்தோல்லையோ, அப்ப நானும் இயற்க நிலை அடைகிறேன். இதம் மானுஷம் ரூபம் தவ உன்னுடைய இதம் இந்த மானுஷம் ரூபம் மனித வடவத்தை திருஷ்டுவா பார்த்து, இந்த மனுஷ ரூபம் எப்படி இருக்கு, மனித ரூபத்தை பார்த்துன்னு சொன்ன உடனே நமக்கு சந்தேகம் வரும், நம்மளுக்கு கூட தான் மனுஷ ரூபம், அதை காட்டலாம் போட்டிருக்கே அர்ஜுனனுக்குன்னா லே இல்லே, சௌமியமிதம் மானுஷம் ரூபம் அழகு படைத்ததான உன்னுடைய மனித ரூபத்தை கண்டு, சௌமியம் என்றால் அப்ராகிருதமாய் தெய்வீகமான பஞ்ச உபனிஷத்துக்களாலே பண்ணப்பட்ட சுத்த சத்தமயமான லாவண்ய மார்த்தவ முதலான முக்கியமான கல்யாண குணங்களோட கூடின பெருமானுடைய திருவுருவம். சௌந்தர்யம்னு அவருக்கு ஒரு குணம், லாவண்யம்னு இன்னொரு குணம், இந்த ரெண்டு ரெண்டு வெவ்வேறு அழகு, ஒன்னுக்கு சமுதாய சோபைன்னு பேரு, மத்தொன்னுக்கு அவயவ சோபைன்னு பேரு, அங்கம் அங்கமா அழகா இருந்ததுன்னு வச்சுங்கோ அது அவயவ சோபை, சில பேருக்கு அது நன்னா இருக்கும், கிட்டக்க பாக்கறச்சே மூக்கு நன்னா இருக்கும் நாக்கு நன்னா இருக்கும் உதடு நன்னா இருக்கும் நெத்தி நன்னா இருக்கும் புருவன் நன்னா இருக்கும் கண்ணு நன்னா இருக்கும், ஆனா அப்படி தள்ளி போய் நில்லுங்கன்னு சொல்லி பார்த்தா என்னமோ குறையராபல் இருக்கேன்னு தோணும், கிட்டக்கு இருக்கச்சே நன்னத்தானே இருக்கா, ஏன் தள்ளி போனவன்னு ஆயிடுத்து, அப்ப அவயவ சோபை இருக்கு சமுதாய சோபை இல்லேன்னு அர்த்தம், அவயவ சோபைங்கிறது சௌந்தர்யம் சமுதாய சோபைங்கிறது லாவண்யம், அது இல்லை,
தள்ளி நின்று பார்க்கச்ச ரொம்ப அழகா இருந்தார். கிட்டக்கு வந்தா மூக்கு இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கலாமோ அப்படின்னு அப்புறம் தான் தோணும். ஆஹா, அப்ப அந்த இருக்கு இது இல்லேன்னு அர்த்தம். அப்ப அவன் சமுதாய சோபை இருந்தது, அவயவ சோபை இல்லை. இந்த ரெண்டுமே பகவானிடத்துல உண்டோல்லியோ. புத்தர வல்குல் புனமையிலே போதராய், ஆண்டாளுடைய பாசுரம். புச்சர வல்குல் அவயவ சோபை, புனமையிலே சமுதாய சோபை. ராமஹா கமலபத்ராட்சஹ சர்வசத்த மனோகரஹ ஹனுமான். இதைத்தான் ராமனுக்கு அடையாளம் சொன்னா அசோகவனத்திலே. ராமஹா கமலபத்ராட்சஹ, கமலபத்ராட்சஹான்னு சொன்னது அவயவ சோபை. சர்வசத்த மனோகரஹ, திருமேனி முழுக்க அழகா இருக்கொல்லியோ, சமுதாய சோபை. லாவண்யத்துக்குன்னு திருக்குறுங்குடியில பெருமாள் சேவை சாதிக்கிறார். ருச்சி ஜனக விபவ லாவண்யம் வைஷ்ணவாமனத்திலே பூர்ணம். ஆச்சார ஹிருதயத்துல நாயனார் எழுதி வைத்தார், ருச்சிய நமக்கு கொடுக்கறதுக்குன்னு அவயவ சோபையோட திருக்குறுங்குடி நம்பி சேவை சாதிக்கிறார். அந்த லாவண்யத்தோட, அதாவது தன்னை சேர்ந்து இருக்கிற சமுதாய சோபை லாவண்யத்தோட நம்பி இருக்கார். சௌந்தர்யம்ங்கிறது அவயவ சோபை, அதுக்குன்னு நாகப்பட்டினத்துல சேவை சாதிக்கிறார் பெருமாள். அவருக்கு சௌந்தரராஜ பெருமாள்னே திருநாமம். பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளஞ்சோதி அகலத்தாகம் மின், இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி. என்னையின் நோக்கி என் அல்களும் நோக்கி ஏந்திளம் கொங்கையின் நோக்குகின்றார். அன்னையன் நோக்கும் என் நஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவா, பத்து பாட்டிலையும் திருமங்கியாழ்வார். அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா, என் அழகு இந்த திருமேனின். நீங்க கண் படைத்த பயன் வேணும் என்னால் நாகப்பட்டினம் போய் சவுந்தரராஜ பெருமாளை அவசியம் சேவிக்கணும். நாளைக்குள்ள இன்னும் நாலு ஊர் சொல்றேன், ஏற்கனவே நாலு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு நாலு சொன்னா சேர்ந்து போய் சேவிச்சுட்டு வந்துள்ளாம இல்லையோ. அந்த பெருமாள் திருமுகத்தை சேவித்துனா ஒரு புகமண்டலம் படிந்தாப்புல இருக்கும் அவருடைய திருமுகத்திலே. அந்த பொன்னிறமான மேனி தகதகத்தும், அது பொன்னா தாமரமா மாணிக்கமா வைடூரியமா, எதால அந்த திருமுக மண்டலம் பண்ணிருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய திருமுக மண்டலத்துல கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, ஆனா பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. பார்த்தா எதுவுமே தெரியாது. கண் இருக்காப்புல இருக்கும், வாய் இருக்காப்புல இருக்கும், மூக்கு இருக்காப்புல இருக்கும், காது வரைஞ்சிருக்காப்புல இருக்கும். நமக்கு சில பேர் புள்ள கூப்பிட கூப்பிட காது கேட்கலன்னா, உன பிரம்மா வரைஞ்சி அமிச்சுட்டாரா காதேன்னு அப்படின்னு அது காது கேட்கல. வெறும வரைஞ்சிருந்தா காது எங்கயான்னு கேட்குமா? பெருமானுடைய காதுகள் வரைந்தாப்புல இருக்கும். கோலநீள் கொடி மூக்கு தாமரை கண் கனிவாய், ஒரு கோலநீள் கொடி, ஒரு பச்சை கொடி படந்தாப்புல மூக்கு, அந்த கொடியில பழம் பழுத்து தொங்குறாப்புல கனிவாய், அந்த கொடி பூத்தாப்புல தாமரை கண்கள். அத போலத்தான் பெருமான் சிவ சாதிக்கிறான்னு திருமங்கியாழ்வார் ஆச்சரியமா பகவான் அனுபவித்தார். இதோட கூடின சௌமியமான உன் வடிவத்தை இதோ கண்டேன். திருஷ்டுவா இதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன, ஜனத்தினுடைய பிறப்பு இறப்புகளை அழிக்க கூடியவனே, என் பிறப்பிறப்பையும் அழித்து விட்டாய். இதானீம் அஸ்மி, இதானீம் இப்போது அஸ்மி ஆகிறேன். சம்வ்ருத்தஹ இன்பமுடையவனாக ஆகிறேன். சச்சேதாஹ நெஞ்சம் நிலை நின்றவனாக ஆகிறேன். பிரகிருதிங்கதஹ என்னுடைய பழைய இயற்கை நிலையை அடைந்தவனாக ஆகிறேன். திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன, இதானீம் அஸ்மி சம்வ்ருத்தஹ சச்சேதாஹ பிரகிருதிங்கதஹ. பகவான் உவாச. கடைசி நாலு ஸ்லோகங்கள், 41 பார்த்துட்டோம், இனி 42 43 44 45, நாலு ஸ்லோகங்களும் விஷயம் வேறே. விஸ்வரூபம் இப்ப முடிஞ்சு போச்சு. இந்த அத்தியாயத்துல ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். ஏகாதசே 11வது அத்தியாயத்திலே ஸ்வயாதாத்ம்ய சாட்சா்கார அவலோகனம் தத்தமுக்தம், ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தன ஸ்லோகம் கிழியே சொல்லியிருக்கேன். இந்த பெருமானுடைய திவ்யமான ரூபத்தை பார்ப்பதற்கு கண்ணு கொடுத்தது சொல்லப்பட்டது. அடுத்து விதி பிராப்தியோகோ பக்தியேக உபாயதாமதா, பெருமானை தெரிந்து கொள்வதற்கும் அடைவதற்கும் பக்தி ஒன்றே வழி அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம்னு முதல் நாளே பார்த்த முடியும். இப்ப அந்த ரெண்டாவது அர்த்தத்தை கடைசி நாளில் சொல்றார். சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசி அன்மம தேவா அப்பிய ரூபஸ்ய நித்யம் தரிசன காங்கிணா. அர்ஜுனா இந்த உயர்ந்த உருவத்தை நீ கண்டாயே, இந்த உருவம் எதுக்கு தெரியுமா? உன்னிடத்துல பக்தி விளைந்து விட்டால் பக்தனுக்கு சுபாசிரயம் இந்த திருமேனி. பக்தன் ஒருத்தன் பெருமாளை சேவிக்கிறார் எதுக்கு? நம் கண்ணையும் காதையும் மூக்கையும் எல்லாத்தையும் அவர் திருமேனிலேயே வச்சுடுவான். மயி சர்வாணி சம்யம்யான்னு கண்ணன் கிழியே தெரிவித்தான். நம் இந்திரியங்களுக்கு இருப்பிடம் எது? சுபாசிரயமான அவனுடைய திருமேனி தானே. அதை இப்பொழுது சொல்லுகிறான். சுதுர்தர்ஷம் இதம் ரூபம், இந்த ரூபம் இருக்கிறதே. துர்தர்ஷம் சாதாரணமா பாத்திர முடியாது, சுதர்தர்ஷம் பெரியோர்களால கூட சுலபத்துல பாத்திர முடியாது. அப்படிப்பட்ட ரூபத்தை திருஷ்டமானசி நீ பார்த்தவனாக இருக்கிறாய். மாம என்னுடைய எது ரூபம், எந்த ரூபத்தை? சுதுர்தர்ஷமிதம் எத் ரூபம், பார்ப்பதற்கரியதான ரூபத்தை நீ பார்த்திருக்கிறாய். இந்த உருவத்தை
தேவாக அபி தேவர்கள் கூட அஸ்ய ரூபஸ்ய இந்த ரூபத்தை நித்தியம் நித்தியமாக இடைவிடாமல் தரிசன பார்ப்பதற்கு ஆகாங்கிணா ஆசை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாள் நான் காட்டினதில்லை. தேவர்கள் கூட இந்த ரூபத்தை பார்க்க ஆசைப்படுறார், ஆனா நான் அவர்களுக்கு காட்டினதில்லையே. தொண்டரடி புடியாழ்வார் சாதிக்கிறார், பெண்ணுலாம் சடையினாலும் பெருமன முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்த ஆணைக்கந்த அருளைந்த கண்ணுரா உன்னையன்னோ கலகனா கருதுமாறே. பெருமாள் கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகித்துக்காக ஓடி வரார். கஜேந்திரன் நாராயணா ஓமணிவண்ணா வாராயன்னு கூப்பிட்டு ரொம்ப வேகமா பெருமாள் வராராம். கஜேந்திராழ்வான் பார்த்துட்டார், பக்கத்துல இருக்கிற பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் மகர்ஷிகளுக்கும் ஒரே வெக்கமா படுத்தான். என்ன நாமெல்லாம் எத்தனை நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் குண்டூசி மேல நின்று 500 வருஷமா தபஸ் பண்றார், ஒருத்தர் இடது கால நின்று 1000 வருஷமா தபஸ் பண்றார், பொறுப்படையே நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்படையே நிற்கவும் நீர் வேண்டா. திருமணிஷாழ்வார் தெரிவித்தார், பெருமானை சேவிக்கிறதுக்கு ஒத்தொத்தர் எவ்வளவு கட்டப்படுறா தெரியுமா, இழப்பின இயக்கம் நீக்கி இருந்து முன் நிமைய கூட்டி அளப்பில் 50 நடக்கி அங்கவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்றலும் செடவில் தாங்கிய விளக்கின விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே. திருக்குறுந்தாண்டகத்துல கடைசியில திருவங்கியாழ்வாருடைய பாசுரம், இந்திரியங்கள் அடக்கணும், கண்ணு காது மூக்க மூடிக்கணும், வேற எண்ணம் வரப்படாது, வைராக்கியம் உந்துடணும், ஆசை இருக்கக்கூடாது, இத்தனை பாடுபட்டு பெருமான காட்சி அளிப்பனா என்ன முயற்சி பண்றாளாம். இந்த யானை இப்ப என்ன பண்ணித்து, அது மாட்டு கொண்டு போய் கால குளத்துல விட்டுட்டு முதல பிடிச்சிருக்கு, நாராயணா ஓமணிவண்ணான்னு கூட்டா பெருமாள் ஓடி வந்துட்டார். இந்த பக்கத்துல இருக்கிற தேவர்களும் மகர்ஷிகளும் பேசிக்கிறாளாம், பெருமானை சேவிக்கணும்ட்டா இத்தனை சுலபமான வழி இருக்கு நமக்கு இத்தனை நாளா தெரியலையேன்னு ஒத்தர் கேட்டார். அடுத்த மகர்ஷி என்னதது சுலபமான வழினார், முதல வாயில கால கொடுத்தோம்னு தெரியாது படுத்துப்பாரு, இத பண்ணிருந்தா எப்பவோ பெருமாளை சேவிச்சிருக்கலாம் இல்லையோ, அந்த அளவுக்கு பரம சுலபன் அல்லவா எம்பெருமான். தான் வேணும்னு நினைத்தால் ஆருக்கும் காட்டுகிறான். நாயமாத்மா பிரவச்சனேனலப்யா ந மேதையான பகுனாஸ்ருதேன யமே வேஷவருணுதே தேனலப்யா தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனூம் ஸ்வாம். தான் யாருக்கு காட்ட வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும் காட்டுகிறானே தவிர மற்றபடி நாம என்ன பிரயத்தனப்பட்டதுக்காக அவனை பார்த்த முடியாது. பேசியோ உணர்ந்தோ தியானம் பண்ணியோ யஜ்யத்தாலேயோ பார்த்துடுறதுக்கு முடியுமா? நாஹம் வேதைகி ந தபசா ந தானேன ந சேஜ்ஜயா சக்க ஏவம் விதோ திரட்டும் திருஷ்டமானசி மாம் யதா. மாம் என்னை யதா எப்படி திருஷ்டமானசி பார்த்தவனாக இருக்கிறாயோ ஏவம் வதஹா திரட்டும் இப்படிப்பட்ட உருவத்தை இந்த பிரகாரத்தாலே பார்ப்பதற்கு நாஹம் வேதைகி வேதத்தாலே ஒண்ணாது ந தபசா தபஸாலே முடியாது ந தானேன தானம் கொடுத்து முடியாது நச்ச இஜ்ஜயா யாக யஜங்களை பண்ணி முடியாது சக்க ஏவம் விதோ திருஷ்டும் திருஷ்டமான சீமாம்யதா என்ன நீ எப்படி பார்த்திருக்கிறாய் அர்ஜுனா எதை கொண்டும் பார்க்க இயலாது. அர்ஜுனன் தோணித்து இது எதுனாலையும் பார்க்க முடியாதுன்னுட்டா அப்ப நான் எப்படி பார்த்தேன். அந்த சந்தேகம் அவருக்கு தோற்ற பக்தி ஒன்றை தவிர மற்ற எதுனாலையும் பார்க்க ஒண்ணாது. ஆஹ் பக்தி ஒன்றுனால தான் அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒன்றே வழி. அறிவதற்கு காண்பதற்கு அடைவதற்கு இந்த மூணுத்துக்கும் பக்தி ஒன்றே வழி, மத்த எது பண்ணினாலும் நடவாது. நாகம் வேதைகி வேதத்தால் அடைய முடியாதானா, பக்தி இல்லாத வேதத்தால் அடைய முடியாதுன்னு வச்சுக்கணும். நான் தபசா தபஸ் பண்ணி அடைய முடியாதானா, பக்தி இல்லாத தபஸால் அடைய முடியாதுன்னு கொள்ள வேண்டும். ந தானேன நச்ச இஜ்ஜயா பக்தி இல்லாத தானம் பக்தி இல்லாத இஜ்ஜியா எத்தாலும் அடைய முடியாது. ஸ்வயம் பிரயோஜனமாக கல்மஷமற்றதான பக்தி ஸ்வயம் பிரயோஜன பக்தி தேவையல்லவா, அதை 44 தெரிவிக்கிறான். பக்தியா துவனன்னயாசக்கியா 54 ஸ்லோகத்திலே பக்தியாது அனன்னயாசக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரட்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப ஹே பரந்தப அர்ஜுன. எதிரிகளை தபிக்க செய்பவனே அர்ஜுனா வெளுத்த சுவாவம் படைத்தவனே என்னை தெரிஞ்சுக்கத்துக்கும் ஞாதும் அறிவதற்கு திரட்டும் பார்ப்பதற்கு பிரவேஷ்டும் அடைவதற்கு அறிவதற்கும் பார்ப்பதற்கும் அடைவதற்கும் தத்துவேன உண்மையாக உண்மையாக தத்துவேன ஞாதும் தத்துவேன திரட்டும் தத்துவேன பிரவேஷ்டும் பிரவேஷ்டும்னா நுழைவதற்குன்னு அர்த்தம். எங்க நுழைய போறோம், அடைவதற்குன்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஆக பெருமானை அறிவதற்கோ பார்ப்பதற்கோ அல்லது அடைவதற்கோ மூணுக்கும் ஒன்னே தேவை. பக்தியாது ஆனா அந்நயா சக்தியாக பக்தியை தவிர
அந்நயா வேறு ஒன்றுனாலே நான் சக்தியாக நான் பார்க்கப்படுவதில்லை அறியப்படுவதில்லை அடையப்படுவதில்லை பக்தியா தனன்னையா சக்தியா அகம் ஏவம் விதோர்ஜுன இப்பேற்பட்ட திருவுருவத்தை நீ கண்டாய் ஏவம் விதா இந்த உருவத்தை என்னை நீ பார்ப்பதற்கோ அறிவதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒன்னே தான் வழி விதிக்கும் வேதனத்துக்கு அறிவதற்கும் அடைவதற்கும் காண்பதற்கும் பக்தி தவிர வேறு வழி கிடையாது என்பது 54வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தான். இந்த மூணு இங்கு சொல்லியிருக்கோம். இதைத்தான் பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு சொல்லுவார்கள். பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வார் மூணு பேர் பாடினான். அதுல முதல் ஆழ்வார் பரபக்தி நிலை, அடுத்து பரஜான நிலை, அடுத்து பரமபக்தி நிலை. பரபக்தி நிலைங்கிறது முதல் நிலை. பெருமானோட சேர்ந்திருந்தா தான் ஆனந்தம், விட்டு பிரிஞ்சுதா துக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நிலை. அடுத்த நிலை சேர்ந்தா ஆனந்தம் விட்டு பிரிஞ்சா துக்கம்ங்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற நிலை. மூணாவது நிலை சேர்ந்து அனுபவிக்கணும் இல்ல பிரிஞ்சு முடிஞ்சு போடணும் அப்படிங்கிற நிலை. இதைத்தான் ஞாத்தும் திரட்டுஞ்ச தத்வேன. இதை ஆச்சார ஹதயத்திலே நாயனார் கடைசியா தெரிவித்தார். பெருமானை அறிவதற்கும் காண்பதற்கும் ஞான தரிசன பிராப்தி அவஸ்தகள், ஞான தசா தரிசன தசா பிராப்தி தசா. ஆக ஞான தசா அறிகிற நிலை, தரிசன தசா பார்க்கிற நிலை, பிராப்தி தசா அடைகிற நிலை. அவன் அறிவதற்கும் பார்ப்பதற்கும் அடைவதற்கும் பக்தி ஒன்றே வழி. ஏதோ சிறிது புண்ணியம் இருக்கு, பெரியோர்களுடைய சகவாசம் இருக்கு, அதனால கேட்டோம், அந்த கேட்டதுனால கொஞ்சம் பக்தி பிறந்தது, அதை முதல் ஒரு துணுக்கா வச்சுன்னு ஆரம்பிச்சிருவோம். அதுவே வளர வளர பெருமான் அடைந்தே தீர வேண்டும்ங்கிற எண்ணம் வந்தது, அது பரஞானம் ஆயிடும். அடைஞ்சு அனுபவிச்சுட்டோம், அனுபவம் கெட்டித்து பரம பக்தியாக போய் முடியும். இந்த மூணுத்துக்குமே பக்தி தான். பக்தியாத்மனன்னையா சக்தியா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரட்டுஞ்ச தத்வேனங்கிறத முதலேந்தே சேர்த்துங்கோ. தத்வேன ஞாத்தும், தத்வேன திரட்டும், தத்வேன பிரவேஷ்டும். தத்வேன உண்மையாக, உண்மையாக அறிந்து கொள்ளவும் உண்மையாக காணவும் உண்மையாக அடையவும் பக்தி ஒன்றே தான் வழி. பக்தியா சாஸ்திராது வேத்மி ஜனார்தனம், பக்தி ஒன்று அடைவிக்கிறது. கடைசி 55வது ஸ்லோகத்திலே மத் தர்மகுத்து மத் பரமஹ மத் பக்தஹ சங்கவர்ஜிதஹ நிர்வைரஹ சர்வபூதேஷு யஹ ச மாமேதி பாண்டவ. அவன் என்னையே அடைகிறான். யார் என்ன அடைகிறான்? மத் கர்மகிருத்து என்ன குறித்தே கைங்கரியமாக யார் கர்மாக்களை செய்கிறானோ, மத் பரமஹ எதை செய்தாலும் என்னையே உத்தேசியமாக கொண்டு யார் செய்கிறானோ, மத் பக்தஹ உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்னை விட்டு பிரிந்து யாரால் தரிக்க முடியாமல் பக்தி பண்ணுகிறானோ, சங்கவர்ஜிதஹ என்னை தவிர மத்த அத்தனிடத்திலையும் ஆசை யார் துறந்து விட்டானோ, நிருவைரக ஜீவராசிகள் யாரிடத்திலையும் விரோதத்தை யார் காட்டுவதில்லையோ, சர்வபூதேஷு நிர்வைரக ஒரு எறும்பிலிருந்து பிரம்மா வரை யாரிடத்திலையும் அவன் விரோதம் காட்டுறதில்லையோ, யஹ எவனொருவனோ சஹ அவன் மாமேதி என்னையே வந்து அடைகிறான். ஏ பாண்டவ பாண்டு தனையனாக பிறந்தாய், இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்வாய். பக்தி ஒண்ணுதான் என்னை தெரிந்து கொள்ளவும் பார்க்கவும் அடையவும் ஒரே வழி என்பத 11வது அத்தியாயத்திலே சொல்லி தலை கட்டுகிறான் பெருமான். விஸ்வரூப யோகம் ரொம்ப ஆச்சரியமான அத்தியாயம். கண்டதை தச்ச சம்ஸ்பிருத்திய சம்ஸ்பிருத்திய நினைத்து நினைத்து ஆனந்தப்படுவதை காட்டிலும் நம் போன்ற எலி எலும்பர்களுக்கு செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை.